அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்திடனும் கட்டி இழுத்து கைகால் முறித்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடனும் பொங்கு தமிழை இசைக்க மறைப்பேனோ என்று மகாகவி பாரதி சொன்ன வார்த்தை கிணங்க எம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி ஈக்குருவி ஆண்டுதோறும் ஈக்குருவியின் இரவு விருந்தாக இடம்பெறுகின்ற நிகழ்வு இந்த ஆண்டில் ஈக்குருவி ஒளி அல்லது ஈக்குருவியின் வெளிச்சம் என்கின்ற மகுடத்தின் கீழே உங்களை சந்திக்கிறது. ஒளி என்று சொன்னால் பௌதீகவியலிலே கண்களுக்கு புலப்படும் அலைநீளம் கொண்ட மின்காந்த அலைகள் என்று வரையறுக்கப்படும். அதே விடயத்தை ராமன் எஃபெக்ட் அல்லது ராமன் ஸ்கேட்டரிங் என்று சொல்லப்படுகின்ற விடயத்திலே ஒளி ஓர் ஒளி புகும் ஊடகத்தினூடே செல்லும் பொழுது சிதறடிக்கப்பட்டு அதன் அலை நீளத்திலே மாறுதல் ஏற்படும் என்று பௌதீகவியலிலே விளக்கம் சொல்லப்படுகிறது. அதுபோலத்தான் இன்றைய ஒளி என்பது ஈக்குருவி என்கின்ற ஊடகத்தின் ஊடாக ஊடறுத்து ஒரு புதிய முயற்சியில் ஒரு புதிய முனைப்பில் உங்களை இந்த இராப்பொழுதிலே சந்திக்கிறது. இந்த நிகழ்வை நாங்கள் தெருவோரங்களிலே நின்று எங்கள் தேசத்தின் உயிர்கள் காக்கப்பட வேண்டும் என்று எண்ணி இந்த தெருவெங்கும் நாங்கள் அலைந்து எங்கள் மக்களுக்கான நீதியை வேண்டி நாடி நின்ற நாட்களில் மீண்டும் ஒரு முறை 10 ஆண்டுகளின் பின்னர் இந்த அரங்கிலே அதையே மையப்பொருளாக கொண்டு இன்றைய இரவின் நிகழ்வுகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஈக்குருவியின் சார்பிலே இருகரம் கூப்பி வரவேற்ற வண்ணம் இன்றைய நிகழ்வு மாத்திரமல்ல தமிழர்களின் எந்த நிகழ்வை நாங்கள் தொடங்குகின்ற பொழுதும் மங்கள விளக்கினை ஏற்றி அந்த நிகழ்வை தொடங்குவது வழமை. அந்த வகையில் இன்றைய நிகழ்வையும் மங்கள விளக்கினை ஏற்றி தொடங்குவதற்காக நான் அன்போடு இங்கு இருக்கின்ற 5 விருந்தினர்களை அழைக்க இருக்கின்றேன். அந்த வகையில் வரசித்தி விநாயகர் ஆலயத்தினுடைய பிரதம ஆச்சாரியார் விஜயகுமார குருக்கள் ஐயா அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றேன் மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக. அவரோடு இணைந்து கொள்வதற்காய் ஈஸ்ட் எஃப்எம் வானொலியினுடைய அதிபர் திரு நடா ராஜ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவரை தொடர்ந்து ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டரின் உரிமையாளர் திரு ஜெகன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கிரெடிட் சொல்யூஷன் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு ஸ்ரீ வேலாயுதர் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். இவர்களோடு இணைந்து கொள்வதற்காக கனேடிய தமிழ் மருத்துவர் அமைப்பின் தலைவர் மருத்துவர் பகீரதன் ராஜேந்திரன் அவர்களையும் அன்போடு மேடை கழைக்கின்றேன் மங்கள விளக்கினை ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்காக. திரு குணா நாகலிங்கம் அவர்களையும் அன்போடு மேடை கழைக்கின்றேன் திரு குணா நாகலிங்கம் அவர்கள். விளக்கினை ஏற்றி வைத்த அத்துணை விருந்தினர்களுக்கும் நன்றி. இனி வருகின்ற நிகழ்வுகளுக்காய் அரங்கில் இருக்கின்ற உங்கள் அனைவரையும் எழுந்து நிற்குமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
நாங்கள் யார் என்கின்ற கேள்வி வருகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லுகின்ற அந்த எங்களுடைய உரித்துக்கான விடயமாயிருக்கும் எங்கள் தாய்மொழியாம் என்றுமுள்ள செந்தமிழை வாழ்த்தி தமிழ்தாய் வாழ்த்தினையும், நாங்கள் எங்கள் தேசத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட பொழுது உலக பிறப்பெங்கும் சென்ற பொழுது எங்களை ஆற தழுவிக்கொண்ட தேசங்களில் கனேடிய தேசம் மிக முக்கியமானது. அந்த வகையில் இந்த தேசத்தின் தேசிய பண்ணையும் இசைப்பதற்காக இந்த மண்ணின் வளர்ந்து வருகின்ற இளம் கலைஞர்களில் ஒருவரான செல்வி ரேச்சல் ரெமிசியார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன், தமிழ்தாய் வாழ்த்தினையும் கனேடிய தேசிய பண்ணினையும் இசைப்பதற்காக. வாழ நிரந்தரம் வாழ தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வாழ நிரந்தரம் வாழ தமிழ் மொழி, வாழிய கொள்வோம். நீங்கள் அனைவரும் உங்கள் இருக்கைகளில் அமரலாம். நன்றி. இன்றைய நிகழ்வுக்குள் வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்ற வண்ணம், அடுத்து உங்கள் விழிகளுக்கு விருந்தளிக்க மாத்திரமல்ல, உங்கள் சிந்தைக்கு செய்தி சொல்வதற்காகவும் ஒரு நடனம் இங்கே இடம்பெற இருக்கிறது. எங்கள் தேசம் எரிந்து போனது, எங்கள் உறவுகள் கருகி போனார்கள், எங்கள் கனவுகள் கலைந்து போயின, எங்கள் சாவீட்டு சத்தமே காதில் விழுந்தது. எத்தனை நாட்கள் வலி சுமந்தோம், எத்தனை நாட்கள் உயிர் கருகினோம், எத்தனை நாட்கள் பசியால் துடித்தோம், எத்தனை நாட்கள் கதறி அழுதோம். ஆகவே கதறி அழுத நெஞ்சங்கள், துடித்த நெஞ்சங்கள் எல்லாம் எங்கள் தேசத்தில் இருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அல்ல, ஒரே ஒரு காரணம், அந்த தேசத்தில் எங்களால் வாழ முடியாத நிலையால் வாழ முடிந்த தேசங்களுக்கெல்லாம் நாங்கள் எங்கள் வாழ்வை நிலைப்படுத்துவதற்காய் நகர்ந்தோம். நகர்ந்த தேசத்திலிருந்து துடைத்தறியப்பட்ட எங்கள் தேசம் என்று எல்லோரும் சொல்லுகின்ற தேசத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற வகையிலே தன்னகத்தே கருத்தை கொண்ட ஒரு நடனம் அடுத்து இடம்பெற இருக்கிறது. இந்த நடனம் எங்கள் தேசம் முடிந்து விட்டது, எங்களுக்கான நாடு இல்லை என்று சொன்ன பொழுது அந்த நாட்டை மீட்பதற்காய் உலகெங்கும் வாழுகின்ற தமிழ் மக்கள் எங்கள் தாய்மண் நோக்கி நகர்ந்து அங்கே ஒரு புதிய தேசத்தை கட்டி எழுப்புகிறார்கள் என்கின்ற உள்ளக கருத்தை கொண்டதாக இந்த நடனம் அமைக்கப்பெற்றிருக்கிறது. இந்த நடனத்தை வழங்க வருகின்றார்கள் PK ஆர்ட்ஸ் டான்ஸ் அகாடமி. 2016 இந்த மண்ணிலேயே நிறுவப்பட்டு கிருத்திகா துஷ்யந்தன் என்று உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒருவர், 2009 காலப்பகுதியிலே தெருவோரம் நாங்கள் நின்ற பொழுது இளைய சமூகமாக நின்ற ஒருவரும், அவருடைய கணவனான விஜய் டிவி புகழ் பிரேம்கோபால் அவர்களும் இணைந்து நிறுவியிருக்கின்ற PK டான்ஸ் அகாடமி இந்த மண்ணிலே கண்டெம்பரரி டான்ஸ் மற்றும் ஹிப்ஹாப் டான்ஸ் போன்றவற்றை இங்கு வளருகின்ற இளம் தலைமுறைக்கு பழக்கப்படுத்துவதோடு மாத்திரமல்ல, இந்த கலைகளின் ஊடாகத்தான் எங்களுக்கு நடந்த விடயங்களை, எங்களுடைய வரலாற்றை அடுத்த தளத்திற்கு, அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லலாம் என்கின்ற நம்பிக்கையோடு நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
அந்த வகையில் கிருத்திகா துஷ்யந்தன் மற்றும் பிரேம் கோபால் ஆகியோர் இணைந்து நெறியாள்கள் செய்த இந்த நடனம் உங்களுக்காக வருகிறது. அரங்கு நிறைந்த பாராட்டு கைதட்டலோடு எங்கள் கலைஞர்களை வாழ்த்துங்கள், வரவேற்றுக் கொள்ளுங்கள். நடனம் இதோ. வாந்தூரல் என் தோள்கள் மேலே விடைகொடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பனமரக் காடே பறவைகள் கூடே, மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா? புதட்டில் புன்னகை புதைத்தோம், உயிரை உடம்புக்குள் புதைத்தோம், வெறும் மூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோம். விடைகொடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பனை மரக்காடே பறவைகள் கூடே, மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா? Thank you.
சொர்க்கம் சென்றாலும் சொந்த ஊர் போல் சுதந்திரம் வருமா வருமா. கண் திறந்த தேசம் அங்கே, கண் மூடும் தேசம் எங்கே? கண் திறந்த தேசம் அங்கே, கண் மூடும் தேசம் எங்கே? பிரிவோ கடல் கடந்து வாழுகின்ற நீங்களும் கை கொடுத்தால்தான் அந்த தேசத்தை கட்டியெழுப்ப முடியும் என்பதற்கான காட்சி நடனத்தில் மாத்திரமல்ல, அதை கட்டுமானம் செய்கின்ற பொழுதும் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். ஆகவே அங்கே இருப்பவர்கள் அவர்கள் செய்யட்டும், இங்கே இருக்கின்ற நாங்கள் ஏன் செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழாமல் எல்லோரும் ஊர்கோடி தேர் இழுத்தால்தான் தேர் வந்து சேர வேண்டிய இடத்திற்கு வந்து சேரும் என்பதை புரிந்து அடுத்த நிகழ்வுக்குள் நான் உங்களை அழைத்துச் செல்வதற்கு முன்பதாக, எங்கள் தேசம் ஏன் மீள கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்கின்ற கேள்வி, நாங்கள் நல்ல வாழ்வுதானே வாழ்கிறோம், ஏன் மீண்டும் அங்கே நாங்கள் இதை பற்றி பேசினால் மீண்டும் நாங்கள் ஏதோ ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து விடுவோமோ என்கின்ற கேள்வி பல இடங்களிலே கேட்கப்படுவதாக எங்கள் காதூரம் செய்திகள் வருகிறது. சிந்தித்து பாருங்கள், நாங்கள் எவ்வாறான தேசத்தில் வாழ்ந்தோம்? அப்புவும் ஆட்சியும் பூட்டனும் பூட்டியும் பொத்தி பொத்தி வளர்த்த தேசம் எங்கள் தேசம். என் பேரன் ஏர் பூட்டி உழவு செய்து பச்சை வயல் கொண்ட தேசம் எங்கள் தேசம். நெத்தலியும் சூடையும் கரவலையும் ஏலேலோ பாட்டும் பாடிய நெய்தல் தேசம். ஒடியற்கூழும் தனிப்பனைக்கல்லும் புட்டும் நண்டுக்கறியும் வீச்சு விலை மீன் பொரியலும் கரைவிலை வாடி சொதியும் பாலை பழமும் பனம் கிழங்கும் நாவற்பழமும் பனம் பழமும் எங்கள் தேசமும் எம் இனமும் என்றுதானே இருந்தோம். வந்தோரையும் வாழ வைக்கும் பூமியாகத்தானே வாழ்ந்தோம். துயரம் என்றால் தோளும் ஆபத்து என்றால் உயிரையும் கொடுக்கும் இனம்தானே தமிழினம். எவனுக்கும் கேடு செய்யும் இனமல்லவே நாங்கள். பகை கொண்டு வந்தவனை மட்டும்தானே படையெடுத்து விரட்டினோம். எங்களின் தேசத்தை விட்டு எவனின் மண்ணிலும் ஒரு பிடி கூட எடுக்கவில்லையே. என்ன பிள்ளை செய்தோம் என்கின்ற கேள்வியை நாங்கள் எங்களுக்குள்ளே எழுப்புவோம். எங்கள் தேசம்
எங்கள் தேசம் ஏன் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதற்கான விடை உங்கள் உள்ளத்திலேயே இருக்கும். ஆகவே புரிந்தவர்களாய், வலி சுமர்ந்தவர்களாய், வலியை மாத்திரமல்ல அந்த வலியை நாங்கள் எங்கள் அடுத்த வழிக்கான உரிய ஆயுதமாய் பயன்படுத்துவோம் என்று கூறிக்கொண்டு, அடுத்து உங்கள் எல்லோருக்கும் தெரியும் முள்ளிவாய்க்காலின் சாட்சியமாய் உலகெங்கும் பலர் இருந்தாலும் மருத்துவர் வரதராஜா மிக குறிப்பிடத்தக்கவர். எ நோட் ஃப்ரம் நோ ஃபயர் ஜோன் என்கின்ற ஒரு நூல் வெளியிடப்பட்டிருந்தது அவருடைய வாக்கு மூலத்தை அடிப்படையாக கொண்டு. அதுவே இப்பொழுது ஆவணப்படமாக வெளிவர இருக்கிறது. அந்த ஆவணப்படத்தின் முன்னோட்டத்தை இப்பொழுது உங்களுக்காக இந்த திரையிலே காண்பிக்க இருக்கின்றோம். எ நோட் ஃப்ரம் நோ ஃபயர் ஜோன் என்கின்ற அந்த நூலின் ஆவணப்படுத்தலின் திரைப்படுத்தல், அதாவது அதை காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் ஆவணப்படமாய். அந்த ஆவணப்படத்தின் முன்னோட்டம் உங்களுக்காக. I will rather die with the people here. For the terrorist, you should all be burned, all of you. Please, I was working for the people only. Appa, sella the edamilla, appa. பொய்யா விளக்கு, a lamp of truth, a note from no fire zone என்கின்ற நூலினுடைய அந்த பதிப்போடு இப்பொழுது ஆவணப்படமாக வெளிவருகிறது.
இந்த திரைப்படத்திலே காட்சி வந்தவர் மருத்துவர் பரதராஜா அவர்கள். உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும், ஒரு சிலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. முள்ளிவாய்க்காலின் இறுதி நாட்கள் வரை அந்த மண்ணிலே தன்னுடைய பணியை, மருத்துவ பணியை ஆற்றிவிட்டு இப்பொழுது புலம்பெயர்ந்து வேறு ஒரு தேசத்திலே வாழ்ந்து வருகிறார். தமிழீழ தலைநகர் திருகோணமலையின் தம்பல கமம் என்கின்ற நல்ல தமிழ் பெயரின் இன்றைய நாளில் தம்பல கமுவ அல்லது தம்பல காமம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த மண்ணிலே பிறந்தவர். ஆகவே தன்னுடைய வாழ்ந்த நிலம் பறிபோனதும், வாழ்ந்த நிலத்தின் பெயர் மாற்றப்பட்டு எங்களுடைய நிலங்கள் பறிக்கப்பட்டதனுடைய வரலாற்றையும், அல்லைக்கந்தலாய் திட்டத்திலிருந்து அனைத்தையும் அறிந்த ஒருவர், மண் மீதும் அந்த மக்கள் மீதும் அளவற்ற பற்றுறுதி கொண்ட மருத்துவர் வரதராஜா அவர்களை உங்களோடு ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காய் அன்போடு மேடை கலைக்கின்றேன். வாருங்கள் மருத்துவர் வரதராஜா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்து ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கியதற்கு நன்றி. இலங்கையினுடைய தமிழ் இன அழிப்பு ஆரம்பமான காலத்திலிருந்து, குறிப்பாக 1983 ஜூலை கலவரத்தில் இருந்து, அப்பொழுது எனக்கு 8 வயது, இலங்கையினுடைய இறுதி யுத்தம் முடியும் வரைக்கும் பல வேறுபட்ட இன்னல்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் அனுபவித்து பார்த்து சகித்து கொண்ட பல லட்சம் மக்களுள் நானும் ஒருவன். இலங்கையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிறந்த நான் கிட்டத்தட்ட 30-40 தடவைக்கு மேல் இடம்பெயர்ந்து முல்லைத்தீவுக்கிடமிருந்து சென்று அங்கு மிகவும் வசதி குறைந்த ஒரு பாடசாலையில் கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் தினந்தோறும் நடந்து பாடசாலைக்கு சென்று, வீதிகள் எதுவும் இருக்காது, குன்றும் குழியும், மழை நேரங்களில் வீதியெல்லாம் சேறும் சகதியுமாக இருக்கின்ற அந்த கிராமத்தில் நாங்கள் படிப்பதற்கு மண்ணெண்ணெய் கூட இருக்காது, ஒரு லைட் விளக் எதுவுமே இருக்காத அந்த காலகட்டத்தில் சில நேரம் தேங்காய் விளக்கு அல்ல மண்ணெண்ணெய் விளக்கில் படித்த பல ஆயிரக்கணக்கான மாணவர்களுள் நானும் ஒருவன். பல இடர்களுக்கு மத்தியில் வைத்தியராக இருந்து எமது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வைத்தியர்கள் இல்லாத பிரதேசங்களுக்கு சென்று வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. இறுதிப்போரில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மூதூர், சம்பூர், ஈச்சிலம்பத்து, வாகரையிலிருந்து முள்ளிவாய்க்கால் வரைக்கும் வேலை செய்யக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது. இலங்கை அரசாங்கத்தின் கொடூரமான இன அழிப்பு வைத்தியசாலைகள், பாடசாலைகள், கோயில்கள் எந்த இடத்தில் என்று பார்க்காமல் இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களை கொன்று குவித்த அந்த அவலங்களை நேரில் பார்த்தவர்களுள் நானும் ஒருவன். இன்று 2009 இந்த இன அழைப்பு உச்சக்கட்டமாக நடந்ததன் பின்பு, 10 வருடங்களுக்கும் பின்பு அங்கு நடந்த கொடுமைகளை, அதாவது வாகரை மூதூர் பகுதியிலிருந்து முள்ளிவாய்க்கால் வரைக்கும் மக்கள் எவ்வாறு இலங்கை அரசாங்கத்தால் கொல்லப்பட்டார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள், மோதல் தவிப்பு வளையம் நோ ஃபயர் ஸோன் என்று அறிவித்து ஒரு சிறிய ஒரு பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்களை சிறைவாக வரை செய்து மிகவும் பயங்கரமான ஆயுதங்களை பாவித்து அவர்களை கொன்றொழித்த அந்த சம்பவம் வரைக்கும், நோட் ஃப்ரம் த நோ ஃபயர் ஸோன் என்ற நூலினூடாக இன்று ஒரு நூல் அறிமுக விழா செய்திருக்கின்றோம். அதனுடைய இன்னொரு பாகமாக பொய்யா விளக்கு என்ற ஒரு திரைப்படம் மிக விரைவில் வெளிவர இருக்கிறது. நான் நினைக்கிற 9 இல்லை 10 நீங்கள் அந்த படத்தை பார்க்கலாம். இன அழிப்பு சம்பந்தமான
மக்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டார்கள் என்பதை முழுமையாக அல்லது சாராம்சமாக இந்த புத்தகமும் இந்த எங்களுடைய திரைப்படமும் கூறும். அது இனிவரும் காலங்களில் எங்களுக்கும் எங்கள் இளம் சந்ததியினருக்கும் எங்களுடைய இனம் எவ்வாறு அழிக்கப்பட்டது, எங்களுக்கு என்ன தேவை என்பதை இந்த புத்தகமும் இந்த திரைப்படமும் கூறும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மருத்துவர் வரதராஜா அவர்களே. எல்லா இடங்களிலும் மருத்துவர்கள் பணியாற்றுவார்கள் போர்க்காலத்திலே. ஆனால் இறுதி போர் தொடங்கிய சம்பூர் ஈச்சலம் பெற்று என்கின்ற திருகோணமலை மண்ணிலிருந்து அந்த போரின் பயணம் எந்த திசையில் நகர்ந்ததோ அந்த திசை நோக்கி அவருடைய மருத்துவ பணிப்பயணமும் நகர்ந்து கொண்டே இருந்தது. மாவிலாறிலே தண்ணி கொடுக்க முடியாது என்று சொன்ன நாட்களிலே திருகோணமலையில் மருத்துவம் பார்த்தவர் முள்ளிவாய்க்காலின் ஈற்றிலே முள்ளிவாய்க்கால் வரை சென்று தன்னுடைய மருத்துவ பணியை ஆற்றிய மருத்துவர் வரதராஜா அவர்கள். அவர்களை போன்றவர்களுடைய அந்த பணி என்றும் எங்களால் மிச்சத்தக்க ஒரு விடயம். ஆகவே நன்றி மருத்துவர் வரதராஜா அவர்களே. அடுத்து இன்றைய நிகழ்வின் சிறப்புரைக்கான நேரம். இந்த சிறப்புரை இந்த உலகப்பிறப்பெங்கும் வாழுகின்ற நாங்கள் எல்லோரும் ஒருமித்து செயற்பட்டால் எவ்வாறு நாங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும் என்கின்ற பல கருத்துக்களை கருத்தாளமிக்க கட்டுரைகளை யாழ் தினக்குரலின் ஊடாக வார இதழின் ஊடாக எழுதி வருகின்ற ஒருவர். யதார்த்தமான விடயங்களை எவ்வாறு யதார்த்த நோக்கில் நாங்கள் அணுகலாம் என்பதையும் மிகவும் லாவகமாக அவருடைய பேச்சிலே கேட்கலாம். அதுபோல் அவருடைய எழுத்திலும் அதனை வெளிப்படுத்துவார். ஒரு சுயாதீன ஊடகவியலாளர். 1989 தன்னுடைய கட்டுரையாளராக, அதாவது ஊடகத்துறையிலே கட்டுரையாளராக தன்னை அறிமுகம் செய்தவர். ஆனால் இவர் ஒரு கவிஞர், கவிதை எழுத வல்லவரும் என்பதை இப்பொழுதுதான் நான் அறியக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, நாடக எழுத்துருவாக்கங்களிலும் தன்னுடைய அயராத பணியை தந்தவர். இது மாத்திரமல்ல, ஓவியங்கள் வரைவதிலும் தலை சிறந்தவர் என்பதை இன்னும் ஒரு சில நாட்களிலே அல்லது ஒரு குறிப்பிட்ட காலப்பரப்பிலே நீங்கள் அறியப் போகின்றீர்கள். அவர் வரைந்த ஓவியங்கள் நிறைந்த புத்தகம் வெளிவர இருக்கிறது. இவ்வாறு பல விடயங்களுக்கு உரித்தானவர் மாத்திரமல்ல, அரசியல் முன்னெடுப்புகளிலே தன்னுடைய பணியை இயன்றவரை எங்களுடைய எதிர்கால இலக்குகளை நோக்கி எடுக்கப்படுகின்ற நல்ல அரசியல் முயற்சிகளுக்கு நானும் ஒருவனாய் இருந்து அதற்கு தன்பணி ஆற்றிடுவேன் என்கின்ற விடயத்திலே உறுதியாய் பயணிக்கின்ற ஒருவர். எங்களுடைய விடுதலை போராட்ட வரலாற்றில் மாத்திரமல்ல, எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் போராட்ட வரலாற்றில், எங்களுடைய அரசியல் வரலாற்றில் தன்னுடைய ஆக்கப்பூர்வமான எழுத்துக்களால் உங்கள் பலரை ஆக்கிரமித்த ஒருவரை நான் அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கப் போகின்றேன். உங்கள் எல்லோருக்கும் நன்கு அறிமுகமான ஊடகவியலாளர் திரு நிலாந்தன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். உங்களோடு தன்னுடைய சிறப்புரையை ஈக்குருவி ஒளி நிகழ்வில் தருவதற்காக வாருங்கள் திரு நிலாந்தன் அவர்களே. கனேடிய தமிழர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். ஈக்குருவி நிகழ்ச்சியில் எனக்கு இது 2வது மேடை. என்னை 2வது தடவையும் பேச அழைத்த நவஜீவனுக்கு நன்றிகள். பத்து ஆண்டுகளுக்கு முன் இதே காலப்பகுதியில் வன்னி கிழக்கில் ஒரு கரிநிலை அரசு, டிஃபேக்டோ ஸ்டேட், அதன் இறுதிக்கட்டத்தை அடைந்து கொண்டிருந்த ஒரு காலப்பகுதி. அக்காலப்பகுதியில் நவீன தமிழில் தோன்றிய ஒரு கரிநிலை அரசு ஒரு பெருங்கடலுக்கும் சிறுகடலுக்கும் இடையே 3 கிராமங்களாக சுருங்கி காணப்பட்ட காலகட்டம் இது. அது மே மாதம் அளவில் கிட்டத்தட்ட 1 கிராமமாக
ஒரு சிற்றரசு ஒரு கிராமமாக சுருங்கி போயிட்டு, ஒரு புறம் வங்கக்கடல், நாங்கள் அதை மெலக்கடல் என்று அழைத்தோம், இன்னொரு புறம் சாலை கடலேரி, அது ஒரு பிணக்கடலாக மாறிக்கொண்டிருந்தது. ஒரு மெலக்கடலுக்கும் பிணக்கடலுக்கும் இடையே ஒரு சிறு கிராமமாக ஒடுங்கிய நிலப்பரப்பில் அது காணப்பட்டது. அந்நாட்களில் மாத்தளனுக்கு கடைசியாக வந்து போன ஐசிஆர்சியின் தென்னாசிய பிரிவு பொறுப்பாளர் என்னுடைய பதவிக்காலத்தில் நான் கண்ட மிக மோசமான நரகம் இதுவென்று அதை கூறினார். அந்த நரகத்தில் அப்பொழுது உணவிருக்கவில்லை. உணவு இல்லாதவர்களுக்கு கஞ்சிக்கொட்டில்கள் அமைக்கப்பட்டிருந்தன. கஞ்சிக்கொட்டில்களில் அரிசியை அவிப்பார்கள். அண்டாவில் போட்டு விடுவதற்கு பால் இருக்காது. ஆனந்தபுரம் சண்டையோடு தேங்காய் இருக்கவில்லை. பாலுக்கு பதிலாக 2 பேக்கெட் அங்கர் மாவை போடுவார்கள். போட்டு காய்ச்சியதற்கு பெயர்தான் முள்ளிவாய்க்கால் கஞ்சி. அது உண்மையில் பொக்கனையிலேயே தொடங்கிவிட்டது. அந்த கஞ்சியை வாங்குவதற்காக காலையிலிருந்தே சனங்கள் வரிசையாக நிற்பார்கள். கஞ்சி வருவதற்கிடையில் ஷெல் வந்து விடும். கஞ்சி வரிசைக்குள் ஷெல் விழும். சனங்கள் காயப்படுவார்கள். குருதி தெறித்து கஞ்சிக்குள்ளும் விழும். ஆனால் காயப்பட்டவர்களை தூக்கி கொண்டு போக வரிசை தரும்படியும் மறுபடியும் கூடும். கூடி கஞ்சியை வாங்கி கொண்டு போவார்கள். கஞ்சியை தவிர வேறு சில உணவுகளும் இருந்தன. நிவாரணத்தில் தரப்பட்ட மாவையும் சீனியையும் கலந்து வாய்ப்பான் செய்வார்கள். அந்த வாய்ப்பெண் 100 ரூபாய்க்கு விற்கப்படும். 3 வாய்ப்பெண்கள் ஒரு பூவரசம் நிலையில் வைத்து விற்பார்கள். இதைத் தவிர இந்திய நிவாரணத்தில் கிடைத்த முழு உளுந்து, ஒரு முழு துவரம் பருப்பு, அதை பொறித்து சாப்பிடுவார்கள். அல்லது அதோடு உப்பும் சித்தல் மிளகாயும் சேர்த்து அரைத்து ஒரு வடை செய்வார்கள். அதனை வெலஜர்மடம் வடை என்று சொல்வோம். சில நேரங்களில் அந்த துவரம்பருப்பை அவித்து குடிப்பார்கள். அது வைத்தால் அடிக்கும். அதை குடித்து இறந்து போன குழந்தைகளும் உண்டு. இவை மூன்றும் அக்காலகட்டத்தில் சிறப்புணவுகள். இதைத் தவிர கறிகளுக்கு பால் இருக்காது. தேங்காய் அநேகமாக கிடையாது. பாலுக்கு பதிலாக அரிசி வடித்த கஞ்சியை விட்டு கறி காய்ச்சுவார்கள். புளி இருக்காது. புளிக்கு பதிலாக புளிய மிளகை அவித்து அரைத்து கறிக்கு போடுவார்கள். ஒரு பச்சை மிளகாய் சில நேரம் 100 ரூபாய்க்கு விற்பார்கள். 1 பச்சை மிளகாய். 1 கிலோ மீன் அல்லது நண்டு அல்லது கணவாய் சில நேரங்களில் 2000 ரூபாய்க்கு வரும். அதைவிட கூடவும் வரும். நாங்கள் வீடுகளில் வழமையாக கோழித்தீவனத்தோடு ஒரு சிறு மீனை கரைப்போம். காரல் மீன் என்று சொல்லுவார்கள். அந்த காரல் மீன் அங்கே 1 கிலோ 2000 ரூபாய்க்கு விற்கப்படும். அது மட்டுமல்ல, அக்காலகட்டத்தில் உணவுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருந்தது என்றில்லை, மெலங்கழிக்கவும் பிரச்சனை இருந்தது. கழிப்பறைகள் இருக்கவில்லை. அதனால் பெண்கள் குறைவாக சாப்பிடுவார்கள். அல்லது கழிப்பறை இல்லாத நிலையில் தாங்கள் வாழும் கூடாரத்துக்குள் பொலித்தீன் பைகளில் மெலத்தை கழித்து ஆண்களிடம் கொடுப்பார்கள். வங்கக்கடலில் கொண்டே எறிய சொல்லி கொஞ்சம் துணிச்சலானவர்கள் இரவு வேளைகளில் மண்வெட்டியோடு கடற்கரைக்கு போவார்கள். கொஞ்சம் புத்திசாலிகள் வேட்டிகளை எடுத்து 2 கரையும் மடித்து தைத்தபின் அந்த 2 கரைகளிலும் ஒரு பேனரை போல தடியை உள் செலுத்தி அதை கடற்கரையில் ஒரு வேலி போல 2 புறமும் நட்டுவிட அது அப்படியே மறைப்பாக நிற்கும். அதற்கு முன்
வங்கக்கடலை பார்த்தபடி மெலங்களிப்பார்கள். அந்நாட்களில் வங்கக்கடல்தான் ஒரு பெரும் கழிப்பறையாக இருந்தது. அப்பொழுது அக்காலகட்டத்தில் அங்கே இருந்த உள்ளூர் ஐநா அதிகாரி ஒருவர் அதனை உலகின் மிக நீண்ட கழிப்பறை என்று சொன்னார். தி லோங்கஸ்ட் லெட்ரின். கிட்டத்தட்ட 6-7 கிலோமீட்டர் வரையிலுமான அப்பகுதியை அவர் உலகின் மிக நீண்ட கழிப்பறை என்று சொன்னார். அக்கழிப்பறையில் சனங்கள் கழித்த மெலத்தை வங்கக்கடல் அடித்து அடித்து கரைக்கும். கரைத்துவிட ஒரு கட்டத்தில் அந்த மெலம் அப்படியே படிஞ்சு படிஞ்சு கடற்கரையில் நிற்கும். அது ஒரு மஞ்சள் நிறத்தில் சரிகை வேலை போல லேயர் லேயராக அடுக்கடுக்காக கடற்கரைகளில் படிந்திருக்கும். அந்த கடலில் தான் மீனை பிடித்து கொண்டு வருவார்கள். அந்நாட்களில் மரணமும் காயமும் தோல்விகளும் அவநம்பிக்கைகளும் இலையான்களும் பெருகி கொண்டே இருந்தன. இலையான்கள் மரணத்தின் தூதுவர்களாக எங்கும் பெருகி காணப்படும். அவை குழந்தைகளிலும் மொய்க்கும், பிணங்களிலும் மொய்க்கும், காயங்களிலும் மொய்க்கும், சாப்பாட்டிலும் மொய்க்கும். மீனை பிடித்து கொண்டு வர அந்த காரல் மீனிலும் மொய்க்கும். ஆனால் அந்த காரல் மீனுக்கும் விலை 2000 ரூபாய் தான். ஒரு பெக்கட் அங்கர்மா 6000 ரூபாய்க்கு விற்றார்கள். ஒரு பச்சை மிளகாய் 100 ரூபாய்க்கு விற்றார்கள். ஆனால் ஒரு கம்ப்யூட்டர் 500 ரூபாய்க்கு விற்றார்கள். ஒரு கம்ப்யூட்டர் 500 ரூபாய்க்கு விற்றார்கள். தங்கம் 1 பவுன் 1000 ரூபாய்க்கு விற்றார்கள். உயிருக்கு விலையே இல்லை, மிக மலிவு. அப்படியொரு நரகத்தில் அன்றைக்கு மக்கள் வாழ்ந்தார்கள். அந்த நரகம் ஒரு கட்டத்தில் சுருங்கி கொண்டு போய் அந்த வெண்ணியில் காணப்பட்ட அந்த டிஃபெக்டோ ஸ்டேட், அதன் கடைசி வேட்டுக்கள் 18ஆம் தேதி தீர்க்கப்பட்டன. அதோடு அந்த கரிநிலை அரசு முடிவுக்கு வந்தது. நவீன தமிழில் தோன்றிய ஒரு வீர யுகம் சோகமாய் முடிந்தது. இது நடந்து 10 ஆண்டுகளின் பின் நாங்கள் இப்பொழுது அதை மறுபடியும் நினைக்கின்றோம். அக்காலகட்டத்தில் புதுவை இரத்தினதுரை தன்னை சந்தித்த ஒரு கவிஞரிடம் சொன்னார், உனக்கு தெரியுமா ஊரில் கோழி பிடிக்கிற கதை? கோழி பிடிக்க பிடிக்க அம்பிடாட்டி அதை துளத்தி கொண்டு போவார்கள். ஒரு கட்டத்தில் பதி 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 என்று சொன்ன கோழி தன்பாட்டில் அப்படியே பதுங்கும். பிறகு அதை அப்படியே அமுக்கி பிடிப்பார்கள். எங்களையும் அவர்கள் பதி 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 என்று அப்படியே ஒரு மூளைக்குள்ளே தள்ளி கொண்டு வருகிறார்கள் என்று புதுவை இரத்தினதுரை சொன்னார். உண்மை. அப்படியே வன்னி கிழக்குக்குள் கோழியை அமுக்குவது போல பதி 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 என்று கொண்டு வந்து அப்படியே அந்த சிற்றரசை தோற்கடித்தார்கள். எப்படி தோற்கடித்தார்கள், ஏன் தோற்கடித்தார்கள்? ஏனென்றால் ஓர் ஆயுத போராட்டத்தை தோற்கடிப்பதற்கு அவர்கள் வகை தொகையின்றி அந்த போராட்டத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த மக்களை கொள்வதென்று முடிவெடுத்தார்கள். ஒரு ஆயுத போராட்டத்தை தோற்கடிப்பதென்றால் அப்படி ஓர் இன அழிப்பை செய்தால்தான் முடியும் என்ற இந்த நூற்றாண்டின் முதலாவது கிட்ட முன்னுதாரணம் ஒன்றை அவர்கள் அங்கே அரங்கேற்றினார்கள். தன் நவீன தமிழில் தோன்றிய ஒரு வீர யுகம் அப்படித்தான் முடிவுக்கு வந்தது. கடலில் மீனை பிடிப்பதற்காக கடலை பிழியலாம் என்ற ஒரு முன்னுதாரணத்தை அவர்கள் அங்கே செய்து காட்டினார்கள். ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை அப்படியொரு நிகழ்ச்சி அங்கே முள்ளிவாய்க்காலில் மட்டும்தான் நடந்தது என்றதில்லை. அதற்கு முன்னரேயே சில மாதங்களுக்கு முன் கிழக்கில் வாகரையில் நடந்துவிட்டது. இந்த நாடகத்தின் ஒத்திகை வாகரையில் செய்யப்பட்டது. அது போதிய ஊடக கவனத்தை பெறவில்லை. வாகரையிலும் இப்படித்தான் பிதுக்கி எடுத்தார்கள்.
கடலிலிருந்து மீனை பிடிப்பதற்காக கடலை பிழிந்து இரத்தமாக்கினார்கள். அங்கே பிதுக்கி எடுத்த பொழுது தப்பி வந்த மக்கள் முடிவில் வன்னிக்கு வந்தார்கள். இறுதியில் வன்னி கிழக்கில் கடலை பிழிந்து மீனை பிடிப்பதற்காக ஒரு இன அழிப்பை செய்தார்கள். ஒரு ஆயுத போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர ஓர் இன அழிப்பை செய்யலாம் என்ற துணிச்சலை அவர்களுக்கு உலகம் கொடுத்தது. உலகின் சக்திமிக்க நாடுகள் அனைத்தும் அந்த இடத்தில் அந்த சிறிய மக்கள் கூட்டத்துக்கு பெருமளவுக்கு எதிராக காணப்பட்டன. ஏறக்குறைய முழு உலகமுமே சுற்றி நின்று அந்த மக்களை தோற்கடித்தது. புதுவையரத்தினரை சொன்னது போல, கோழியை அமுக்குவது போல, பதி 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 என்று கொண்டு வந்து கடைசியாக அமுக்கி பிடித்தார்கள். 10 ஆண்டுகளாகிவிட்டது. சரி, இந்த 10 ஆண்டுகளின் பின்னரும் கோழியின் நிலை என்ன? கோழி இப்பவும் கறிச்சட்டிக்குள் தான் இருக்கிறது. நான் 3 ஆண்டுகளுக்கு முன் கனடாவுக்குள் வரும்பொழுதும் கோழி கறிச்சட்டிக்குள் தான் இருந்தது. இப்பொழுதும் கோழி கறிச்சட்டிக்குள் தான் இருக்கிறது. குறிப்பாக ஈஸ்டர் குண்டு வெடிப்புகளோடு கோழி அடுப்புக்குள்ளேயும் விழுந்துட்டு. ஏன் இப்படி எங்களுடைய அரசியல் கறிச்சட்டிக்கும் அடுப்புக்கும் இடையில் போகிறது? மாறி மாறி கறிச்சட்டிக்குள் இருந்து அடுப்புக்கு, அடுப்புக்குள் இருந்து கறிச்சட்டிக்கு, ஏன் இப்படியானது? 10 ஆண்டுகளாகிவிட்டன. பொதுவாக அறிவியல் பரப்பில் 10 ஆண்டு என்று வரும்பொழுது அதை ஒரு கிராஜுவேஷனுக்குரிய பீரியடாக கணிப்பார்கள். 10 ஆண்டுகள் டெக்னிக்கல் ஆஃபீஸராக இருந்தால் அவருக்கு ஒரு இன்ஜினியருக்குரிய, ஒரு பொறியியலாளருக்குரிய முதிர்ச்சி வந்துவிடும். முந்தி உள்ளூரில் கதைப்பம், 10 ஆண்டுகள் அப்போதிக்கரியாக இருந்தார், அவர் ஒரு முழு டாக்டராகி விடுவார். ஆயுத போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வரும் உடன்படிக்கைகள் செய்யப்படும் பொழுது 10 ஆண்டுகள் இயக்கத்தில் இருந்தால் அதை ஒரு கிராஜுவேட் ஸ்கேல் என்று எடுத்துக்கொண்டு அவருக்கு சம்பளமோ பென்ஷனோ வழங்கப்படும். 10 ஆண்டுகள் என்பது ஒரு கிராஜுவேஷனுக்குரிய காலகட்டம். என்னுடைய நண்பர் யார் பல்கலைக்கழகத்தில் இருக்கும் ஒரு புறமையாளர் சொல்வார், ஒரு இனத்தின் வரலாற்றில் 10 ஆண்டுகள் பெரிய காலகட்டம் இல்லை என்று. ஆனால் 10 ஆண்டுகள் என்பது ஒரு கிராஜுவேஷனுக்குரிய காலகட்டம் என்று வைத்துக்கொண்டால், கடந்த 10 ஆண்டுகளில் நாங்கள் என்ன பட்டத்தை கற்றிருக்கிறோம், ஒன்றையும் கற்கவில்லை என்ற ஒரு அனுபவத்தை தான் பெற்றிருக்கிறோம். சரி, அதை ஒரு கிராஜுவேஷனாக எடுத்துக்கொள்வோம். ஒன்றையும் கற்கவில்லை என்ற அனுபவத்தை தான் நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்றபடியால் தான் சட்டிக்குள்ளிருந்து அடுப்புக்குள் விழும் ஓர் அரசியலுக்குள்ளேயே நாங்கள் தொடர்ந்தும் நிற்கின்றோம். ஏன் 10 ஆண்டுகளாக நாங்கள் எதையுமே கற்காமல் போனோம்? நாங்கள் ஒரு செழிப்பான மக்கள். எங்களுடைய அரசியலில் நாங்கள் சாதி பார்த்து, சமயம் பார்த்து, கல்வி தராதரம் பார்த்து தலைவர்களை தெரிந்தெடுத்தவர்கள் இல்லை. நாங்கள் சீதனம் கேட்டு பெண்களை கொளுத்தும் மக்களும் அல்ல. சாதி வேறுபாடு பார்த்து பெருமடுப்பில், சிறியளவில் இருக்கலாம், பெருமடுப்பில் கௌரவ கொலைகளை செய்யும் மக்களும் அல்ல. எங்களுக்கென்று ஒரு செழிப்பான அரசியல் பாரம்பரியம் இருந்தது. சிங்கள மக்கள் மத்தியில் வந்த புரட்டஸ்தாந்து கிறிஸ்தவர்கள் டொனமூர் சீர்திருத்தத்தோடு புரட்டஸ்தாந்து டொனமூர் பௌத்தர்களாக மாறினார்கள். சிங்கள வாக்காளர்களை கவர்வதற்காக மதம் மாறினார்கள். தமிழில் அப்படி நடந்ததில்லை. தமிழில் உருவாகிய புரட்டஸ்தாந்து கிறிஸ்தவர்கள் நவீன யாழ்ப்பாணத்தை உருவாக்கினார்கள். எங்களுக்கு ஒரு செழிப்பான பாரம்பரியம் இருந்தது. இந்துக்களை அதிகமாக கொண்ட தமிழ் சமூகம் புரட்டஸ்தாந்து கிறிஸ்தவராகிய கண்டி பெருமநாயகத்தை தனது இளைஞர் அமைப்பின் தலைவராக ஏற்றுக்கொண்டது. அதே புரட்டஸ்தாந்து அமைப்புக்குள் வந்த எஸ்ஜேவி செல்வநாயகத்தை ஈழத்து காந்தி தந்தை என்று அழைத்தோம். நாங்கள் தலைவர்களை தெரிவு செய்யும் பொழுது சாதி பார்க்கவில்லை, மதம் பார்க்கவில்லை, மாவட்டம் பார்க்கவில்லை, பிராந்தியம் பார்க்கவில்லை, கல்வித்தகமை பார்க்கவில்லை, கொமிட்மெண்ட் மட்டும்தான் பார்த்தோம். அவர் இந்த சமூகத்துக்காக இழக்க தயாராக இருக்கிறாரா, இந்த சமூகத்துக்காக அவர் என்ன செய்திருக்கிறார்
என்றுதான் பார்த்தோம். இப்படியான ஒரு செழிப்பான பாரம்பரியத்தை கொண்டிருந்த மக்கள் நாங்கள். ஆனால் ஒரு பெருந்தோல்விக்கும் ஒரு பேரழிவுக்கும் கூட்டு துக்கத்துக்கும் கூட்டு காயங்களுக்கும் பின்னால் கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் கற்றுக்கொண்டது என்ன? ஏன் கற்க தவறினோம்? ஏன் கற்க தவறினோம்? ஒரு காலம் எங்களிடம் மகத்தான இன்ஸ்டிடியூஷன் பில்டர்ஸ் இருந்தார்கள், நிறுவன உருவாக்கிகள். அவர்கள் இன்ஸ்டிடியூஷன்ஸை உருவாக்கினார்கள். புரட்டஸ்தாந்து கிறிஸ்தவத்தின் வருகையிலிருந்து தொடங்கி எங்களிடம் பல நிறுவன உருவாக்கிகள் வந்தார்கள். அவர்கள் கிறிஸ்தவ பின்னணிக்குள்ளிருந்தும் வந்தார்கள், இந்து பின்னணிக்குள்ளிருந்தும் வந்தார்கள். எந்த ஒரு சமூகம் தன்னிடத்தில் நிறுவன உருவாக்கிகளை இன்ஸ்டிடியூஷன் பில்டர்ஸை கொண்டிருக்கிறதோ அந்த சமூகத்தின் அடித்தளம் மிகவும் பலமாக இருக்கும். யாழ்ப்பாண நூலகத்தை கட்டி எழுப்பியது ஒரு தனிமனித ஆளுமை, அதுதான் பிறகு ஒரு பொது சொத்தாக மாறியது. அப்படித்தான் எங்களிடம் நாவலர் இருந்திருக்கிறார், வெளிநாடுகளில் இருந்து வந்து கருணா நிலையத்தை கட்டி எழுப்பிய வெள்ளக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள், பிறகு இந்து போட் ராஜரத்தினம், அதுக்கு பிறகு தங்கம்மா அப்பா குட்டி, மில்க் ஃபைட் ஸ்தாபகர், இதோ எங்கள் மத்தியில் இருக்கும் 6 திருமுருகன். இப்படியாக எங்களிடம் காலத்துக்கு காலம் நிறுவன உருவாக்கிகள் எழுச்சி பெற்றிருக்கிறார்கள். இந்த நிறுவன உருவாக்கிகள் காலத்துக்கு காலம் யாரிலும் தங்கியிராமல் சொந்தமாக நிறுவனங்களை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். மில்க்வைட் கனகராசா உள்ளூர் மரங்களை நடுங்கள் என்று சொன்னார். வேப்பங்கொட்டை சேர்த்து கொண்டு வந்து தருகிறவருக்கு பரிசு கொடுத்தார். எல்லா பள்ளிக்கூடங்களிலும் சுற்றுச்சூழல் தொடர்பாகவும் அறநெறிகள் தொடர்பாகவும் துண்டு பிரசுரங்களை அனுப்பி மாணவர்கள் மத்தியில் அவற்றை பதியச் செய்தார். எங்கள் மத்தியில் சூழலியல் தொடர்பான விழிப்புகள் ஏற்பட முன்னுக்கே ஒரு சூழலியல்வாதியாக மில்க்வைட் கனகராசா இருந்தார். ஜெண்டர் இஷ்யூ பற்றிய விழிப்பு வர முன்னுக்கே ஒரு தங்கம்மா அப்பா குட்டி பொம்பளையல் சைக்கிள் ஓடக்கூடாது என்ற ஒரு சமூகத்துக்குள் தோன்றி பிரசங்கியாக மாறினார். எங்களிடம் அப்படிப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் பில்டர்ஸ் இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட நிறுவன உருவாக்கிகள் தொடங்கிய ஒரு சமூகத்தில் பின்னர் ஒரு போராட்டம் வந்தது. பிறகு ஒரு ஸ்டேட் பில்டர் வந்தார். அவர் ஒரு டிஃபேக்டோ ஸ்டேட்டை கட்டி எழுப்பினார். அது தோற்கடிக்கப்பட்ட காலகட்டம்தான் இது. அது தோற்கடிக்கப்பட்ட 10 ஆண்டுகளின் பின் நாங்கள் திரும்ப கூடியிருக்கிறோம். எனவே இந்த 10 ஆண்டுகளில் நாங்கள் எதையும் சாதிக்கவில்லை என்று சொன்னால், அல்லது நாங்கள் திருப்ப அடுப்புக்குள்ளிருந்து சட்டிக்கோ சட்டிக்குள்ளிருந்து அடுப்புக்கோ போகிறோம் என்று சொன்னால், எங்களிடம் போதிய அளவுக்கு இன்ஸ்டிடியூஷன் பில்டர்ஸ் வரவில்லை என்றுதான் அர்த்தம். அரசியலை விடுவோம். நான் இவ்வளவு நேரம் கதைச்சது அரசியல்தான். ஆனால் அரசியலை விடுவோம். அரசியல் தலைமை ஒழுங்கில்லை. அரசியல் தலைமைக்கு புலம்பெயர் தமிழர்களையும் தாயகத்தையும் இணைக்க தெரியவில்லை. தமிழகத்தையும் தாயகத்தையும் இணைக்க முடியாமல் இருக்கிறது. அது புலம்பெயர் சமூகம், தமிழர்கள், தமிழகம், தாயகம் போன்ற மூன்றையும் ஒன்றிணைத்து அதிட்ட ஒரு புரோக்ராம் இல்லை என்ற விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நிறுவன உருவாக்கிகள் அவரவர் தந்தன் அளவில் எழுவார்களாக இருந்தால் நாங்கள் சமூகத்தை மீளக்கட்டி எழுப்பலாம். எங்களுக்கு இப்பொழுது தேவை நிறுவன உருவாக்கிகளே. துரதிருஷ்டவசமாக தாயகத்தில் பிரபஞ்சமாக இருப்பவர்கள், கொஞ்சம் செல்வாக்கோடு இருப்பவர்கள் எல்லாரும் அரசியல்வாதிகளாக மாற நினைக்கிறார்கள். 2009க்கு முன்பு அரசியல் என்பது தியாகம் செய்யும் துறையாக இருந்தது. 2009க்கு பின்பு அரசியல் என்பது பிழைக்கும் துறையாக மாறிவிட்டது. பிரபஞ்சம் அடைவதற்கும் சொத்தை பெருக்குவதற்கும் உரிய ஒரு துறையாக மாறி வருகிறது. 2009க்கு முன்னுக்கு அரசியல் என்பது ரிஸ்க் எடுக்கும் ஒன்றாக இருந்தது. 2009க்கு பின்பு அரசியல் என்பது பிழைக்கும் ஒரு துறையாக மாறிவிட்டது.
எனவே எங்களில் பிரபல்யமானவர்கள் சக்தி மிக்கவர்கள் எல்லாரும் அரசியலுக்குள் போக எத்தனிக்கிறார்கள். ஆனால் எல்லாரும் அரசியலுக்கு போய் ஒன்றும் ஆகப் போவதில்லை. கடந்த 10 ஆண்டுகள் அதைத்தான் நிரூபித்திருக்கிறது. எனவே அவரவர் அவரவர் துறைக்குரிய ஒழுக்கத்தின் படி தன்தன் துறையில் எதை செய்ய முடியுமோ அதை செய்யட்டும். இந்து சமயத்தில் ஒரு கோட்பாடு ஒன்று, சுதர்மா கோட்பாடு. நான் எப்பொழுதும் சோஷியல் ஆக்டிவிசம், பொலிட்டிக்கல் ஆக்டிவிசம் என்று வரும்பொழுது இந்த சுதர்மா கோட்பாட்டையே நான் யாழ்ப்பாணத்திலும் சொல்வேன், இங்கேயும் சொல்வேன். சுதர்மா கோட்பாடு என்ன சொல்கிறது என்று சொன்னால், உன்னுடைய தியானம் தனியறைக்குள் இருந்து கடவுளை பிரார்த்திப்பது அல்ல, உன்னுடைய சமூக கடமை எதுவோ அதை முழுமனதோடு செய், உன் சமூகத்தில் உன் துறைசார் ஒழுக்கம் எதுவோ அதில் நீ முழு விசுவாசத்தோடு நில். நாயின் வேலையை நாய்பார், கழுதையின் வேலையை கழுதைபார். கழுதையின் வேலையை நாய் பார்க்க தேவையில்லை. நான் பகுதிக்கு சொல்றேன், அவர் அவர் தன் தன் துறைக்குரிய ஒழுக்கத்தில் உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருப்பதைத்தான் சுதர்மா கோட்பாடு சொல்கிறது. அதன்படி ஒரு ஆசிரியர், ஒரு ஆசிரியராக என்ன செய்ய முடியுமோ அதுக்குரிய கல்வி செயற்பாட்டில் அவர் இறங்கட்டும். மருத்துவர்கள் மருத்துவ செயற்பாட்டில் இறங்கட்டும். பொறியியலாளர்கள் கட்டுமான செயற்பாடு, எதையும் செயற்பாடாக செய், உன் தொழிலை ஒரு தொண்டாக செய், உன் தொழிலை ஒரு தவமாக செய், உன் தொழிலை ஒரு தியானமாக செய். எது ஒன்றை செய்யும் பொழுது உனக்கு சக்தி பெருகுகிறதோ, எது ஒன்றை செய்யும் பொழுது உனக்கு நண்பர்கள் புதிதாக உன்னை தேடி வருகிறார்களோ, எது ஒன்றை செய்யும் பொழுது ஊனின்றி உறக்கமின்றி அதை உன்னால் செய்யக்கூடியதாக இருக்கிறதோ, செய்ய செய்ய சக்தி பெருகுகிறதோ, அதுதான் உனக்குரிய சுதர்மம் என்று கூறப்படுகிறது. எனவே அவரவர் அவரவர் துறைக்குரிய இடங்களில் தங்களுக்குரிய நிறுவனங்களை கட்டி எழுப்பலாம். நான் உங்களை எங்களிலிருந்து வேறாக காணவில்லை. அதே நேரம் நீங்கள் டொனர்ஸ் ஆகவும் நாங்கள் பெனிஃபிஷரிஸ் ஆகவும் இருக்கும் அந்த பொறிமுறையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் கொடையாளிகளாகவும் நாங்கள் தானம் பெறுவோராகவும் இருக்கும் அந்த அமைப்பு பிழை என்பதே என்னுடைய விவாதம். நான் போன முறையும் ஈக்குறிவி இதில் சொன்னான், எங்களுக்கு தேவை நிறுவன உருவாக்கிகள், உங்களுக்குள் இருக்கும் துறைசார் நிபுணர்கள் அந்த அந்த துறை சார்ந்து முதலில் இங்கேயே நிறுவனங்களை கட்டி எழுப்பட்டும், பிறகு அங்கே படரட்டும், அங்கே படரட்டும். இங்கே இருந்து கொண்டு அங்கே பைனாகுலரால் பார்க்க வேண்டாம், மாறாக முதலில் இந்த சமூகத்துக்குள்ளேயே நாங்கள் நிறுவனங்களை கட்டி எழுப்புவோம், இதை பிறகு அங்க கொண்டு வருவோம். ஒரு காலகட்டத்தில் ஏர்லி மிஷனரிஸ், அதாவது ஆரம்ப கால கிறிஸ்தவ மிஷன்களை சேர்ந்தவர்கள் எங்களுடைய சமூகத்துக்கு வந்து வேலை செய்தார்கள். அவர்கள் எங்களை சேர்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் எங்களுக்கு புரத்தியானவர்கள், வெள்ளைக்காரர்கள். ஆனால் குவேக்கர்ஸ், அவர்கள் கிறிஸ்தவ மத ஒழுக்கத்துக்குள் வந்து சமூகத்தொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கீழே நாடுகளுக்கு வந்தார்கள். அவர்கள் மதம் பரப்பினார்கள், பைபிளையும் பீரங்கியையும் கொண்டு வந்தார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் உண்டு, அதை தனியாக ஆராய்வோம். ஆனால் தனிப்பட்ட சில ஆளுமைகள் கீழே நாடுகளுக்கு வந்தார்கள், வந்து ஆங்காங்கே நிறுவனங்களையும் அமைப்புகளையும் கட்டியெழுப்பினார்கள். அந்த ஏர்லி மிஷனரிஸ் போட்ட அந்த அத்திவாரத்தின் மீதுதான் உங்கள் பாட்டன்களும் பூட்டிகளும் எழுந்து வந்தார்கள். நவீன ஈழத்தமிழ் சமூகம் எனப்படுவதே அந்த மிஷனரிகள் போட்ட அடித்தளத்தின் மீதுதான் எழுச்சி பெற்றது. உங்களுக்கு தெரியுமா ஒரு சுவாரஸ்யமான தகவல், புரட்டஸ்தாந்து நிறுவனங்கள், கத்தோலிக்க நிறுவனங்கள் யாழ்ப்பாணத்தில் பள்ளிக்கூடங்களை கட்டி கொண்டு வந்த பொழுது ஒரு கட்டத்தில் நாவலரும் இந்து போர்ட் ராஜரத்தினமும் இதுக்கு எதிராக நாங்களும் பள்ளிக்கூடங்களை கட்டுவோம் என்று புறப்பட்டார்கள். அதில் ஒரு மத போட்டி இருந்தது. எனவே அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், எங்கேயெல்லாம் ஒரு அமெரிக்க மிஷன் பள்ளிக்கூடம் அல்லது ரோமன் கத்தோலிக்க பள்ளிக்கூடம் இருந்ததோ அதுக்கு அங்கால ஒரு நாவுக்கரசரை, ஒரு மங்கையக்கரசியை, ஒரு செங்குந்தாவை கட்டினார்கள்.
கட்டக்கட்ட இந்த பள்ளிக்கூடம் கட்டும் போட்டியில் ஒரு கட்டத்தில் யாழ்ப்பாணத்தின் கல்வித்தரம் உயரத் தொடங்கியது. ரோட்டு ரெண்டு பக்கமும் பள்ளிக்கூடம் இருக்கும். பிள்ளை ரோட்டில் ரெண்டு போலி அடிச்சு கொண்டு தான் தாய் தகப்ப நினை செய்யும், போடு ஒன்றில் அங்கே போய் படி அடிஞ்சு போய் படி. இப்படி கொண்டு வரையக்குள்ள ஒரு கட்டத்தில் கிறிஸ்தவ அமைப்புகளுக்குள்ளேயே போட்டி வந்தது. எனவே அந்த குறிப்பிட்ட திருச்சபைகளுக்கு வழங்கும் நிதியை நிறுத்த சொல்லி அவை மேலிடத்துக்கு முறைப்பாடு செய்ததன் விளைவாக ஆண்டர்சன் எனப்படுகிற ஒரு ஓய்வு பெற்ற பிஷப் அதை பற்றி ஆராய்வதற்கு யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பப்பட்டார். நான் சொல்ல வர விஷயம் இப்பாதான், அந்த ஆண்டர்சன் ரிப்போர்ட்டில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருந்தது. 1800களின் நடுப்பகுதி, என்ன தெரியுமா, இலங்கை தீவின் மொத்த பள்ளிக்கூடங்களில் 49% பள்ளிக்கூடங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தன. கிட்டத்தட்ட 50%. இலங்கையின் முழு பள்ளிக்கூடங்களிலுமே அரவாசி யாழ்ப்பாணத்தில் இருந்தது. எப்படி வந்தது? அந்த திருச்சபைகளுக்கும் நாவலருக்கும் இந்து போட்டுக்கும் இடையிலான அந்த போட்டி பள்ளிக்கூடம் கட்டும் அந்த பொறிமுறையின் விளைவாக இப்படி உருவாகியதுதான் நவீன யாழ்ப்பாணம். எனவே எங்களுக்கு இப்பொழுது தேவையாக இருப்பது நிறுவன உருவாக்கிகள். எப்படி ஏழி மிஷனரிஸ் மேலை நாடுகளிலிருந்து அங்கு வந்தார்களோ அப்படி நீங்களும் வாருங்கள், உங்களுடைய இரண்டாம் தலைமுறையை அனுப்புங்கள். முந்தி வந்தது வெள்ளைக்காரர், எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் இரத்த சம்பந்தம் இருக்கவில்லை. ஆனால் நீங்கள் எங்களுடைய சரீரமாக இருக்கிறீர்கள், நீங்கள் எங்களுடைய இரத்தமாக இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் வாருங்கள், நீங்கள் வந்து எங்களுடைய இடங்களில் நிறுவனங்களை கட்டியெழுப்புங்கள். எங்களிடம் ஒரு காலகட்டத்தில் இயக்கங்கள் வருவதற்கு முன்னரே TRRO எனப்படும் ஒரு அரசு சார்பற்ற நிறுவனம், தொண்டு நிறுவனம் இருந்தது. நாங்கள் இனிமேல் புதிதாக அப்படிப்பட்ட தொண்டு நிறுவனங்களை உருவாக்கலாம், தமிழ் வங்கிகளை உருவாக்கலாம், தமிழ் நிதி நிறுவனங்களை உருவாக்கலாம், தமிழ் திட்டமிடல் அமைப்புகளை உருவாக்கலாம். நீங்கள் தாயகத்தில் இருக்கும் மக்களுக்கு தானம் வழங்கிகளாக இருக்க வேண்டாம், முதலீட்டாளர்களாக மாறுங்கள், முதலீடு செய்யுங்கள், அதற்கு ஏற்ப நிறுவனங்களை உருவாக்குங்கள். கடந்த 4 ஆண்டுகளாக மாகாண சபை கூடாகவும் வேறு தெரிவு செய்யப்பட்ட தமிழ் தலைமைகளுக்கூடாகவும் அப்படிப்பட்ட ஒரு பொறிமுறையை உருவாக்க முடியாமல் போயிற்று. அதுதான் நாங்கள் திருப்ப அடுப்புக்குள்ளிருந்து சட்டிக்குள் விழ அதுவும் ஒரு காரணம். எனவே நீங்கள் நிறுவனங்களை உருவாக்க முன்வர வேண்டும். உங்களிடம் முதலாம் தலைமுறை புலம்பெயரியை பொறுத்தவரை நாங்களும் அவர்களும் ஒரே அலைவரிசையில் தான் நிற்கிறோம். உங்களில் பலர் ஒரு காலகட்டத்துக்கு பின் அங்கே வரோனும், ஆஜியின் வீட்டில் இருக்கோனும், அப்புண்ட வீட்டில் இருக்கோனும், கடைசி காலம் அங்கே தான் கழியோனும் என்று நம்ப தொடங்கி விட்டார்கள். ஆனால் ஈஸ்டர் குண்டு வெடிப்புக்கு பிறகு கொஞ்சம் காட்சி மாற்றம் உண்டு. என்றாலும் அங்கே வரோனும், இறுதி காலத்தை அங்கே கழிக்கோனும் என்ற ஒரு தவிப்பு முதலாம் தலைமுறையிடம் உண்டு. ஆனால் இது இரண்டாம் தலைமுறையிடம் இருக்கப் போவதில்லை, மூன்றாம் தலைமுறையிடம் இன்னும் குறைஞ்சு போகும். தலைமுறையை தோறும் அது குறைஞ்சு கொண்டே போகும். முதலாவது தலைமுறையிடம் விட்டு பிரிந்த தாயகத்தை பற்றிய ஏக்கம் இருக்கும், நிலத்தை பற்றிய ஞாபகம் இருக்கும், மொழி இருக்கு, பண்பாடு இருக்கு, ஆனால் நிலம் மட்டும் இல்லை. இரண்டாம் தலைமுறையிடம் நிலம் பற்றிய ஞாபகம் இல்லை, மொழியும் அறக்கரவாசி இல்லை, பண்பாடும் அறக்கரவாசி இல்லை. மூன்றாம் தலைமுறையிடம் அதுவும் குறைஞ்சு கொண்டே போகும், அதுவும் குறைஞ்சு கொண்டே போகும். ஆனாலும் ஒரு சந்தோஷம் என்னவென்றால், நான் இந்த ஐரோப்பா முழுக்க பயணம் செய்து கண்டுபிடிச்சது எங்களுடைய மூன்றாம் தலைமுறையும் உரைப்பு சாப்பிடுது. இதை நான் சொல்ல ஒரு நண்பன் கேட்டான், அப்ப இதை நாங்கள் சிலி பவுடர் நேஷனலிசம் என்று அழைக்கலாமா? அவன் அதை கேட்ட காலகட்டம் பார்லிமெண்டில் ஆட்சி குழப்பம் வந்து போன அக்டோபர் மாதம்
சிங்கள கட்சிகள் ஆளுக்காள் மிளகாத்தூளை விசுக்கின காலம். இப்போ நான் சொன்னேன் பரவாயில்லை, அங்கே சிங்கள லீடர்ஸ் மிளகாத்தூளை விசுக்கிறான் எதிரிக்கு, நாங்கள் குறைஞ்சபட்சம் அந்த மிளகாத்தூளிலேயாவது ஒரு தலைமுறையை தொடர்ந்து பேணுறந்தானே. உண்மை, எங்களுடைய நீங்கள் உங்கள் எல்லாருடைய வீடுகளிலும் தூள் இருக்கு. அது ஒரு இனத்தின் அந்த மெமரியை கடத்துது. ரெண்டாம் தலைமுறையும் தூள் சாப்பிடுது, மூன்றாம் தலைமுறையும் தூள் சாப்பிடுது, அதுக்குள்ள அந்த வேரின் தொடர்ச்சி இருக்கு. இது போல ஞாபகங்களை கடத்தும் பொறிமுறைகளை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு நிறுவனங்களை உருவாக்கி முதலாம் தலைமுறை ஓய்வு காலத்தை அங்கு கழிக்க வரும், ரெண்டாம் தலைமுறை அப்படி வரணும் என்ற அவசியம் இல்லை. மூன்றாம் தலைமுறைக்கு விளங்காது, அதுட்ட மொழியே இல்லை. அது இந்த பண்பாட்டோடு பெருமளவுக்கு கரைஞ்சிட்டு என்று கேட்க, இந்த தலைமுறையை அங்கே கொண்டு வந்து என்கேஜ் பண்ண செய்கிறது என்றால் என்ன செய்யலாம்? அதுக்கு ஒரு நிறுவன பொறிமுறை வேண்டும். எப்படி ஏர்லி மிஷனரிஸ் அங்கே வந்து தொண்டு நிறுவனங்களை உருவாக்கி நவீன யாழ்ப்பாணத்தை நவீன ஈழத்தமிழ் சமூகத்தை உருவாக்குவதற்கு பங்களித்தார்களோ, அப்படி உங்களுடைய ரெண்டாம் மூன்றாம் தலைமுறையை அழைத்து கொண்டு அங்கே வாருங்கள், அதுக்கேற்ற பொறிமுறைகளை கண்டுபிடியுங்கள். அரசியல்வாதிகளை பற்றி நீங்கள் யோசித்து அரசியல்வாதிகள் செய்வார்கள் என்று காத்திருந்து அல்லது அரசியல்வாதிகளை திட்டிக்கொண்டிருந்து காலத்தை கடத்த வேண்டாம். மாறாக சுதர்மா கோட்பாட்டின் படி உங்களுக்குரிய ஒழுக்கத்தில், உங்களுக்குரிய தொழில்சார் ஒழுக்கத்தில் உங்களால் இயன்றதை செய்யுங்கள். அப்படி செய்வதன் மூலம்தான் நீங்கள் இந்த தலைமுறையின் ஞாபகங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரலாம், தாயகத்தோடான உறவை பேணலாம். இப்பொழுது எங்களிடம் இருக்கும் பொறிமுறை பெருமளவுக்கு போதாது. நீங்கள் தானம் வழங்குகிறவர்களாயும் நாங்கள் தானம் பெறுகிறவர்களாயும் இருக்கிற நிலைமை பிழை. என்னுடைய நண்பனான கிழக்கு பக்கலையத்தைச் சேர்ந்த ஒரு புலமையாளர் கேட்பான், உன்ற சகோதரம் உனக்கு காசு அனுப்புது, ஆனால் உன்ற சகோதரத்தின் பிள்ளை உன்ற பிள்ளைக்கு அனுப்புமா? உண்மை, காசு அனுப்ப வேண்டாம், அறிவை பகிருங்கள். ஏர்லி மிஷனரிஸ் வந்த மாதிரி அங்கே வாருங்கள், வந்து அங்கே நின்று கொஞ்ச காலம் வேலை செய்யுங்கள், வேலை செய்யுங்கள். அப்படி செய்வதன் மூலம்தான் இந்த சமூகத்தை நாங்கள் கட்டி எழுப்பலாம். நாங்கள் ஓர் அரசற்ற தரப்பு, அதனாலேயே எங்களுக்கு அனைத்துலக அரங்கில் வரையறைகள் உண்டு. ஆனால் அரசற்றிருப்பதனால் நாங்கள் தேசமாக இருக்க முடியாது என்றில்லை. ஒரு தேசமாக இருப்பது என்பது அரசறிவியலை பொறுத்தவரை ஒரு பெரும் மக்கள் திரளாக இருப்பதுதான். தேசம் என்றால் ஒரு பெரிய மக்கள் திரள். ஒரு தேசமாக இருப்பது என்பது ஒரு திரளாக இருப்பதுதான். ஒரு எல்லா தேசங்களும் அரசுடையவை அல்ல. உலகில் அரசற்ற தேசங்கள் பல உண்டு. ஈழத்தமிழர்களிடம் ஒரு காலகட்டத்தில் அரசு இருந்தது, பிறகு காலனி ஆதிக்கத்தோடு அரசற்று போனது. பிறகு ஒரு கரிநிலை அரசு இருந்து அது தோற்கடிக்கப்பட்ட 10வது ஆண்டைத்தான் நாங்கள் இப்பொழுது கூடியிருக்கிறோம். எனவே அரசு வரும் போகும். ஆனால் நாங்கள் ஒரு தேசமாக சிந்திக்கலாம், ஒரு தேசமாக திரண்டிருக்கலாம். ஒரு தேசமாக திரள்வது என்பது எப்படி என்று சொன்னால், நீங்கள் இங்கே உங்கள் துறை சார்ந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை கட்டியெழுப்புங்கள், அதை அங்கே படரச் செய்யுங்கள். அதே போல ஜூதர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவருடைய பாஸ்கா பண்டிகை, பாஸ்ஓவர். பாஸ்ஓவர் என்றாலே கடந்து போதல். எகிப்திடம் அடிமைப்பட்டிருந்த ஜூதர்கள் அதிலிருந்து விடுதலை பெற்ற பொழுது கடவுளால் அவர்களுக்கு வழிகாட்டப்பட்ட அவர்களுடைய தலைவர்கள் அவர்களை திடீர் என்று ஒரு இடப்பெயர்வுக்கு தயார்படுத்திய பொழுது, புலப்பெயர்வுக்கு தயார்படுத்திய பொழுது, அந்த நாளை அவர்கள் எப்படி நினைவு கூர்ந்தார்கள் என்று சொன்னால், அது ஒரு திடீரென்று எடுக்கப்பட்ட முடிவு என்பதனால் உணவை புளிக்க வைக்கும் அந்த கால வசதி இருக்கவில்லை. எனவே புளிக்க வைக்காத அப்பத்தையும் கசப்பு கீரையையும் இறைச்சியையும் சிறப்பு உணவாக வைத்துக்கொண்டு அவர்கள் அந்த பாஸ்கா பண்டிகையை கொண்டாடினார்கள். ஜூத சமூகத்தில் பாஸ்ஓவரை நினைவு கூறும் பொழுது
அந்த குடும்பத்தில் அந்த இடப்பெயர்வை நினைவு கூர்ந்து ஒரு ஒரு உணவை தயாரிப்பார்கள். அந்த உணவை அந்த நாளில் அந்த குடும்பத்தின் மூத்த உறுப்பினர், குடும்பத்தின் மிக இளைய உறுப்பினருக்கு வழங்கி, ஏன் நாங்கள் இந்த உணவை இன்று அருந்துகிறோம் என்று விளக்கம் கொடுப்பார். நாங்கள் ஒரு காலம் அடிமைகளாக இருந்தோம், பிறகு அதிலிருந்து விடுவிக்கப்பட்டோம், அதன் நினைவை கடத்தத்தான் இது என்று அவர் வரலாற்றை அந்த இடத்தில் மீட்டு கூறுவார். நாங்களும் மே மாதத்தை அவ்வாறு நினைவு கூறலாம். மே மாதத்தில் ஏதோ ஒரு நாளில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வீடுகளில் காய்ச்சலாம். அந்த கஞ்சியை உங்கள் இளைய தலைமுறைக்கு குடிக்க கொடுத்து அதற்கான காரணத்தையும் விளக்கலாம். அந்த கஞ்சிகளை அவர்களுக்கு கொடுங்கள். அது அங்கே அந்த மக்கள் குடித்த கஞ்சியை விடவும் நிச்சயமாக சுவையானதாகத்தான் இருக்கும். இல்லையென்றால் நீங்களும் தேங்காய்ப்பால் இல்லாமல் காய்ச்சி குடிக்கலாம். அந்த கஞ்சியை கொடுத்துவிட்டு அந்த குழந்தைகளிடம் சொல்லுங்கள், உங்கள் குழந்தைகளிடம் சொல்லுங்கள், இந்த கஞ்சியை அருந்து, இது உன் முன்னோர்கள் பட்ட துயரத்தின் சுவையை உனக்கு காட்டும். இந்த கஞ்சியை அருந்து. ஒரு பெருங்கடலுக்கும் சிறுகடலுக்கும் இடையே இருந்த நரகத்தில் உன் பாட்டன் முப்பாட்டன் வாழ்ந்தான் என்பதை அது உனக்கு உணர்த்தும். இந்த கஞ்சியை நீ அருந்து. நாங்கள் இனிமேலும் இரத்தம் சிந்தக்கூடாது என்பதனை அது உனக்கு உணர்த்தும். இந்த கஞ்சியை நீ அருந்து. நாங்கள் இனிமேலும் தோக்கக்கூடாது என்பதனை அது உனக்கு உணர்த்தும். இந்த கஞ்சியை நீ அருந்து. தமிழ் கூட்டுக்காயங்களில் இருந்தும் கூட்டு மெனவடுக்களில் இருந்தும் ஒரு புதிய தமிழ் ஜனநாயகம் ஊற்றெடுக்க வேண்டியதன் அவசியத்தை அது உனக்கு உணர்த்தும் என்று கூறி அந்த கஞ்சியை அவர்களுக்கு அருந்த கொடுக்கலாம். அதன் மூலம் எப்படி நீங்கள் உங்கள் வீட்டுகளில் வைத்திருக்கும் மிளகாய்த்தூள் மூலம் ஒரு இனத்தின் அந்த ருசி அந்த வேர் கடத்தப்படுகிறதோ, அப்படியே ஒரு துயரமான காலகட்டத்தின் அந்த நினைவுகளையும் அந்த தலைமுறைக்கு கடத்தலாம். அந்த கஞ்சியை குடிக்க கொடுத்து அவர்களுக்கு உன்னுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், நாங்கள் எப்படி கனடாவுக்கு வந்தோம், இல்லைண்டா கனடாவுக்கு வந்திருக்க மாட்டோம், நாங்கள் ஏன் கனடாவுக்கு வந்தோம், எது எங்களை தாயகத்தை விட்டு துரத்தியது என்ற காரணத்தை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். நன்றி. நன்றி நிலாந்தன் அவர்களே. நாங்கள் அறுசுவை உணவுகளை உண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் உலகத்தில் எங்களுக்கு முன்னுதாரணமாய் இருக்கின்ற ஒரு இனம் பாஸ்ஓவர் மீல் என்கின்ற வகையிலே எவ்வாறு அதை செய்கிறார்கள், அதையே நாங்கள் செய்யக்கூடாது, அதையும் இந்த மே மாதம் வைகாசி மாதத்தில் நாங்கள் செய்தால் என்ன என்கின்ற கேள்வி, அதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை உங்கள் சிந்தையிலே விதைத்து விட்டிருக்கிறார். நகைச்சுவைக்காக நீங்கள் ஒன்று சொன்னீர்கள், நாங்கள் உறைப்பிலாவது மூன்றாம் தலைமுறை ஒன்றாக இருக்கிறோம் என்று. நாங்கள் மூன்றாவது தலைமுறையை மாத்திரமல்ல, இந்த மண்ணில் இருக்கின்ற ஏனைய இனத்தையும் ஸ்பைசியை கொடுத்து எங்கள் பக்கம் சார்த்த வைத்திருக்கிறோம். ஆகவே பல விடயங்களை எங்களை நோக்கி அவர்களை சார்ந்திருக்க செய்யலாம் என்பது அதனை எங்களுடைய செயற்பாடுகள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆகவே நான் ஏற்கனவே சொன்னேன், நிலாந்தன் அவர்கள் பேசுகின்ற பொழுதும் எழுதுகின்ற பொழுதும் அவருடைய எழுத்திலும் பேச்சிலும் யதார்த்த பூர்வமாக சில விடயங்களை நாங்களே எங்களுக்குள் எங்கள் உள்ளத்துக்குள் விவாதிக்கின்ற விவாத பொருளாக மாற்றி நீங்கள் அந்த முடிவை எடுக்க வேண்டும் என்கிற வகையிலே அவருடைய எழுத்தும் இருக்கும் பேச்சும் இருக்கும். ஆகவே அதிலே எந்தவித பின்வாங்கலும் இல்லாமல் அவருடைய பேச்சு இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஆகவே உங்கள் சிந்தனையை சற்றே தூண்டிவிட்டிருக்கின்ற அவருக்கு மீண்டும் நன்றியோடு எங்களுடைய பாராட்டு கைதட்டலை வழங்குவோம். நன்றி உங்கள் வருகைக்கும், உங்களுடைய ஆழமான அறிவுபூர்வமான யதார்த்தபூர்வமான கருத்துக்கும். அதுபோல இந்த மண்ணிலே ஈக்குருவி என்கின்ற ஒரு ஊடகத்தின் மூலமாக
2008 பிற்பகுதியிலே இந்த மண்ணுக்கு புலம்பெயர்ந்து 2009 ஒரு தனி மனிதனாக நான் என்னால் அவர் சொன்னார், ஒவ்வொரு மனிதனும் தனி மனித உருவாக்கிகளாக நிறுவன உருவாக்கிகளாக மாறலாம் என்று. அதுபோல இங்கே பலர் பல தொழில் முனைவோர் இருக்கிறீர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் அதற்கு சான்று. அதுபோல தனக்கு எது பிடிக்கும், தன்னால் எது இயலும் என்கின்ற அந்த இயலுமையை உணர்ந்து நான் செய்கின்ற துறையினூடாக எவ்வாறு இந்த சமூகத்திற்கு என்ன விடயத்தை பரிமாறிக்கொள்ளலாம், அதை பரிமாறக்கூடிய வல்லமை என்னிடம் இருக்கிறது என்பதை உணர்ந்து அதனூடாக பல செய்திகளை கடந்த காலங்களிலே செய்து ஈக்குருவி நைட் என்கின்ற ஈக்குருவி இரவு விருந்தோடு உங்களை சந்தித்தவர். இந்த ஆண்டு நாங்கள் 10வது ஆண்டிலே இருக்கிறோம். நாங்களும் இந்த மண்ணுக்கும் இங்கே இருக்கின்ற மக்களுக்கும் ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வேண்டும், அதை எப்படி சொல்ல வேண்டும், அதை எந்த மாதத்தில் எந்த நாளிலே சொல்லுவோம் என்று எண்ணி இந்த நாளிலே சொன்னால் அது உங்களுடைய உள்ளத்தில் பல விடய உங்களை விதைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து பல தனிமனிதனாக தன்னுடைய அயராத உழைப்பை வழங்கிய திரு நவஜீவன் ஆனந்தராஜ் அவர்களை அனந்தராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். வாருங்கள், இந்த மண்டபத்தில் இருக்கின்ற உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை பகிர்வதற்காக. அனைவருக்கும் வணக்கம். இங்கு வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பிக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்வை தொடர்ச்சியாக சாத்தியமாக்கி வரும் அனுசரணையாளர்களுக்கும் நன்றி. வளமையான ஈக்குருவி இரவு விருதுகளை இம்முறை வித்தியாசமான முறையில் கொண்டு வந்திருக்கின்றோம். கட்டண மரபிட்டு நுழைவுச்சீட்டுகளை வைத்து முள்ளிவாய்க்காலின் 10வது ஆண்டை நினைவுகூறுவது சரியா தவறா என்ற விவாதங்களில் பல வாரங்கள் கடத்தியிருந்தோம். இதுபோன்ற நிகழ்வு ஒன்று உண்மையில் ஏன் நடத்தப்பட வேண்டும் என்பதற்கான பதிலை இன்றைய விருதுகளின் மூலமாக நீங்கள் உணர்வீர்கள். முள்ளிவாய்க்கால் பேரவளத்தின் பின்னரான 10 ஆண்டுகளில் எங்கள் முன்னால் விடப்பட்ட பல சவால்களின் முக்கியமானவையாக நாம் கருதிய மனிதாபிமான பணிகள், மக்களின் வாழ்வாதார அபிவிருத்தி ஆவணப்படுத்தல், நீதிக்கான போராட்டம் என பல தளங்களில் பல நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு சமூகமாக நான் நன்றியுடன் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த தன்னார்வலர்களில் குறியீடுகளாக இன்றைய நிகழ்வில் சிலரை நாம் உங்கள் முன் அறிமுகப்படுத்த இருக்கின்றோம். எப்படியும் வாழ முடியும் என்ற வாழ்க்கை முறையில் இப்படியும் வாழலாம் என்று எமது இனத்துக்காக தங்களை அர்ப்பணித்துள்ள இவர்களை அழைத்து கௌரவிப்பதன் மூலம் இங்குள்ளவர்களுக்கும் மட்டுமன்றி தாயகத்திலேயும் இவர்களை போன்ற பலரை உருவாக்க முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆதலால் இந்த நிகழ்வினை உங்களோடு பங்களிப்போடு நடத்துகின்றேன். ஒரு தனி மனிதனாக இந்த சின்ன சிறகுகளை கொண்டு பறக்கக்கூடிய உயரத்தை நோக்கியதாகவே இந்த பயணம் இருக்கின்றது. இது ஒரு சமூகமாக நாம் முன்னெடுக்க வேண்டிய பெரும் பணி. தனி மனிதனால் இதனை சாத்தியமாக்க முடியாது என்பதனால் எனது சமூகத்திடம் இதற்காக கையேந்துவதில் அனுசரணை பெறுவதில் நுழைவுச்சீட்டை விற்பதில் தவறு இருப்பதாக நான் கருதவில்லை. நீங்களும் இதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன். இது நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து முன்னெடுக்கும் ஒரு நிகழ்வு, எமக்கானது எமது மக்களுக்குமானது நிகழ்வு. இதன் மூலம் எமது இனத்தின் வலியை பதிவு செய்யும் இன்னும் சில ரஞ்சித் ஜோசப்புகளையும் நாம் உருவாக்க விரும்புகின்றோம். நமக்குள் வசதி வாய்ப்புகளை தேவைப்பாடுகளை மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இன்னும் பல ராசியாக்களை எமக்கு வேண்டும். விசேட தேவையுடைய மாணவர்கள், மூதாளர்களை ஆதரிப்பதற்கும் அரவணைப்பதற்கும் ஆறு திருமுருகன் போன்றவர்கள் மனிதர்களை நாம் இன்னும் இன்னும் உருவாக்க வேண்டும். ஏனென்றால் எமது மக்களுக்கான அடிப்படை மனிதாபிமான தேவைகள் இன்னமும் பூர்த்தி செய்யப்படாமலேயே இருக்கின்றது. இந்த இரவின் மூலமாக அந்த தூண்டலை எமது சமூகத்தின் மத்தியில் ஏற்படுத்தலாம் என்பதே எமது நம்பிக்கையும் எதிர்பார்ப்புமாக கடந்த காலங்களில் புதிய வெளிச்சம் செயல்முறை ஊடாக நாம் மேற்கொண்ட முயற்சிகள் பயனளிப்பதை உணர முடிகின்றது. ஆசிரியர்கள் வலுவூட்ட பெற்றிருக்கின்றார்கள். குணசீலன் ஆசிரியர் போன்று மாற வேண்டும் என்று ஆர்வத்தில் தம்மை ஆசிரியர் பணியில் அர்ப்பணிப்போடு ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற பலரை நாம் சந்தித்திருக்கின்றோம். முள்ளிவாய்க்காலில் தனது தாயை இழந்த மாணவியை சாதனை படைக்கச் செய்த ஆசிரியர்களை புதிய வெளிச்சத்தின் ஆசிரியர் விருதின் மூலம் நாம் கௌரவப்படுத்தியிருக்கின்றோம். இவையெல்லாம் சிறு பொறிகள் தான், பெருமாற்றத்தை ஏற்படுத்தும் சிறு பொறிகள். இயற்கை விவசாயத்தை எமது மண்ணில் மீட்படுத்துவதற்கு நாம் தொடங்கிய இயற்கை விவசாய முனைப்புகள் இன்று வீச்சம் பெற்றிருப்பதை பெருமையோடு பதிவு செய்ய விரும்புகின்றோம். அதுபோல இந்த இரவு விருதுகளும் இதன் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்கின்ற மாற்றங்களும் எமது மண்ணில் சாத்தியமாகும் என்று உளமாற நம்புகின்றோம். உங்கள் தொடர் பங்களிப்பும் ஊக்கமும் இதனை சாத்தியமாக்கும். 1987 நான் 10 வயது சிறுவனாக நான் இருந்தபோது எங்கள் மண்ணில் நிகழ்ந்த வல்வைப்பொடுகளின் தனி மனிதனாக நின்று ஆவணப்படுத்தியவர் என தந்தையார்.
இப்போது இருப்பது போன்ற தொடர்பாடல் வசதிகளோ சமூக வலைத்தளங்கள் ஆற்றல் நிலையிலோ பாதிக்கப்பட்ட மக்களின் சாட்சியங்களையோ சத்திய கடதாசிகளோ அவர் பதிவு செய்திருக்கின்றார். எந்த விதமான எதிர்பார்ப்புகளின்றி எமது மக்களுக்கான நீதி வேண்டி ஒரு முயற்சி அது. அன்று முதல் தாயகத்தில் நடந்த பல்வேறு இராணுவ நடவடிக்கைகளும் இடம்பெயர்வுகளும் உங்களைப் போலவே என்னையும் என் குடும்பத்தையும் ஓடோட விரட்டியது. எமது மக்களின் அவல வாழ்வை, வீரமரவர்களின் வீரன் செறிந்த போராட்டங்களை, தியாகங்களை எல்லாம் சாட்சியங்களாக நெஞ்சில் பதிவு செய்து வைத்திருக்கின்றேன். 2009 முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை நிறுத்துமாறு சர்வதேச நாடுகளை நோக்கி நாங்கள் மன்றாடினோம். இதுபோன்ற ஒரு நாளில் 12 எனக்கு பிறந்த குழந்தையின் கையிலும் என் மனைவியின் பிரசவ வயிற்றிலும் குருதியால் இனப்படுகொலை நிறுத்துங்கள் என்று எழுதி அதனை புகைப்படமாக எடுத்து கனேடிய பிரதமர் ஸ்டீபன் காப்பருக்கு அனுப்பி எங்கள் இயலாமையினையும் வேதனையும் குற்ற உணர்வையும் பிரதிபலித்தோம். இன்று 10 கடந்துவிட்டது. மாற்றங்கள் சிறுகச் சிறுக உருவாகின்றது. இன்னும் நாம் நீண்ட தூரம் பயணப்பட வேண்டியுள்ளது. இத்த 10 சிறுகச் சிறுக எங்களால் முடிந்த அளவுக்கு எமது மக்களுக்கான தேவைகளை நோக்கியதாக எங்கள் முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றோம். நாம் எல்லோரும் ஒன்றானால் மாற்றங்கள் விரைவில் ஏற்படுத்த முடியும். அதனை சாத்தியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த இரவு. நன்றி, வணக்கம். நன்றி நவஜீவன். அடுத்து இந்த அரங்கிலே இந்த ஆண்டு ஈக்குருவி லைட்டில் வெளிச்சம் பெறப்போபவர்கள் யார் என்கின்ற கேள்வியை அவர் முன்வைத்து சென்றார். ஆகவே விருது பெற இருக்கின்றவர்கள் யார், விருது பெறப்போகின்றவர்கள் யார் என்பதை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த நிகழ்ச்சி கடந்த ஆண்டுகளில் இருந்து எவ்வாறு மாறுதலோடு இடம்பெறுகிறது என்பதை பார்த்துக் கொள்வீர்கள். அந்த வகையில் நிலாந்தன் அவர்கள் சொன்ன ஒரு விடயத்தை நான் தொட்டு சென்று இந்த விருதாளர்களை அறிமுகம் செய்பவரை அறிமுகம் செய்ய இருக்கிறேன். சொன்னார், கிழக்கிலே வாகரையில் ஒரு ஒத்திகை பார்த்ததன் பின்னர் முள்ளிவாய்க்காலில் அது பெரு எடுப்பாக அங்கே நாங்கள் அழிந்தோம், அழிக்கப்பட்டோம் என்று. வாகரையில் இடம்பெறுகின்ற பொழுது அந்த மண்ணிலே வாழ்ந்தவன் என்கின்ற வகையிலே, மாவிலாறில் இடம்பெறுகின்ற பொழுது முள்ளிவாய்க்காலில் நாங்கள் பார்த்த அந்த பாரிய காட்சியினுடைய சிறிய தொகுப்பு, எண்ணிக்கை அளவிலே குறைந்த அளவு உடலங்கள் சிதறி கிடந்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம். பச்சளம் குழந்தைகள் பாலுக்காக வன்னி மண்ணிலே முள்ளிவாய்க்காலிலே இருந்தது போல ஈச்சிலம் பெற்று சம்பூர் போன்ற பகுதிகளிலே இருந்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம். என்னோடு இணைந்து பணியாற்றிய 17 தன்னார்வ தொண்டாளர்கள் ஒன்றாக கொல்லப்பட்ட பொழுது அவர்களுடைய உடலங்களை பொறுக்கச் சென்றவர்கள் நாங்கள். சென்ற பொழுது நாங்கள் துரத்தி அடிக்கப்பட்டோம். 3rd நாள் அவர்களுடைய உடலங்களை நாங்கள் எடுக்கின்ற பொழுது உடலங்கள் உடலங்களாக இல்லை, அதிலே ஊனங்கள் வடிகின்ற அளவு இருந்த காலப்பகுதியிலே தான் நாங்களும் வாழ்ந்தோம். ஆகவே அதனுடைய ஒரு பெருமடுப்பைத்தான் நீங்கள் முள்ளிவாய்க்காலிலே பார்த்தீர்கள் என்பதை அவர் சொன்னார். வாகரையில் ஒத்திகை பார்க்கப்பட்டதை, சம்பூரிலே ஒத்திகை பார்க்கப்பட்டதை, மூதூரின் மையத்திலே ஒத்திகை பார்க்கப்பட்டதை பார்த்து அந்த அவலத்தின் அடுத்த கட்டம்தான் அல்லது அதனுடைய உச்சம்தான் முள்ளிவாய்க்கால் என்பதனுடைய சாட்சி அவர் சொன்ன பொழுது நான் நினைத்தேன் அது உண்மைதான். ஆகவே அந்த யதார்த்தமான விடயங்களை இங்கே பயந்து கொண்டிருந்தீர்கள். நன்றி மீண்டும். ஆகவே இந்த ஆண்டு இந்த விருதை பெற இருப்பவர்கள் யார், அந்த விருதாளர்களை அறிமுகம் செய்வதற்காக நானே தொடர்ந்து பேசினால் உங்களுக்கும் செழிப்பாக இருக்கும். ஆகவே இந்த விருதாளர்களை அறிமுகம் செய்வதற்காக எங்களுடைய அறிவிப்பு பயண பரப்பிலே இணைந்து பயணிக்கின்ற சக அறிவிப்பாளர் அன்புக்குரிய ரமணன் சந்திரசேகரமூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் விருதாளர்களை அறிமுகம் செய்வதற்காக. நன்றி ரஞ்சித், நன்றி நவஜீவன். மீண்டும் ஒரு ஈக்குருவி வெளிச்சம். இந்த ஈக்குருவி இரவு ஏன் வெளிச்சமானது என்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கும். இந்த வெளிச்சம் என்பது இன்றும் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் மக்களை நோக்கி படர வேண்டும், பகிரப்பட வேண்டும் என்று நிலாந்தனண்ணா சொன்னது போல இங்கிருக்கின்ற ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் தன்முனைப்போடு சில முயற்சிகளை மேற்கொண்டால் பெருமாற்றத்தை அந்த மண்ணில் சாத்தியமாக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த மாற்றத்தை இந்த 10 சாத்தியமாக்கிய சிலரைத்தான் இன்றைய ஈக்குருவி வெளிச்சத்தின் ஊடாக உங்கள் முன் அறிமுகம் செய்ய காத்திருக்கின்றோம். 10 கடந்திருக்கிறது. இன்னும் பல நீளமான பயணப்பாதைகள் எங்கள் முன்னால் இருக்கிறது. இந்த 10 எங்கள் இனம் சந்தித்த அவலங்களை நாங்கள் சரியான முறையிலே ஆவணப்படுத்தி இருக்கிறோமா என்ற கேள்வி இருக்கிறது. 10 முன்பாக நேஷோர் என்ற அமைப்பின் ஊடாக தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலைகள், அவலங்கள்
பதிவு செய்யப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டு வந்தன. ஆனால் அந்த 10 ஆண்டுகளின் முன்பாக முள்ளிவாய்க்காலில் இவர்கள் குறிப்பிட்டது போன்ற ஒரு அரசு, கருவில் இருந்த அரசு அழிவடைந்த போது எங்களுடைய ஆவணப்படுத்தல் முயற்சிகளும் அழிவை தொட்டன. அதன் பின்னர் அந்த ஆவணப்படுத்தலுக்கான முயற்சிகள் முழுமை பெறவில்லை என்கின்ற ஆதங்கம் எங்களிடம் இருக்கிறது. நவீன தொடர்பாடல் யுகத்தில் இருந்து கொண்டும் இந்த ஆவணப்படுத்தலை நாங்கள் செய்ய தவறினால் அடுத்து வரப்போகின்ற தலைமுறைக்கு எடுத்து சொல்வதற்கும் மிளகாய்த்தூள் தான் எங்களிடம் மிச்சம் இருக்கும். ஆகவே அப்படியான ஒரு சமூகமாக நாங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆவணப்படுத்தலை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கின்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஒரு சமூகமாக நாங்கள் விரும்புகின்றோம், எதிர்பார்க்கின்றோம். இந்த ஆவணப்படுத்தலோடு அடுத்த தலைமுறையை நோக்கி எங்களுடைய வழிகளை கடத்துகின்ற படைப்புருவாக்கமும் தேவையாக இருக்கிறது. அந்த படைப்புகளின் ஊடாகத்தான் எங்களுக்கு என்ன நடந்தது என்பதை எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்ல முடியும். எப்படி யூத இனத்தவர்கள் தங்களுடைய உணவு பரிமாற்றத்தின் போது கதைகளை சொல்கிறார்களோ அதுபோல நாங்களும் எங்கள் தலைமுறைக்கு கதைகளை சொல்ல வேண்டும். அந்த கதை சொல்லிகள் எங்கள் மக்கள் மத்தியில் இருந்து உருவாக வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும். அப்படி உருவாகின்ற கதை சொல்லிகளை நாங்கள் உயர தூக்கி விட வேண்டும். நிறைய கதை சொல்லிகள் வந்திருக்கிறார்கள், நிறைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் எத்தனை கதைகள் எங்கள் காதுகளுக்கு கேட்டிருக்கிறது என்ற கேள்வியும் எங்களுக்கு இருக்கிறது. ஆவணப்படுத்தல் எவ்வளவு முக்கியமோ அதுபோல எங்கள் கதைகளை அடுத்த தலைமுறைக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் மாற்றின சமூகத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டியதும் மிக முக்கியமானதாக இருக்கும். அந்த தொடர்பாடல் இன்றியமையாதது. தாய்மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மக்களுக்கான வாழ்வாதாரம் அது இந்த 10 ஆண்டுகளில் எவ்வளவு தூரம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. வாழ்வை தொலைத்தவர்கள் மீண்டும் வாழ்வதற்கான சூழல் அந்த மண்ணில் இந்த 10 ஆண்டுகளில் முழுமையாக உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி எழுகின்ற போது இன்னமும் தங்கள் நிலத்திற்காக போராடி கொண்டிருக்கின்ற மக்கள் அங்கிருக்கிறார்கள், காணாமல் போன உறவுகளை தேடிக்கொண்டிருக்கின்ற மக்கள் அங்கிருக்கிறார்கள், அவர்கள் பற்றிய பார்வை எங்களிடம் என்ன இருக்கிறது? அவர்களுக்காக நிலாந்தரவர்கள் சொன்னது போல தன்னெழுச்சியாக ஒரு தனி நிறுவன உருவாக்குநர்களாக உருவாகக்கூடிய மனிதர்கள் இந்த மண்ணிலும் இருக்கிறார்கள். அவர்களும் தங்கள் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியானவர்களை ஏன் நாங்கள் தொடர்ந்து உருவாக்க வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற கேள்விக்கும் இந்த ஈக்குருவி வெளிச்சம் உங்களுக்கு பதில் தர காத்திருக்கிறது. வாழ்வாதாரம் போலவே மனிதாபிமான தேவையும் அங்கு மிக மிக வேண்டப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. யுத்தம் என்பது வலிமை குறைந்தவர்களையே அதிக அளவில் பாதிக்கிறது. பெண்களும் குழந்தைகளும் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். யுத்த தேசத்தில் இருந்து உருவாகக்கூடிய தலைமுறை மிகப்பெரிய பிரச்சனைகளோடு உருவாகிறது. யுத்த பூமியில் இருக்கக்கூடிய இரசாயன செறிவுகளும் அங்கிருந்த மனித அவலங்களும் மன அழுத்தங்களும் ஓரளவிற்கு அதிகமாகவே விசேட தேவையுடைய குழந்தைகளையும் மனித சமூகத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. மூதாளர்கள் கவனிப்பாரற்று விடப்படுகின்ற ஒரு அவல நிலை தாய்மண்ணில் இருக்கிறது. இவர்களை நோக்கி நீளுகின்ற ஆதரவு கரங்களை யார் வைத்திருக்கிறார்கள்? அந்த மனிதாபிமான தேவை எவ்வாறு பூர்த்தி செய்யப்படுகிறது? அதை பற்றியும் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். இதுதான் இந்த ஈக்குருவி வெளிச்சத்தின் முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. புலம்பெயர்ந்த சமூகத்தில் இருந்து ஆவணப்படுத்தலை, கதை சொல்லிகளை, மனிதாபிமான பணியாளர்களை, வாழ்வாதார உதவிகளை செய்கின்ற நிறுவன உருவாக்குநர்களை அடையாளம் கண்டு உங்கள் முன் அறிமுகம் செய்கிறது இந்த இரவு. அந்த வகையில் முதல் விருதுக்கு செல்லப் போகின்றோம். முள்ளிவாய்க்காலில் நிகழ்ந்தேறிய மனித பேரவலத்தை சர்வதேச நாடுகள் ஒரு மனித அவலம், ஒரு இனப்படுகொலை, இனத்தின் மீது யுத்த குற்றங்கள் புரியப்பட்டிருக்கிறது என்பதை உணரத் தொடங்கியதற்கு காரணம் அந்த யுத்த பூமியில் இருந்தும் தன் ஊடக பணியை சிறப்பாக செய்த சில ஊடக போராளிகளின் தியாகமும் அர்ப்பணிப்பும் தான். அந்த தியாகம் உயிர் தியாகம் வரை சில ஊடக நண்பர்களை நாங்கள் இழக்க காரணமாகவும் இருந்திருக்கிறது. அந்த யுத்த பூமியில் இருந்து இறுதி வரை தன்மேல் பட்ட விழிப்புண்ணையும் தாண்டி ஊடக பயணத்தை மேற்கொண்ட ஒரு ஊடக போராளி பற்றிய பதிவு, அவருக்கான விருது இந்த மேடையில் அடுத்து. அந்த ஊடக போராளி சுரேன் கார்த்திகேசு, அவரை பற்றி ஒரு காட்சி பதிவு இப்போது.
மிக கொடிய இரத்த ஆறை உருவாக்கிய கொடிய யுத்தத்தின் சாட்சியங்களாக பல மனிதர்கள் இருந்தாலும் அதன் ஆவணப்படுத்தலுக்கு ஊடக போராளிகளின் பங்கு மிக முக்கியமாக இருந்தது. இன்றையம் அரங்கை அலங்கரிக்கும் ஊடக போராளியான சுரேன் கார்த்திகேசு இறுதிப்போரின் குண்டுமலைக்குள் துணிந்து நின்று ஆவணம் சேர்த்த ஒப்பற்ற பணிக்காக எம் முன்னே நிற்கின்றார். முள்ளிவாய்க்கால் மண்ணில் மனித படுகொலைகள் இடம்பெற்று 10 ஆண்டுகளாக இருந்தது. அங்கிருந்து வெளிவந்து கொண்டிருந்த வேணுநாதம் பத்திரிகையின் அலுவலக செய்தியாளராக நான் கடமையாற்றியிருந்தேன். ஸ்ரீலங்கா அரசின் விமானப்படை மற்றும் தரப்படையினுடைய தாக்குதலில் கொல்லப்படும் மற்றும் காயமடையும் மக்களுடைய புகைப்படங்களையும் செய்திகளையும் சேகரித்து நாம் பத்திரிகையில் வெளியிட்டிருந்தோம். அத்துடன் மக்களுடைய இடர் மிகுந்த வாழ்வியலையும் அதனை சூழ உள்ள துன்பியல் நிகழ்வுகளையும் புகைப்படங்களாக சேகரித்து தற்பொழுது வரை நாங்கள் அதை ஆவணங்களாக வைத்திருக்கின்றோம். மிகவும் மோசமான ஒரு மனித பேரவலம் நடந்து கொண்டிருந்த ஒரு வேளையிலே ஈழநாதம் மக்கள் நாளிதழ் மக்களுக்கான ஒரு தொடர்பாடல் வெளியிலே என்ன நடக்கிறது என்பதை சொல்லிக் கொண்டிருந்த ஒரு ஊடகமாக இருந்தது. இப்படியான ஒரு சூழலில் ஈழநாதம் மக்கள் நாளிதழினுடைய நிர்வாகம் மக்களுக்கு தேவையான செய்திகளை வழங்கி கொண்டிருந்தது. மே 9ஆம் தேதி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்களுக்கு தேவையான செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்தது. இதனால் ஈழநாதம் மக்கள் நாளிதழினுடைய நிர்வாக பணியாளர்கள் பலர் உயிரிழந்திருந்தார்கள். இந்த இடத்திலே ஈழநாதம் பத்திரிகை பற்றி சொல்லுகின்ற போது சுரேன் கார்த்திகேசு பற்றியும் நாங்கள் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. ஒரு ஊடகவியலாளராக முள்ளிவாய்க்காலிலே அவர் செயல்பட்ட போது பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் ஒரு ஊடகவியலாளராக மிக கடுமையாக செயல்பட்ட ஒருவர். 2002 இருந்து ஈழநாதத்துடன் ஆரம்பித்த இவரது ஊடக பயணமானது ஒரு குறுகிய நிலப்பரப்பின் யுத்த மேகத்தின் கீழே குண்டு மலைகளுக்குள்ளும் 25/4/2019 அன்று காயப்படும் வரை தொடர்ந்தது. ஸ்ரீலங்கா படையினர் தடை செய்யப்பட்ட குண்டுகளான கிளஸ்டர் வகை குண்டுகளை மக்கள் மீது வீசியிருந்தனர். அதில் பல மக்கள் கொல்லப்பட்டதுடன் காயங்களுக்குள்ளானர். இந்த குண்டு தாக்குதலை நேரடியாக கோப்படம் பிடித்தவுடன் அதற்குரிய சாட்சியமாகவும் நான் இருக்கின்றேன். கிளஸ்டர் குண்டுகளை பொதுமக்கள் மீது வீசுவதென்பது ஒரு போர்க்குற்றமாகும். சுரேன் கார்த்திகேசு அவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர். ஏனென்று சொன்னால் தாயகத்தில் இருக்கின்ற ஊடகவியலாளர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்கிறது. இலங்கை அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு அமைவாகத்தான் அவர்கள் இங்கே பணியாற்ற வேண்டிய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கின்ற ஊடகவியலாளர்களுக்கு அவ்வாறான ஒரு நிலைமை இல்லை. முள்ளிவாய்க்கால் சம்பவம் இடம்பெற்ற காலத்தில் செயற்பட்ட ஊடகவியலாளர்கள் பலர் இப்போது புலம்பெயர்ந்த நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அவ்வளவு பேருமே முள்ளிவாய்க்காலில் நடந்த சம்பவங்களை பதிவு செய்தார்களா என்றால் இல்லை. சிலர் அந்த விடயங்களிலிருந்து விலகி இருக்கிறார்கள். ஆனால் சுரேன் கார்த்திகேசு அவ்வாறு இல்லை. இந்த இடத்தில்தான் ஏனைய ஊடகவியலாளர்களிலிருந்து சுரேன் கார்த்திகேசு வேறுபடுகிறார். 2003 இருந்து வெள்ளிநாதத்தின் வடிவமைப்புக்கு பொறுப்பாக இருந்த சுரேன் கார்த்திகேசு அவர்கள் எமக்குள்ளிருக்கும் முன்னுதாரணமான ஊடகவியலாளர்களில் ஒருவராவார். April 29 மாலை நேரம் கடற்படை நேரம் தாக்குதலில் முள்ளிவாய்க்கால் வைத்தியசாலை சேதங்குள்ளக்குள்ளானவுடன் அங்கிருந்த சிகிச்சை பெற்று வந்த பலர் படுகொலை செய்யப்பட்டனர். அப்பொழுது அந்த வைத்தியசாலையில் நான் சிகிச்சை பெற்று வந்தேன். அந்த தாக்குதல் கூட நான் நேரடியாக சாட்சியமாக இருக்கின்றேன். வைத்தியசாலைகள் மீது தாக்குதல் மேற்கொள்வது ஒரு போர்க்குற்றமாகும். ஆவணப்படுத்தலுக்கான ஈக்குருவி வெளிச்சத்தின் விருது சுரேன் கார்த்திகேசு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சுரேன் கார்த்திகேசு அவர்கள் அந்த யுத்த குற்றங்களை படமாக்கியிருக்கிறார். என்றும் சர்வதேச நாடுகளில் தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலை யுத்த குற்றங்கள் மனித குலத்திற்கு எதிரான அவலங்கள் என்று பேசுகின்ற போதெல்லாம் சுரேன் கார்த்திகேசு அவர்கள் ஆவணப்படுத்திய புகைப்படங்கள் தான் சாட்சிகளாக நிற்கின்றன. நேற்றைய தினம் ஈக்குருவியின் இந்த ஆவணப்படுத்தல் தொடர்பான கருத்தரங்கில் பேசப்பட்ட மிக முக்கியமான பொருள், எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை சொல்வதற்கு எங்களிடம் போதுமான ஆதாரங்கள் இல்லை, ஆவணப்படுத்தல்கள் இல்லை என்பதுதான் மிகப்பெரிய கவலையாக வெளிப்படுத்தப்பட்டது. அந்த கவலைக்கு ஓரளவீனம் மருந்தாக சுரேன் கார்த்திகேசு போன்றவர்களுடைய முயற்சி அமைந்திருந்தது. அந்த
நம்பிக்கையை, அந்த நன்றியை உங்கள் முன்னிலையில் சுரேன் கார்த்திகேஸ் அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். அவருக்கான விருதை வழங்குவதற்காக அஜய் தவம் அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம். ப்ரோ லைஃப் வெல்னஸ், நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களின் இன அழிப்பை நினைவு கொள்வதற்கு, பல்லின சமூகங்களுக்கும் இன அழிப்பை பதிவு செய்வதற்காக கனேடிய பெருவீதியில் தமிழர்கள் மீது நிகழ்ந்தது இனப்படுகொலையின் 10 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது என்பதை பதிவு செய்து வைத்திருக்கின்ற மனிதநேய செயற்பாட்டாளர், தொடர்ச்சியாக தாயகத்திலே வாழக்கூடிய எங்களுடைய மக்களுக்காக மனிதாபிமான பணிகளை மேற்கொண்டு வருகின்ற ஒரு வியாபார நிறுவனத்தின் உரிமையாளர், அதை தாண்டிய ஒரு சமூக செயற்பாட்டாளர் அஜய் தவம் அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம். இந்த நிகழ்வின் பிரதான அனுசரணையாளர்களில் ஒருவரும் கூட. அவரோடு இணைந்து இந்த விருதை வழங்கி வைப்பதற்காக ஹோம் லைஃப் ஃபியூச்சர் நிறுவனத்தின் அதிபர் திரு செல்வா வெற்றிவேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். 500க்கும் அதிகமான முகவர்களை கொண்டு இயங்குகின்ற அவருடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய முகவர்களும் கூட பல மனிதாபிமான பணிகளை தாயக மக்களுக்காக செய்து வருகிறார்கள். செல்வாண்ணா, தயவு செய்து மேடைக்கு வரவும். அவருக்கும் கூட இந்த மனிதாபிமான பணிகளோடு இணைந்து பயணிக்கின்ற அஜய் அவர்களையும் இந்த விருதை வழங்க அன்போடு மேடை கழிக்கின்றோம். இவர்களிடமிருந்து விருதை பெற்றுக்கொள்ள வான்குவரில் இருந்து வருகை தந்துள்ள ஊடகவியலாளர் சுரேன் கார்த்திகேஸ். விருதை வழங்கி வைத்தவர்களுக்கு நன்றி. சுரேன், உங்களிடம் ஒரு சில வார்த்தைகள். என்னிடம் பேசுவதற்கு வார்த்தைகள் இல்லை, என்னுடைய வார்த்தைகளை தான் நான் புகைப்படமாக எடுத்து தந்திருக்கிறேன் என்பது சுரேனுடைய பதில். நன்றி சுரேன், வாழ்த்துக்கள். ஆவணப்படுத்தலுக்கான ஒரு நினைவாகத்தான் இந்த ஈக்குறிவு வெளிச்சம் அவரை கௌரவப்படுத்தியிருக்கிறது. அவருடைய பணி என்பது அந்த யுத்த சூழலில் இருந்து ஒரு இனத்திற்காக, இனத்தின் விடியலுக்காக அவர் மேற்கொண்ட பணி என்பது மிகவும் உன்னதமானது. ஒவ்வொரு ஊடகவியலாளர்களும் கற்று தெரிந்து கொள்ள வேண்டிய பாடங்கள் அதில் நிறையவே இருக்கிறது. போர் சூழலின் போது நாங்கள் ஓடி ஒளிந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கூனி குறுகி நிற்கிறோம். சுரேன், உங்களுடைய சேவைக்காக தலை சாய்ந்த பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அடுத்து கனேடிய மண்ணிலிருந்து ஒரு ஆளுமைக்கான விருது இந்த மேடையிலே வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. ஆவணப்படுத்தல் எவ்வளவு தூரம் முக்கியமோ, அடுத்த தலைமுறைக்கு எங்களுடைய வழிகளை சொல்வதும் மிக முக்கியமானது. அடுத்த தலைமுறைக்கென்று மட்டுமல்ல, இங்கு வாழக்கூடிய மாற்றின சமூகங்களுக்கும் தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலை, தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட மனித குலத்திற்கு எதிரான படுகொலைகளை சரியான முறையிலே சொல்ல வேண்டியது இன்றியமையாதது. குறிப்பாக தாய் தமிழகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு எங்களுடைய அவலங்கள் சரியான முறையிலே சொல்லப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி இன்று வரை எங்களுக்கு இருக்கிறது. 300 கோடி பேர் இருந்தும் இந்த மனித பேரவலத்தை தடுக்க முடியவில்லை என்ற ஆதங்கம் முள்ளிவாய்க்காலில் மடிந்து போன உயிர்களுக்கும் இப்போதும் பலிகளை சுமந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கும் இருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? எங்களுடைய கதைகளை, எங்களுடைய வழிகளை நாங்கள் எவருக்கும் சொல்லவில்லை, எங்களுக்குள் வைத்திருக்கிறோம். அதை இனியாவது உடைத்து கொண்டு நாங்கள் வெளியில் வர வேண்டும். எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு எங்களுடைய வழிகள், வேதனைகள் சொல்லப்பட வேண்டும். எங்களுடைய பெற்றோர் தங்களுக்கு நடந்த அவலங்களை எல்லாம் தங்கள் குழந்தைகளுக்கு சொல்வதில்லை என்கின்ற ஒரு ஆதங்கம் இங்கு பலருக்கு இருக்கிறது. ஏன் சொல்லவில்லை என்பதற்கு பதில் யாருக்கும் தெரியவில்லை. எங்களுடைய வழியும் வேதனையும் எங்களோடு போகட்டும், எங்கள் தலைமுறையாவது நிம்மதியாக வாழட்டும், ஏன் எங்கள் வழிகளை அதற்கு சொல்ல வேண்டும் என்கின்ற ஆதங்கமாக கூட இருக்கலாம். ஆனால் அது தவறு என்பதைத்தான் நிலாந்தனவர்கள் சொல்லியிருக்கிறார். அது சரியான முறையில் கடத்தப்பட்டதால் தான் இன்று உலகம் நிமிர்ந்து பார்க்கின்ற ஒரு இனமாக யூத இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுபோல நாங்களும் வாழ வேண்டுமானால் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் எங்கள் வழிகளை, வேதனைகளை, கதைகளை சொல்ல வேண்டும். மற்ற சமூகங்களுக்கும் எங்கள் கதைகள் சொல்லப்பட வேண்டும். குறிப்பாக தமிழகத்திற்கும் எங்கள் கதைகள் சொல்லப்பட வேண்டும். எப்படி சொல்லலாம்?
எங்கள் படைப்புகளின் மூலமாகத்தான் சொல்லலாம். எங்கள் படைப்புகளின் ஊடாகத்தான் எங்கள் வாழ்வியலை, எங்கள் மக்கள் சந்திக்கின்ற அவலங்களை பேச முடியும் என்பதை தன்னுடைய ஒரே ஒரு படைப்பின் மூலமாக உலகத்தில் வாழுகின்ற அத்தனை தமிழர்களையும் திரும்ப பார்க்க வைத்திருக்கின்ற ஒரு படைப்பாளியை இந்த மேடையில் கௌரவிக்கப் போகிறோம். துரோகம் என்கின்ற கனேடிய சூழலில் தமிழர்கள் எதிர்கொண்ட குழு வன்முறை சார்ந்த விடயங்களை குறும்படமாக எடுத்து தன்னுடைய திரை அனுபவத்தை பதிவு செய்த ஒருவர், காசு மரம் என்று இப்போது நான் சொன்ன இந்த பெற்றோர் குழந்தைகளுக்கு உண்மைகளை சொல்வதில்லை என்கின்ற விடயத்தை வித்தியாசமான முறையில் பதிவு செய்த ஒரு திரை ஆளுமை, இறுதியாக தாயகத்தின் தற்போதைய நிலைமை எப்படி எங்களுடைய இனம் ஒரு கலாசார சீரழிவிற்குள் தள்ளப்பட்டு இன அழிப்பு செய்யப்படுகிறது, எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக போராடிய போராளிகளுடைய இன்றைய வாழ்வு எப்படி இருக்கிறது, புலம்பெயர்ந்த சமூகமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற கேள்விகள் எல்லாம் ஒற்றை திரைப்படைப்பின் ஊடாக எழுப்பிய மிகப்பெரிய சமூக மாற்றத்தை நோக்கி திரைப்படங்களின் ஊடாகவும் நகர்வுகளை மேற்கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கையை தமிழ் சமூகத்துக்கு ஏற்படுத்திய மதிப்பிற்குரிய இயக்குனர் ரஞ்சித் ஜோசப் அவர்கள் பற்றிய ஒரு சிறு காட்சி பதிவு அடுத்த விருதுக்கு முன்பாக. எம் இனத்தின் அடையாளங்களையும் உரிமையையும் பேச மிகச்சிறந்த ஆயுதங்களில் ஒன்றான திரைப்படத்தை கையில் எடுத்திருக்கும் இயக்குனர்கள் ரஞ்சித் ஜோசப்பும் ஒருவராவார். ஈழத்துக்கு போயிருக்கிறார். அங்கே நான் சந்தித்த நிறைய கதாபாத்திரங்கள், போராளிகள், மக்கள், அவர்களுடைய கதைகள், இந்த கதைகள் எல்லாமே என்னை திரைப்படத்துக்கான அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி இருக்கிறது. கடைசியாக நான் சண்டைக்கு போயிருக்கிறது தான் அவங்களை கண்டன. நான் போய்க்காவுக்கு 2 மாதம் அவ்வளோ தேடி தான் வந்தேன். இப்போ எப்படி இருக்காங்க? ராமநாதன் முகாமில இருந்தவள் என்று எனக்கு தெரிஞ்ச ஒருத்தி சொன்னவள். ஆனந்தில தொடர்பு எனக்கு இல்லை. ஒரு நாள் முகாமில கண்டன, நான் வேற முகாம். இதுதான் இந்த மாதிரி படங்கள் தான் என்ன செய்யணும் என்றதை நான் மோட்டிவேட் பண்ணினது வந்து 2005 நான் என்னுடைய தாயகத்தில் வாழ்ந்த அந்த காலப்பகுதிகள், நான் கேட்ட கதைகள், அந்த கதைகளை இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு எங்களுடைய விடுதலை போராட்டத்தில் போராளிகள் ஆயுதம் ஏந்தி போராடுவது போரி ஆயுதம் ஏந்தி போராடுவது மாதிரி கலைஞர்கள் தங்களுடைய கதைகள் மூலம் இந்த சமூகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் நாங்கள் ஏன் எங்களுடைய விடுதலை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம், நாங்கள் ஏன் எங்களுடைய மண் சுதந்திரத்துக்காக போராட வேண்டும் என்னதை கலைகள் மூலம் சொல்ல முடியும். திரைப்படம் என்றது ஒரு மிகப்பெரிய ஊடகம். கில்லிங் ஃபீல்டுன்னு ஒரு படம் வெறும் வரைக்கும் கம்போடியாவில் வந்து அமெரிக்காவினுடைய அழிவை வந்து உலகத்துக்கு தெரியாது. நம்மளுடைய இனத்துக்காக முக்கியமாக கலை, கல்வி, பொருளாதாரம் என்பவற்றை மேம்படுத்துவதற்காக உழைக்கும் ஒவ்வொருவரையும் மிகப்பெரிய போராளிகளாக தான் நான் பார்க்க வேண்டும். இந்த இடத்துல வந்து ரஞ்சித் அண்ணா சினம்கோள் திரைப்படத்தை அவர் செய்திருந்தார். இந்த படம் வந்து எங்களுடைய வாழ்வியல், எங்களுடைய சமூக பிரச்சனைகளை வெளிக்கொணர்கிறது. இப்போ தற்கால சூழலில் வந்து நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பெரிய பிரச்சனைன்னு சொன்னால், நாங்கள் போரிட்ட ஒவ்வொரு விஷயமும் வந்து எங்களுடைய உரிமை, எங்களுடைய சுதந்திரத்துக்காகத்தான் போரிட்டுனாங்க. அதை வந்து சில சமூகங்கள் எங்கள் உறவுகளை வந்து அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் விமர்சனம், இல்டல், நகையாடல் என்ற தோரணையிலான் ஒவ்வொருத்தரையும் பார்க்கணும். போன எல்லாருமே சுயநலம் இல்லாமல் மண்ணுக்காக போயிருந்தாலும், இந்த இல்லல் நகையாடலுக்கூடாக வருகிற படைப்புகள், இலக்கியங்கள் அதிகமாக பார்த்தால் ஏதோ வேலை இல்லாமல் தான் எல்லாரும் போய் செத்தவங்க, முட்டாள்களாக செத்தவங்க என்ற தோரணையிலான் எல்லாற்ற பார்வையும் ஒரு பக்கத்தால் போய் கொண்டிருக்கு. அப்படியான படைப்புகளும் ஆக்கங்கள் தான் அதிக அளவில் வெளியில் வந்து கொண்டிருக்கு. இந்த இடத்துல ரஞ்சித் அண்ணா துணிஞ்சு இந்த முயற்சி எடுத்துக்கிறார். ஏன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை வந்து விமர்சிக்கிறதுக்கு இந்த துணிவு தேவையில்லை. உங்களுக்கு ஒரு இனப்பற்றில்லாத ஒரு மேம்போக்கான வாழ்க்கை போதும். ஆனால் அந்த தாழ்த்தப்பட்ட இடத்துக்கே இருந்து, நாங்கள் தாழ்த்தப்பட்ட நான் சொல்கிறோம், நாங்கள் தாழ்ந்த ஆக்கள் இல்லை, இப்போது தாழ்ந்து போயிருக்கிறோம், நாங்கள் இப்போ ஒரு எழும்பி வருவோம். ஆனால் அந்த அதுக்கே இருந்து கொண்டு ஒரு பிரச்சனையை வெளியில் கதைக்கிறன்றது முக்கியம். அப்படி கதைக்கப்பட்ட ஒரு மனிதரை நாங்கள் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டிய தேவை இருக்குது. சிறு வயதிலேயே கனடாவிற்கு குடிபெயர்ந்தார். சினிமாவின் மேற்கொண்ட காதலால் தனது பொறியிய துறை கற்கையை கைவிட்டு சினிமா கற்கையை பூர்த்தி செய்து தென்னிந்திய திரைப்படங்களில் பணியாற்றி இருக்கின்றார். இயக்குவது என்பது உண்மையிலே சாதாரணம் இல்லை. நாங்கள் சில வேளையிலே திரு ஒரு நாள் கூடிய 5 மணிக்கு படப்பிடிப்புகள் புறப்பட்டால் அடுத்த நாள்
விடிய 6 மணி வரைக்கும் கூட படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருக்கும். இரவிரவாக இந்த படத்தினுடைய படைப்பு துறை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கோம். உண்மையில் இந்த நான் நினைக்கிறேன், இவ்வாறான ஒரு முயற்சி இந்த திரைப்படத்தினுடைய இந்த வருகை என்பது தொடர்ந்து எங்களுடைய தமிழீழத்திலே வந்து தொடர்ந்து இவ்வாறான திரைப்படங்கள் வருவதற்கான ஒரு திறவுகோலாக இருக்கும், ஒரு திறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எங்கள் மண்ணுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கும் இன அழிப்பு, எங்களுடைய விடுதலை போராட்டம், இதை சர்வதேசத்துக்கு சொல்றதுக்கு திரைப்படம் ஒரு ஊடகமாக இருக்குமென்றதை நான் நம்பினேன். அதுவே எனக்கு மோட்டிவேஷனாக இருந்தது. சினம் கொள் என்ற திரைப்படத்தின் மூலம் எம் இனத்துக்கு ஏற்பட்ட அவலங்களையும் எம் சமூகம் எதிர்நோக்கும் பிரச்சனைகளையும் வெளி உலகுக்கு திரைப்படமாக காட்டியிருக்கின்றார். கேமரா என்ற மிக பெரும் ஆயுதத்தால் வரலாறு எழுதும் இவரை கௌரவப்படுத்துவதில் பெருமை கொள்கின்றோம். எங்கள் சமூகத்தின் மீதான சினத்தை எங்கள் மீது கொள்ள வைத்த, எங்கள் மீது எங்களுக்கு சினம் கொள்ள வைக்க முடியும் என்பதை திரை ஆயுதம் மூலம் நிரூபித்து காட்டிய இயக்குனர், இந்த சினம் கொள் தொடர்ச்சியாக இந்த மாதம் முழுவதும் திரையிடப்படுகிறது. முடிந்தவர்கள் பார்த்து அதற்கு ஆதரவு தர வேண்டும். இது உலகம் முழுவதற்கும் கொண்டு செல்லப்பட வேண்டிய திரைப்படமாக இருக்கிறது. கொண்டு செல்ல முடியாத அளவிற்கான பொருளாதார சுமை இருக்கிறது. அதை தாண்டி இதை வெற்றி பெற வைக்க வேண்டியது ஒரு சமூகத்தின் கடமை என்பதால் இதை நோக்கி எங்களை அழைத்து செல்ல திரு ரஞ்சித் ஜோசப் அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். அவருக்கான இந்த விருதை வழங்கி வைப்பதற்காக இன்ஃபோஸ் மீடியா என்ற நிறுவனத்தை இப்போது வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற இன்ஃபோஸ் லைஃப் சந்திரன் ராசலிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்ஃபோஸ் மீடியா இப்போது இன்ஃபோஸ் குழுமத்தின் மற்றொரு படைப்பாக மாறியிருக்கிறது. பல புதிய தொழில் முனைவுகளை கென்னடிய மண்ணில் இருந்து ஆரம்பித்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழில் முனைவர். நிலாந்தன் சொன்னது போல உங்கள் துறைகளில் உங்கள் தடங்களை பதியுங்கள், வெற்றிகரமாக அவற்றை முன்னகர்த்துங்கள், பின்பு அதனை தாயகம் நோக்கி படர விடுங்கள் என்று சொன்னார். அதனை செயல்வடிவம் கொடுத்து காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் சந்திரன் ராசலிங்கம் அவரை அன்போடு மேடை கழைக்கின்றோம். இன்ஃபோஸ் மீடியா சார்பில் அவரோடு இணைந்து இந்த விருதை வழங்கி வைப்பதற்காக ரீமேக்ஸ் வீடு விற்பனை முகவர், எங்கள் நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் அவற்றிற்கு தன்னுடைய அனுசரணையை வழங்கி அந்த நிகழ்வுகள் வெற்றி பெறுவதற்கு தொடர் ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் திரு ராஜ் நடராஜா அவர்களையும் அன்போடு மேடை கழைக்கின்றோம். ஒரு சில வார்த்தைகள், ஏன் சினம் கொள் முக்கியமானது, ஏன் நாங்கள் அதை ஆதரிக்க வேண்டும்? எல்லோருக்கும் வணக்கம். சினம் கொள் எதற்கு முக்கியம் என்பது, சினம் கொள் அல்ல, சினம் கொள் போல் இன்னும் வரக்கூடிய ஈழம் சார்ந்த எல்லா திரைப்படங்களுமே எங்களுக்கு முக்கியமானது தான். சினம் கொள்ளை, இந்த இடத்தில் சினம் கொள்ளை பற்றி பேசுவது என்று சொன்னால், இன்றைக்கு உலகத்திலே அதிகமான மக்கள் யுத்தங்களால் பாதிக்கப்படுகின்ற மக்கள் இருக்கிறார்கள். இனி எத்தனையோ மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே எங்களுடைய மக்களுக்கு நிகழ்ந்த கொடூரம் என்பது எந்த ஒரு காலத்திலும் நாம் மறந்து போகக்கூடிய ஒரு விடயம் அல்ல. எங்களுடைய விடுதலை போராட்டம் வீழ்த்தப்பட்டது என்பதை எந்த ஒரு காலத்திலும் எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது. ஆனால் அது நடந்திருக்கிறது, நடந்து முடிந்திருக்கிறது. இதையும் எப்படி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகலாம் என்று ஒரு எண்ணும் பொழுதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இந்த ஊடகம். இந்த ஊடகத்தின் மூலம்தான் நாங்கள் எம் மக்களுக்கும்
அதாவது எம் மக்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மற்ற மக்களுக்கும் கொண்டு செல்ல முடியும் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையிலே கடந்த 10 ஆண்டுகளாக தொடர் முயற்சியின் பயனாகத்தான் இத்திரைப்படத்தை என்னுடைய மண்ணில் என்னுடைய முதல் திரைப்படமாக நான் உருவாக்கியிருக்கிறேன். அந்த வகையிலே சினம்கொள் ஒரு என்னுடைய என்ன சொல்வது என்றால் சினம்கொள் என் மக்களின் கதை, என் மக்களின் கதையை என் மக்களாகிய நீங்கள் பாருங்கள். நன்றி. சினம்கொள் எங்கள் மக்களின் கதை, எங்களின் கதை, அதை நாங்கள் பார்க்க வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு அது கொண்டு செல்லப்பட வேண்டும். குறிப்பாக அது தமிழகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு சென்றடைவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் உண்மையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இல்லத்தில் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அவர்கள் புரிந்து கொண்டால் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழக்கூடிய எங்களுக்கு ஓரளவுதான் கதை தெரியும். சினம்கொள் போன்ற படைப்புகள் இன்னும் முன்னும் பெற வேண்டும். அப்படி வருகின்ற போது நிறைய கதைகளை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். அது போன்ற முயற்சிகளுக்கு எங்களுடைய ஆதரவு வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஈக்குருவி வெளிச்சத்தில் ரஞ்சித் ஜோசப்பை ஒரு குறியீடாக்கி அவருக்கான இந்த விருதை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். எங்களுடைய ஆதரவு இது போன்ற படைப்புகளுக்கு இன்னும் தொடரும் என்ற நம்பிக்கையோடு. 2 முக்கியமான விருதுகள் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆவணப்படுத்தல், அடுத்து படைப்புருவாக்கம். இனி அங்கு வாழக்கூடிய மக்களின் வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது, அந்த வாழ்வாதாரத்தை நோக்கி நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. புலம்பெயர்ந்த சமூகமாக நாங்கள் 1 மில்லியனுக்கு மேல் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஈழத்தமிழ் சமூகம். நாங்கள் நினைத்தால் மிகப்பெரிய மாற்றத்தை அந்த பூமியில் ஏற்படுத்த முடியும், ஆனால் இன்னும் நினைக்கவில்லை என்பது சோகம். ஆனாலும் அதை தாண்டி ஒரு சிலர் தனிநபர்களாகவும் சில அமைப்புகளாகவும் சிறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். சிறு துளி வெள்ளம் போல அது பரவும் என்று நம்புகிறோம். இங்கிருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள், இங்கிருக்கக்கூடிய பொருளாதார பின்னணிகளில் இருந்து கொண்டு அங்கிருக்கின்ற மக்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்கிறோமா என்கின்ற கேள்வியை எங்கள் மனச்சாட்சியிடம் நாங்கள் கேட்க வேண்டும். அப்படியான ஒரு கேள்வியை எங்கள் மனச்சாட்சியிடம் கேட்பதற்கு அடுத்த விருதை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கை சூழலில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு தாயக வாழ்க்கை சூழலில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அங்கு வாழக்கூடிய மக்களுக்காக தன்னுடைய அனைத்து விதமான உடைமைகளையும் அர்ப்பணித்து அந்த மக்களின் வாழ்வியலை மேம்படுத்துவதற்காக அயராது உழைத்து கொண்டிருக்கிறார் என்பது ஒரு கதையாக கடந்து போகக்கூடிய விடயம் அல்ல. தன்னுடைய இத்தனை வருட கால உழைப்பை, இத்தனை வருட கால தான் கட்டிக்காத்த சொத்துக்களை எல்லாம் யுத்தம் தின்று தீர்த்த மக்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு கொடையாளியை இந்த மேடையிலே நாங்கள் அறிமுகப்படுத்தப் போகின்றோம். அவரை பற்றி ஒரு சிறு காட்சி பதிவு இப்போது அவரை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறது. கடவுள் கொடுத்ததை தான் மக்களிடம் கொடுக்கிறேன். மற்றைய எவரது உதவியும் இன்றி தன் சொந்த பணத்தில் பல கோடிகளை மக்களுக்கே வாரி வழங்கிவிட்டு இந்த வசனத்தை சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டு கடந்து செல்கிறார் ராசையா குவேந்திரநாதன் ஐயா. நான் சிறு வயதிலே 7ஆம் வகுப்போட கல்வி கைவிட்டுட்டேன். தொழில் முயற்சியான் மெயின் தோட்டம் தான். கவர்ந்தாலும் பூமியால தான் முன்னேற்றம் கூட. அப்புறம் சைட் வியாபாரங்களும் செய்தான். வியாபாரத்தில் முன்னேற்றம் அப்புறம் இந்த காணிகள் வண்டி வீடுகள் கட்டி மித்தது. எங்களோட 3 பிள்ளைகளையும் வந்து சாதாரணமாக கரைசி தப்புறதுதான் இந்த பொது நோக்கில் பொது வேலையில் 12ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் தான் முதலாவது காணி பள்ளிக்கூடம் வண்டி கொடுத்தாரு. அதிலிருந்து தொடர்ந்து இந்த வரைக்கும் சமூக சேவைகள் நிலப்பாடுகள் தொடர்ந்துகொண்டே போகுது. 2012ஆம் ஆண்டு கோண்டாவில் ராமகிருஷ்ண மகாவித்யாலயத்துக்கு காணி வாங்கி கட்டடம் அமைத்து மின்சார குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்ததுடன் ஆரம்பமான இவரது மக்கள் பணியானது வடக்கு புன்னாலை கட்டுவாரில் 15 வீடுகளை அமைத்துக் கொடுத்ததுடன் மீண்டும் அடுத்த கட்டமாக 30 வீடுகளை அமைத்துக் கொடுத்து வீடற்ற மக்களை குடியேற்றினார். ஈவினை பகுதியில் 54 வீடுகள் அமைப்பதற்குரிய காணியை வாங்கி கொடுத்திருக்கிறார். கோண்டாவில் உப தபாட்கந்தோர் அமைத்துக் கொடுத்ததுடன்
குட்டி சுட்டி முன்பள்ளிக்கு காணி வாங்கி அதன் மேல் மாடியையும் அமைத்து கொடுத்திருக்கிறார். புல்வேலை முடிக்கலையே பிறகு அந்த அஞ்சு வீடையும் விதை போட்டு இதை கொடுத்தா சொல்லுவேன். இதில் உழைச்சிதான் அதை கட்டி வித்தேன்றதை காண்டி அதையும் சேர்த்து மனப்பூர்வமாக கொடுத்து 15 வீடம் கட்டி புல்லாயே திருப்தியாக கொடுத்தாது. அது மனதுக்கு நல்ல சந்தோஷம் திருப்தி. அப்போ 15 வீடுனா புறமதியும் அதை கேச்சாங்க. புறமதி சொல்ல விரும்பையில் உங்களுக்கு தெரிஞ்சால் சரி, எல்லாம் தெரிஞ்சதுன்னா துன்பம். கருணை இல்லத்தில் வந்து எங்கள் நாங்கள் ஏஎல் பேட்சில் வந்து 3 பேர் இருந்த நாங்கள். அப்போ ஒரு பயம் ஒன்று இருந்தது, நம்ம தனி இருக்கா இந்த வீடு கிடைச்சா பிறகு அந்த கவலை இல்லை. இந்த 500 வீடு இன்னும் 100 வருஷம் இல்லை 150 வருஷம் அவர் இருக்கணும். எங்களுக்கு அதான் ஆசை. ஏன்னா எந்த ஒரு அரசாங்கமோ இல்லை எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் எந்த விதமான உதவியும் எங்களுக்கு இப்படி ஒரு இது செய்யலை. இந்த 25 லட்சத்தை தூக்கி தந்ததால் அவருக்கு நாங்கள் நன்றி கடன் தான். ராஜா பிளஸ் ஐயா அவர்கள் எங்களுக்கு ஒரு வீட்டு திட்டத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். அதில் நாங்கள் வந்து இல்லத்திலேயே நிறைய வருமானத்தை தேடக்கூடிய அளவுக்கு இருக்குது. மாதம் ஒரு 5000 வருமானம் தேடக்கூடிய அளவில் நாங்கள் அந்த பயனடையக்கூடிய நிலையில் இருக்கிறோம். விவசாயத்திலான 70ஆம் ஆண்டுலேருந்து யாழ்குடா நாட்டிலேருந்தாலும் சரி சிங்கள பிரதேசத்துலாம் சரி இந்த மண் வீடுகள் எல்லாம் கல்வீடாக கட்டினதே அதுக்கெல்லாம் ஒரு வரிய உழைப்பிலேயே இஞ்சி ஒரு கல்வீடு கட்டி சந்தோஷமாக கடனும் இல்லாமல் இருந்திருக்கிறேன். எங்களுக்கு தெரியத்தக்கதை. இப்போ வெளிநாட்டில் போனாலே ஒரு வீட்டை வேணுனாலே அந்த வீட்டை கிளியர் ஆகிறதுக்கு 20 வரியும் செல்லும். அவருடைய பிள்ளைகள் 3 பேருக்கு நான் கல்வி கற்பித்த காரணத்தினால் அவரது குடும்பத்தோடு மிக நெருக்கமாக பழகிய வாய்ப்பு கிடைத்தது. இவருடைய சகோதரர்களும் இவரது பிள்ளைகளும் அந்த சமூக சேவைக்காக அவரோடு பூரணமாக ஒத்துழைத்திருக்கின்றார்கள். அவர்கள் எந்தவித மனச்சலிப்பும் இல்லாமல் இவருடைய சமூக சேவைக்கு ஒத்துழைப்பு வழங்கி சமூக சேவையை முன்னேற்றுவதற்காக அவரோடு பாடுபட்டிருக்கின்றார்கள். ராசையா குவேந்திரநாதன் அவர்கள் எங்களுடைய சமூகத்திற்காக அளப்பரிய பல சேவைகள் ஆற்றியிருக்கின்றார். யாழ் பலாலி வீதியில் இலுப்பையடி சந்தியில் இருந்து ஊரேழு வரையான 9 கிலோமீட்டர் தூரத்துக்கு 300 மரங்களை நாட்டி மாதாந்தம் 40,000 மேல் செலவழித்து நீரூற்றியும் வருகின்றார். சரி, மரம் வந்து எங்களோட 2வது மகள் சயந்தினி தான் அந்த கண்ட நவைக்கிறதுக்கு ஊக்குவிச்சு வலிக்கிட்டாது. இறைவன் தந்த அருளால் நிவளம் செய்தது. அதோடு நான் இப்போ வீச்சா போனால் நான் நடக்கிறேன் ரோடில் வந்தால் செய்தெல்லாம் போடுது. இப்போ நானே விளம் செய்துக்கிறேன். ஒரு 10 லட்சம் 20 லட்சம் ரூபா கொடுக்குமாதிரி என்ற ஒரு கடன் சொல்லி வந்தால் செய்தன்ற சிறப்பெல்லாம் போடும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அடை கொடுக்கணும் போகணும். தொடர்ந்து 25 வரியத்துக்கிட்ட பார்த்து முழுமையாக எல்லாரையும் கரைசி ஏற்றது நான் தான். அது மற்ற வேண்ட சின்ன சின்ன ஒத்துழைப்போட கரைசி ஏற்று முடிஞ்ச பிறகு தான் எனக்கண்டே ஒரு வீடு காட்டினது. பிறகு பிள்ளைகளை படிப்பிச்சு நிலப்படுத்தி கொண்டு பிள்ளைகளுக்கு அந்த பணத்தை கொடுத்து அவையை குட்டிச்சூறாக்காமல் அவையே அதிலே இருந்த அடிப்படையிலேருந்து உழைச்சி முன்னேறினா தான் அவையும் ஒரு சிறப்பான அம்சத்துக்கு வருவினேன். அந்த முறையில் தான் அதை விட்டுட்டு நான் சால மாறினது உண்டு. இப்போ இவ்வளவு வளர்ச்சி வந்தும் நிலை வந்து நான் ஒரு சாதாரணமானால் தான் மாறுறேன் ஐயா. சரியல்லோ அந்த அதுதான் வளர்த்துக்கு முன்னேற்றதே கருது. அதோட மனடக்கம் இறைவன் துணை இல்லாமல் ஒன்றும் இல்லை, இறைவனக்கம் தான். இப்போ செய்தது ஒன்றும் இப்போ எங்களோட சகோதரங்கள் அவைக்கெல்லாம் செய்தது நான் கஷ்டப்பட்டு கொடுத்து செய்தது ஏற்பன். இது இறைவன் காட்டிய வழியைத்தான் செய்து கொண்டே இருக்கின்றன். இன்னும் இறைவன் விட்டா செய்வன் இல்லையண்டா இதோட நான் ஒதுங்கி கொள்ளுவேன். எனக்கு இனி தேவை படுக்கிறது இடமும் சாப்பாடும் தான். அதுக்கும் உழைக்க வேண்டிய அவசரம் இல்லை. இருக்கிறதுக்கு ஒரு வரப்பு காணியும் ஒரு சிறிய வீடும், அந்த சிறிய வீடும் இருந்து நிலப்படுத்தி இறைவன் சாப்பிட விடணும். சாப்பிட விட்டால் முதலாவது இந்த மனதை திருப்திப்படுத்தணும். எனக்கு விளம் காணும், விளம் காணுமென்று இருந்தால் இந்த நினைப்போட வாழ்ந்தால் அவன் தான் ஐயா கோடீஸ்வரன். போடியை வச்சு கொண்டு பிச்சைக்காரன் மாதிரி தான் 75 வருஷம் நடக்கும். அது பார்க்குற சனம் தான் கதைக்கு வந்து அவன் திருப்தியாக வாழையில் இந்த ஒரு சிந்தனை இருக்கிறபடியாக தான் இந்த காரியத்தை நான் செய்யக்கூடிய இருந்தது. நாங்கள் அந்த எங்களுக்கு ஒரு உறவு கொண்டு வந்தால் என்ன மாதிரி பிறந்தனோ அதே மாதிரி ஒன்றும் இல்லாமல் தான் போகணும். சாயக்கில் எனக்கண்ட ஒரு விதமான சொத்து முடியக்கூடாது. அடுத்த பிரச்சனை இந்த கண்முடைக்க மனதில் ஒரு விதமான ஆசை இல்லாமல் விடுவோம். இருக்கிறத அந்த ஒருத்தருக்கும் அதோட அந்த ஒருத்தருக்கும் இதுக்குள்ள ஒருத்தருக்கும் 5 வருஷம் கொடுக்கும் இல்லாமல் ஜாவணும். ஆறு தசாப்தங்களை காண்டு தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் வாழும் போதே வாழ்க்கைக்கு உதாரணமாக இருந்தவர். இங்கிருக்கின்ற எத்தனை பேரிடம் காணி உரிமைகள் இருக்கிறது தாயகத்தில்
இன்னமும் பயன்படுத்தாமல் பயன்படுத்த முடியாமல் அந்த காணி உரிமைகளை எல்லாம் பெட்டியில் பூட்டி வைத்துவிட்டு எங்கள் காணி ஊரிலும் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மனதில் ஒரு சிறு மாற்றத்தையாவது இவருடைய இந்த விருது ஏற்படுத்தும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் நினைத்தால் நிச்சயம் அந்த காணிகளில் வீடற்றிருக்கக்கூடிய எத்தனையோ குடும்பங்களுக்கு வீடமைத்து கொடுக்க முடியும். தாயகத்திலே உழைத்து வாழ்ந்து வருமானம் ஈட்டிய ஒரு மனிதரால் இத்தனை வீடுகளை இத்தனை திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியுமாக இருந்தால், இந்த புலம்பெயர்ந்த மண்ணிலே வாழ்ந்து இத்தனை வளங்களை எங்களுக்காக ஏற்படுத்தி செல்வச் செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய எத்தனை பெரிய மனிதர்களால் எத்தனை வீடுகளை எத்தனை குடும்பங்களை காப்பாற்ற முடியும் என்பதை ஒருமுறை தயவு செய்து நினைத்து பாருங்கள். எத்தனை குடும்பங்களின் வாழ்க்கையிலே எங்களால் மறுமலர்ச்சி ஏற்படுத்த முடியும், எத்தனை குடும்பங்கள் அடுத்த வேளை பாதுகாப்பாக மழைக்கும் வெயிலுக்கும் ஒதுங்குவதற்கான ஒரு நல்ல வீட்டை உருவாக்கி கொடுக்க முடியும். அப்படியான வீடுகள் இந்த மண்ணில் இருந்து ஒரு சிலவாவது உருவாகமாக இருந்தால் அதுதான் இந்த விருதுக்கும் இந்த பெரிய மனிதருக்கும் நாங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய கௌரவமாகவும் மரியாதையாகவும் இருக்கும். அந்த மரியாதையை வழங்குவதற்காக திருமதி ராசையா குவேந்திரன் அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றோம். அவர்களுக்கான விருதினை வழங்க ரீமேக்ஸ் கம்யூனிட்டி நிறுவனத்தின் அதிபர் ரஜீவ் கோணேஸ்வரன் அவர்களையும், இங்கிருந்து சென்று தாயகத்திலே பல்வேறு சமூக நலப்பணிகளை தொடர்ச்சியாக ஆட்சி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் லம்போதரன் அவர்களையும் அன்போடு மேடை கழைக்கின்றோம். சில வார்த்தைகள் கேட்க வேண்டும். He has built 50, more than 50 houses for the displaced people in northern part of Sri Lanka from his own pocket. That's what we are recognizing him, and we would like to have more houses from our diaspora community in back home. Thank you. எல்லாம் வல்ல இறைவரில் வேண்டி இக்குருவி அமைப்பின் தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கரி ஆனந்த சங்கரி அவர்களே, எனது அன்பு சகோதரர்களே, எனது உறவுகளே, இவ்விழாவில் விருது பெற வந்திருக்கும் சமூக சேவை ஆளர்களே, இவ்விழாவில் கலந்து சிறப்பிக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். எமது தாயக மண்ணில் கல்விக்காகவும் நலிந்த மக்களுக்கு வளர்ச்சிக்காகவும் என்னால் முடிந்த பணிகளை இறை அருளால் செய்ய முடிந்தது. இதன்பால் பல்துறை சார்ந்த அமைப்புகளால் கௌரவிக்கப்பட்டுள்ளேன். ஆனால் எனது தாய் மண்ணை தாண்டி மண்ணை நேசிக்கும் புலம்பெயர்ந்த உங்களால் ஒரு கௌரவ விருது எமக்கு கிடைப்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைகின்றேன். 2019 பிஸ்தா எக்ஸ்சேஞ்ச் விருதுக்காக என்னை தெரிவு செய்ததற்கு எமது மகிழ்வான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருடா வருடம் சமூக சேவையாளர் ஆற்றுபவர்களை இக்குருவி அமைப்பினர் கௌரவிப்பதை அறிந்து மகிழ் அடைகின்றேன். உங்கள் செயற்பாடு என்னை போன்றவர்களை என்றும் சமூகத்தோடு இணைத்து வைக்கும் என நான் கருதுகின்றேன். ஒரு மனிதனின் வாழ்வில் இறைவணக்கம், நேர்மை, உண்மை, சத்தியம், ஒழுக்கம் இவை ஐந்தும் இருந்தால் என்றும் நல்லதே நடக்கும். இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், ஒரு மனிதனின் வளர்ச்சிக்காக, இது ஜீவியில் வந்த திரும்ப சொல்கிறேன், அந்த சொன்னதுக்காண்டி அதையும் கேட்டுக்கணும். ஒரு மனிதனின் வாழ்வுக்கு உண்மையில் அடிப்படை தேவை ஒரு சிறிய காணியும் ஒரு வீடும் இருந்தால், உண்பதற்கும் இறைவன் வழிவிட்டால்,
மனதை திருப்திப்படுத்தி வாழ்வாக இருந்தால் அது கோடீஸ்வர வாழ்க்கை தான், கோடீஸ்வர வாழ்க்கையாக அமையும் கண்டிப்பாக. இவை எல்லாவற்றையும் பெரிதது. ஒரு மனிதர் தக்க தருணத்தில் செய்யும் உதவியை மறவாமை, அதாவது செய் நன்றி மறவாமை, ஒரு மனிதரின் வாழ்வுக்கு பெரும் வளர்ச்சியை தரும் என்பது உறுதியான உண்மை என்பதையும் கூறிக்கொள்கின்றேன். மேலும் இவ்வளவு நேரமும் புகழ்ந்து போட்டோ பேசிய அனைவருக்கும் நன்றி என்று கூறிக்கொண்டு இச்சேவை அனைத்தும் இறைவனுக்கே சேரும். என்னையும் எனது மனைவியையும் அழைத்து கௌரவதேக்கமாக ஈக்குருவி அமைப்பினருக்கும் நவநீதன் குடும்பத்தினருக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருக்கும் மீண்டும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. வாழ்வாதார பணிகளை எப்படி மேற்கொள்ள முடியும்? தாயகத்தில் இருந்து தன்னால் இத்தனை வீடுகளை அமைத்து இத்தனை சமூக நலத்திட்டங்களை ஒருவரால் மேற்கொள்ள முடியுமாக இருந்தால் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து நாங்கள் எவ்வளவு செய்ய முடியும் என்ற கேள்வியை எழுப்புகின்ற ஒரு விருதாக இந்த விருது அமைந்திருக்கிறது. அடுத்தது மனிதாபிமான பணிகளுக்கான விருது. யுத்தம் நடைபெற்ற காலத்தில் யுத்தத்தின் நேரடி சாட்சியமாய் பாதிப்புகளை நேரடியாக எதிர்கொண்டாலும் மக்கள் மனங்களில் ஆற்றுப்படுத்தலை மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்பி ஒருவர் ஆன்மீக பாதையினூடாக அந்த ஆற்றுப்படுத்தலை மக்களுக்கான மன ஆறுதலை தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக வழங்கி கொண்டிருந்த ஒருவர் எங்களுடைய இளமை காலங்களின் ஆதர்ச நாயகர்களில் ஒருவராக மேடைகளில் வலம் வந்தவர் இப்போது உலகத்திற்கே ஆதர்சமாக மாறியிருக்கிறார். எத்தனையோ அறமுயற்சிகளை தன்னுடைய காலத்தில் தன்னுடைய எல்லைகளை தாண்டியும் விரிவுபடுத்தி மேற்கொண்டு வருகின்ற ஒருவரைத்தான் அடுத்து இந்த விருதில் நாங்கள் சந்திக்கப் போகிறோம். யுத்தத்தின் பாதிப்புகளை எதிர்கொண்ட மிகவும் நலிந்த பகுதியினருக்காக குறிப்பாக சிறுவர்கள் யுத்தத்தின் நேரடி பாதிப்புகளின் காரணமாக விசேட தேவையுடையவராக மாறிப்போயிருக்கக்கூடிய இளம் சமூகம் யுத்தம் காரணமாக பிள்ளைகள் புலம்பெயர்ந்துவிட வாழ வழியில்லாமல் நட்டாற்றில் விடப்பட்டிருக்கக்கூடிய மூதாளர்கள் சிறுவர்கள் பெண்கள் என்று நலிவடைந்த அனைத்து மக்களுக்காகவும் தன்னால் முடிந்த அறப்பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு மாமனிதர் பற்றிய பதிவு அடுத்ததாக. வாழும் காலத்தில் தெய்வத்தை நேரடியாக தரிசித்திருக்கிறீர்களா என்று இவரோடு இணைந்து செல்லுகின்றவர்களை கேட்டால் ஆம் என்ற பதில் வரும். இவரை அவர்கள் தெய்வமாகத்தான் பார்க்கிறார்கள். இதோ அவர் பற்றிய ஒரு காட்சி பதிவு. முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக என் வாழ்வை நல்ல முறையிலே நல்ல பாதையாலே வழி நடத்துவதற்கு பல பெரியவர்கள் துணை செய்தார்கள். பேச்சு துறையிலேயே எனக்கு ஏதாவது அன்பளிப்பு கிடைத்தால் அதை ஆதரவற்ற சிறுவர் இல்லங்களுக்கும் வைத்தியசாலை தேவைகளுக்கும் வழங்கி கொண்டிருந்தேன். எம் தாயக பரப்பிலேயே அனைவராலும் அறியப்பட்ட நாமங்களில் இவர் நாமமும் ஒன்றாகும். செஞ்சொட் செல்வர், கலாநிதி ஆறு திருமுரு, ஆன்மீகத்துக்கூடாக என் சமூகத்துக்கு மிகப்பெரும் சேவையாற்றி வரும் இவர் மக்கள் சேவைக்காகவே தனது வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்த ஒருவர். கோண்டாவிலில் சிவபூமி மனவிருத்தி பாடசாலை, தொழிற்பயிற்சி நிலையம், வாழ்வாதார நிதியம், மருத்துவ நிதியம் மற்றும் சிவபூமி கல்வி நிதியம் என்பனவும், சுழிபுரத்தில் முதியோர் இல்லம், ஒருவரும் பராமரிப்புக்கு என்ன இல்லை. அப்போ என்ன அவர் ஒரு நோயாளி, அவரையும் பெற்று கொண்டு தனிமையாக காலம் கழிப்பதும் கொஞ்சம் சிரமமாகிறது. ஐயா இப்படி ஒரு இல்லத்தை தொடக்கினபடியாக தான் இப்போ ஒவ்வொரு முதியோருக்கு பின்னுக்கும் ஒவ்வொரு தரித்திரம் இருக்கும், ஒவ்வொரு புத்தகம் எழுதுகிற அளவுக்கு அவை என்ற வாழ்க்கை ஓடி இருக்குது. இப்பொழுது 74 முதியோர் அங்கே வசிக்கிறார்கள். 52 முதியோர் ஏற்கனவே அங்கே வசித்தவர்கள் இறந்திருக்கிறார்கள். தற்போது 72 பேர் இருக்கிறார்கள்.
காலத்து காலம் எங்களுடைய முதியோர் இல்லத்திலே பல பேர் வந்து சேருகிறார்கள். பிள்ளைகள் நல்ல மாதிரி முன்னேற்றம், ஒலிம்பிக்கு போய் நம்ம மற்றது எல்லா இதுக்கும் திருமுருகன் சார் நல்ல ஊக்கம் ஒத்துழைப்பும் கொடுப்பார். கிளிநொச்சி பாடசாலையில் 40 பிள்ளைகள் மட்டும் இருக்கணும், அங்கே ஒரு 5 டீச்சர்ஸ் அப்படி இருக்கிறோம். திருகோணமலையில் இப்போ அமைக்கப்பட்டு இன்னும் அது இன்னும் திறக்கையில் அது நல்ல மாதிரி வெறுமென்று தான் நான் நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு தியேட்டர் ஷிப்பில் ஒர்க் பண்ண மெரைன் இன்ஜினியர். நான் வந்து இப்போ இவர்களுக்கு ஏதாவது தொழிலை பயிற்சி போகணுன்றது தான் இந்த மிக முக்கியமான ஒரு நோக்கம். இந்த பாடசாலையில் 18 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகளை இருவாளரையும் மான் பெண் இருவாளரையும் தொழிலில் பயிற்சி கோணமென்ற நோக்கத்தில் திருமதி ஐயால் இது தொடங்கப்பட்டது. ஆரம்பத்தில் எனக்கு கற்பூரம் செய்தோம், அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். சிவபூமி கற்பூரம் உண்டு. இப்போ எங்கள் கொப்பிகள் மற்றது சிடி கவர்ஸ் இதெல்லாம் அடித்து இதில் அவர்களுக்கு நாங்கள் ஒரு தொழிலை பயிற்றுவிக்கிறோம். அதோடு அவர் கிடைக்கிற வருமானத்தை நாங்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு பங்கும் கொடுத்துட்டு வருகிறோம். என்னை சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பாக்குட்டி அவர்கள் துர்காதேவி தேவஸ்தானத்திலே இணைத்தார்கள். அவருக்கு கீழே 14 ஆண்டுகள் தேவஸ்தானத்தினுடைய செயலாளராக இருந்து ஆலய நிர்வாகத்திலும் துர்காபுர மகளிர் இல்ல பிள்ளைகளுடைய பணியிலும் நான் ஈடுபட்டேன். அநேகமான நாடுகளுக்கு என்னை அழைப்பார்கள். எல்லா நாடுகளிலும் சென்று உரையாற்றி அங்கு தருகின்ற அன்பளிப்புகளை பயன்படுத்தி அந்த அன்பளிப்புகளை சீராக வழிநடத்துவதற்காக சிவபூமி அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பை 17 ஆண்டுகளுக்கு முதல் உருவாக்கினேன். அந்த அமைப்பில் 9 அங்கத்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் நன்றாக படித்தவர்கள், நீதி நெறிமுறையை பின்பற்றுகின்றவர்கள். என்னுடைய சிவபூமி அறக்கட்டளையினுடைய நிதி பொறுப்பாளராக கண் வைத்திய நிபுணர் கோதாசன் அவர்கள் அந்த கடமையை செய்கிறார்கள். நம்முடைய மண்ணினுடைய பெரும் போர் முடிவுக்கு வந்தது. எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் பெரும்பாலானவர்கள் இறுதிப் போரிலே பங்கு பெற்றுவிட்டு இடைத்தங்கல் முகாம்களிலே தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். தங்களுடைய கல்வி நடவடிக்கைகளுக்காக அவர்கள் மீளவும் பல்கலைக்கழகத்திலே இணைந்த பொழுது எங்களுடைய ஆறு திருமுருகன் ஐயா அப்பொழுது இந்து மாமன்றத்தினுடைய உபதவியராக இருந்தார். உலக தமிழ் சொந்தங்களுடைய உலக சைவ சொந்தங்களுடைய நிதிகளை பெற்று ஒவ்வொரு மாணவருக்கும் தலா 10,000 ரூபாய்ப்படி நினைக்க 1,40,00,000 அதிகமான நிதியை எங்களுடைய பல்கலைக்கழக வாழ்நாளிலே அந்த பெற்றுக் கொடுத்தது. இந்த நாளிலே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். எதிர்காலத்திலே குறிப்பாக எங்களுடைய மண்ணிலே ஒரு அமைதியான ஒழுக்க சீல நிறைந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு குறிப்பாக இந்த இளைய தலைமுறை பிள்ளைகளை அரவணைத்து அவர்களிடம் நல்ல இயல்புகளை வளர்ப்பதற்கான சில முயற்சிகளை செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். எங்களுடைய மண்ணை நாங்களே அழகாக புனிதமாக பாதுகாப்பதற்கு மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி எங்களுடைய கிராமங்கள் எல்லாவற்றையும் ஒரு தெய்வீகமாக எல்லாருடைய வீட்டு சுற்றாடலையும் புனிதப்படுத்தி எங்களுடைய சமுதாயத்தை ஒரு உழைக்கும் வர்க்கமாக மாற்ற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இவர் தான் நீங்கள் துஷ்யந்தன். இவர் எங்களுடைய மாணவர், பழைய மாணவர். முதல் ஸ்பெஷல் ஒலிம்பிக் விசேட ஒலிம்பிக் இதுக்கு இவர் கிரீஸ் அதென்ஸ் கிரீஸுக்கு போய் அங்கே வெள்ளிப்பதக்கம் பெற்றவர் ஓட்டத்தில். பிறகும் அடுத்தடுத்து வந்த ஒலிம்பிக் போட்டிகளில் இவரோட வேறும் பிள்ளைகள் போனவர், வேறும் ஸ்டூடெண்ட்ஸ் போனவர், இவரும் இவருடைய தம்பியும் போனவர், அதோட வேறும் ரெண்டு பிள்ளைகள் போனவர். அவரை இவரை எப்படியாவது நாங்கள் இவருக்கு ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கணும்ன்றது தான். இப்போ இவரை நாங்கள் தொலைபேசியில் விட்டு இவருக்கு நல்ல கட்டிக்காரன். இப்போ இவர் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு இப்போ ஒரு ஆஃபீஸ் பிரிண்டிங் மிஷினே ஓடக்கூடிய அளவுக்கு இவரை ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கேன். கீரிமலையில் சிவபூமி மடம், கலைக்களஞ்சியம் மற்றும் யாத்ரீகர் விடுதி என்பனவும் கூப்பிளாடில், ஞானாசிரமம், ஆனைக்கோட்டையில் அபயம் இலவச மருத்துவமனை, நாவற்புள்ளியில் திருவாசக அரண்மனை, கிளிநொச்சியில் மனவிருத்தி பாடசாலை, இயக்கச்சியில் சிவபூமி கோட்டம் மற்றும் நாய்கள் சரணாலயம், அத்துடன் பச்சிலை பள்ளியில் பஞ்சாமிர்த தோட்டம் என்பவற்றுடன் திருகோணமலையில் சிவபூமி பாடசாலை மற்றும் மடம் என்பவற்றை அமைத்து வருகிறார். இத்தனை சமூக பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதனைத்தான் இந்த அரங்கிலே அடுத்து புதிய வெளிச்சம் விருது வழங்கி கௌரவிக்கப் போகிறோம். அந்த விருதை வழங்குவதற்காக மெலனி டேவிட் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருமதி மெலனி டேவிட் அவர்கள் சட்ட நிறுவனம் ஒன்றை உருவாக்கி தமிழர்களுக்கான சட்ட தேவைகளை பல ஆண்டுகளாக மேற்கொண்டு வருகின்ற ஒரு வெற்றிகரமான சட்ட நிறுவனத்தின் அதிபர் திருமதி மெலனி டேவிட் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரோடு இணைந்து இந்த விருதை வழங்குவதற்காக தமிழ் மருத்துவர்கள் கழகத்தின் தலைவர் வைத்திய கலாநிதி பகீரதன் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம் மேடைக்கு. இந்த விருதை வழங்கி வைப்பதற்காக
இந்த விருதை பெற்றுக்கொள்ளுகின்ற எங்கள் இந்த விழாவின் மிக முக்கியமான அதிதி திரு ஆர் திருமுருகன் ஐயா அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். அவர் இனி வருகின்ற நாட்கள் கனடிய மண்ணிலே சில ஆலயங்களில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறார். அவருடைய இந்த சமூக அறப்பணிக்கு உங்களின் பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று விரும்பினால் நேரடியாக நீங்கள் அவரை தொடர்பு கொண்டு உங்களுடைய பங்களிப்பை வழங்குவதன் மூலம் சமூக கடமையை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்பதையும் அன்போடு நினைவுபடுத்த விரும்புகிறோம். இதோ உங்கள் அன்பு கரவொலிகளோடு கலாநிதி ஆர் திருமுருகன் அவர்கள் மேடையில். கடந்த வருஷம் அப்டேட் உண்டு. எல்லாரும் இதில் வர்றாக்கள் எல்லாருமே கடந்த 7 வருடமாக இந்த நிகழ்வில் வர்றாக்கள்லாம் 90 விதமானாக்கள். போன வருஷம் உங்களுக்கு தெரியும் ஈக்குருவி பத்திரிகைக்கான உண்டியல் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. வெளியில் கணக்கு பேர் ஏளனமாக வச்சாலும் அது சாத்தியப்பாடுகள் சாத்தியங்கள் நிறைய ஜோசித்தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் ஏமாற்றம் என்று சொல்ல முடியாது, நிறைய காசு எங்களுக்கு வந்திருக்கு. அதை இன்றைக்கு நாங்கள் அவருக்கு கொடுக்க போகிறோம். அந்த மிச்ச காசு பத்திரிகைகள்லாம் உங்கள்ட்ட தான் இருக்குது, வீடுகளில் பத்திரிகைகளாக இருக்குது. அந்த 10 நாள் வந்து அவர் இங்கே வந்து கிட்டத்தட்ட 15 கோயிலில் வந்து பிரசங்கம் செய்ய போகிறார். இவ்வளோ ஆர்கனைசேஷன் பட்டிருக்காரு, கிட்டத்தட்ட 15 மேற்பட்ட ஆர்கனைசேஷன்ஸ். இப்போ சின்ன பிள்ளைகள் காப்பகம், முதியோர் இல்லம் அப்படின்னு எல்லாம் ரமணன் சொல்லிட்டேன். அப்போ அந்த பத்திரிகைக்கான காசில் கொண்டு வந்து நீங்கள் அவர்கிட்ட கொடுக்கலாம். மாதம் 10,000 படி 120,000 பத்திரிகை வந்து விட்டுருக்குறோம். உண்டியலில் சில உண்டியல் களவு போயிருக்கு. ஆக மொத்தத்தில் 1,500 வந்து வருஷத்துக்கு வந்திருக்கோம். பெட்டர் தான் நத்திங்க. அதுலேருந்து நாங்கள் சின்ன சின்ன விஷயம் தான் அப்டேட் பண்ணுறோம். அப்போ இது எங்களுக்கு எங்களோட சமூகமாக அங்கே வைக்கப்படுறதோ அல்லது வீரமாக பேசுகிறதோன்றது நீங்கள் தான் முடிவெடுக்கணும். இந்த முள்ளிவாய்க்கால் 10 ஆண்டில் தனி மனிதர்களாக அங்கே திடமாக இதை செய்து கொண்டிருக்காங்களா நாங்கள் ஊக்கப்படுத்தணும். ஏன்னா எங்களாலேயும் போய் செய்ய முடியாது. தொடர்ந்து நிறைய பழுகள் இருக்க இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அவர் செய்கிற விஷயத்தை நாங்கள் தொடர்ந்து ஊக்கப்படுத்தணும்டா அவர் இதான் காட்டியிருக்கிறேன். நன்றி. சொன்ன விஷயம் எனக்கு தானே, 1,000 படி 120,000 பத்திரிகை வந்து உங்களோட கையில் இருக்குது. நீங்கள் அந்த பத்திரிகை எல்லாரும் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறீர்கள். இங்கே இருக்கிறாக்கள்லாம் ஒவ்வொரு தரம் உங்களுக்கு பின்னால் 100 பேர் இருக்கணும், 3,00,000 பேர் இருக்கணும். அதில் என்னட்ட வந்து கிடைச்சது 1,375 இலவசம். மிச்ச காசு அவர் 10 நாள் நிற்பார். தயவு செய்து கொடுத்தீங்கண்டா எல்லாருக்கும் உதவியாக இருக்கு. இதுக்கு பிறகு நான் அதை பற்றி ஒன்றும் கதைக்கிறது சரியில்லை. அதால் ஆர் திருமுருகன் ஐயா அவர்களிடம் சில வார்த்தைகள் கேட்போம். இறைவனை பிரார்த்தித்து ஈக்குருவி அமைப்பினுடைய மதிப்பாந்த நிர்வாகி அன்புக்குரிய சகோதரன் நவஜீவன் அவர்களே, விருது பெற்ற பெரியோர்களே, அவையில் இருக்கின்ற அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து ஈக்குருவி நிறுவனம் இத்தகைய ஒரு விருதை தந்திருக்கிறது. நானும் சராசரி உங்களை போன்ற ஒரு மனிதன். போரிலே கஷ்டங்களை சந்தித்த போதிலும் குற்றுயிராக 87 ஆண்டு இனி இவன் தப்பான் என்று எறியப்பட்ட ஒரு மனிதன், வைத்தியசாலையிலே
என் செவிகளுக்கு கேட்க இவர் தப்ப மாட்டார் என்ற பின்னாலும் கடவுள் என்னை காப்பாற்றி கடவுள் சில மனித வடிவங்களிலே வந்து என்னுடைய உயிரை காப்பாற்றி இந்தியா மட்டும் சென்று வைத்தியம் பெற்று அதற்கு பின்னாலே மற்ற உயிர்களுக்காக மற்ற மனிதர்களுக்காக வாழ வேண்டும் என்று எடுத்த முடிவு இன்று வரை என் வாழ்வினுடைய வெற்றியாக அமைந்திருக்கிறது. என்னுடைய பெற்றோர் ஆசிரியர்கள். நான் யாழ்ப்பாணத்திலே இந்து ராமநாதன் கல்லூரியிலும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலும் கற்றவன். நான் ஒரு பட்டதாரி. ஆசிரியராக இருந்து புகழ்பூத்த ஸ்கந்த விரோதியா கல்லூரியில் அதிபராக பணியாற்றி 50 வயதில் அரச பதவியை திறந்து முழு நேரம் இந்த பணிகளுக்காக என் நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்கிறேன். என்னை ஆற்றுப்படுத்தியவர் அன்னை சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பா குட்டி அவர்கள். அவர்களால் உருவாக்கப்பட்ட துர்காபுரம் மகளிர் இல்லத்தை அவர்களோடு 14 ஆண்டுகள் அவருடைய பாசறையிலே ஆத்மீக நெறியிலே அவருடைய அவரோடு சேர்ந்து பணியாற்றி அவர்கள் இறைபதமடைந்த பின்பு துர்காபுரம் மகளிர் இல்லம், துர்காதேவி தேவஸ்தானம், அந்த தேவஸ்தானம் செய்கின்ற சமூக பணிகள் அனைத்தையும் பொறுப்படுத்தி செய்கின்ற பாக்கியம் கிடைத்தது. 2009 52 பிள்ளைகளோடு இருந்த எங்கள் இல்லம் 140 பிள்ளைகளாக மாற்றம் பெற்றது. பன்னியிலே இருந்து வந்த குழந்தைகளை பொறுப்படுத்தேன். சிவத்தமிழ் செல்வி இறைவதம் எய்திவிட்டார். புலம்பெயர்ந்த மக்களை நம்பி அந்த பிள்ளைகளை பொறுப்படுத்து இன்றைக்கு சமகாலத்திலே 14 பிள்ளைகள் எங்களுடைய துர்காபுரம் மகளிர் இல்லத்திலே பல்கலைக்கழகத்திலே படிக்கிறார்கள். அதிலே ஒரு மாணவி பொறியியல் துறையிலே படிக்கிறார். ஏனையவர்கள் கலைத்துறையிலே வணிக முகாமைத்துவ துறையிலே படிக்கிறார்கள். இலங்கையினுடைய பல பல்கலைக்கழகத்திலே படிக்கிறார்கள். அந்த பிள்ளைகளிலே இதுவரை 11 பிள்ளைகளுக்கு நான் திருமணம் செய்து வைத்து அதில் 8 பிள்ளைகள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள். 8 பிள்ளைகளுக்கும் 8 வீடு கட்டி சீதனம் கொடுத்துருக்கிறோம் எங்கள் கோயிலால். துர்காதேவி வீட்டு திட்டம் என்று ஒரு வீட்டு திட்டத்தை உருவாக்கி நான் சொற்பொழிவாற்ற போகின்ற இடங்களிலே அன்பர்கள் வீட்டு திட்டத்துக்கு உதவினார்கள். இப்பொழுது இங்கே வருவதற்கு 2 வாரங்களுக்கு முதல் 2 வீடுகளை திறந்து வைத்துட்டு வந்திருக்கின்றோம். திருமண பருவத்திலே இன்னும் பிள்ளைகள் எங்களிடம் இருக்கிறார்கள். தாய் தெரியாதவர்கள் இருக்கிறார்கள், தந்தையை தெரியாதவர்கள் இருக்கிறார்கள், இருவருமே இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்காக நேரத்தை செலவு செய்வது அருமருந்தாக இருக்கிறது. சிவத்தமிழ் செல்வியினுடைய ஆசியோடு 17 ஆண்டுகளுக்கு முதல் சிவபூமி அறக்கட்டளை என்ற அமைப்பை உருவாக்கினேன். பிறப்பிலேயே மூளை வளர்ச்சி அற்ற குழந்தைகளும் போர்ச்சூழலிலே கற்பத்திலே பயத்தோடு திரிந்த தாய்மார்கள் பெற்ற குழந்தைகளுக்கும் யாழ்ப்பாணத்திலே ஒரு பாடசாலை இல்லாத குறையை போக்க வேண்டும் என்று விரும்பினேன். சிங்கப்பூரிலே சொற்பொழிவாற்ற போன போது அங்கே ஒரு சீன பெண்மணி நடத்துகின்ற பாடசாலையை பார்த்து கோண்டாவிலே இலவசமாக கிடைத்த காணியிலே ஒரு பாடசாலையை கட்டி 4 பிறப்பு நிலத்திலே ஒரு பாடசாலையை கட்டி ஆரம்பித்தேன். இன்றைக்கு 300 பிள்ளைகள் வலது மன வளர்ச்சி குறைந்த பிள்ளைகளோடு அந்த பாடசாலையை நீங்கள் கண்டீர்கள். அந்த மன வளர்ச்சி குறைந்த பிள்ளைகளுக்கு பாடசாலை கட்டுகிற போது என்னை கேட்டார்கள், இந்த போர்க்காலத்திலே இப்படி ஏன் மூல வளர்ச்சி இல்லாத பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் கட்டுகிறீர்கள் என்று கேட்டார்கள். மிக கவலையோடு அந்த முயற்சியை செய்தேன். இப்பொழுது அந்த பாடசாலையிலிருந்து சர்வதேச ஒலிம்பிக் போட்டிக்கு 3 தடவை எங்களுடைய மாணவர்கள் போய் பதக்கம் பெற்றிருக்கிறார்கள். முதல்
எதேன்ஸ் நகரிலே, கிரீஸ் நாட்டிலே எதேன்ஸ் நகரிலே நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியிலே ஒரு சிறிய சிவபூமி பாடசாலை மாணவன் துஷ்யந்தன் வெண்கல பதக்கம் பெற்றான். இரண்டாவது தடவை ஆஸ்திரேலியாவிலே நியூகாசிலே நடைபெற்ற ஆசிய பசிபிக் ஒலிம்பிக் போட்டியிலே எங்கள் பாடசாலையைச் சேர்ந்த இரண்டு மாணவர்கள் பதக்கமும் வெள்ளிப்பதக்கமும் பெற்றார்கள். மூன்றாவது தடவை 2014 அமெரிக்காவிலே லாஸ் ஏஞ்சல்ஸிலே நடைபெற்ற உலகம் முழுவதுக்குமான ஒலிம்பிக் போட்டியிலே எங்கள் மாணவர்கள் மூவர் சென்றார்கள். ஒபாமாவினுடைய பாரியாரிடத்தில் இருந்து இரண்டு மாணவர்கள் பதக்கம் பெற்றார்கள். வலது குறைந்த பிள்ளைக்கு யாழ்ப்பாணத்திலே ஏன் பாடசாலை என்று கேட்டவர்கள் வெக்கி தலை குனிந்தார்கள். அந்த பிள்ளைகளுக்கு புலம்பெயர்ந்த சமூகம், நீங்கள் எல்லாம் பல பேர் வந்திருக்கிறீர்கள், செய்த உதவிகள் மறக்க முடியாது. ஒரு சதமும் கூட என்னுடைய சொந்த பணத்திலே நான் இந்த பணியும் செய்யவில்லை. நான் ஒரு சாதாரண ஆசிரியர், அரச சம்பளத்திலே நான் எதுவும் செய்யவில்லை, ஆனால் என் வாழ்வை இவர்களுக்காக செலவு செய்கிறேன். யாழ்ப்பாணத்திலே முதியோர் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. அந்த முதியோர்கள் பார்ப்பதற்கு ஆக்கள் இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள். மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்த மில்க்வைட் கனகராஜா, அவருக்கு குழந்தைகள் இல்லை, பாரியாரை இழந்து தனியாக தொழிற்சாலை இழந்திருந்த போது கையை பிடித்து அழுது சொன்னார், கட்டாயம் யாழ்ப்பாணத்திலே ஒரு முதியோர் இல்லம் வேண்டும், நான் மட்டுமில்லை என்னை போல இவ்வளவு பேர் துடிக்கிறார்கள் என்று அவர் சொல்லி ஒரு வாரத்திலே அவர் இறந்து விட்டார். பல பேர் என்னை கேட்டார்கள், மனவளர்ச்சி குன்றிய பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்விடம் கொடுத்தீர்கள், தாய் தந்தி இழந்த பிள்ளைகளுக்கு ஒரு காப்பகம் அமைத்தீர்கள், இந்த முதியோர்களை காக்க வேண்டும் என்று. அமெரிக்காவிலே புளோரிடா மாநிலத்திலே உரையாற்ற வந்தபோது ஒரு அன்பரே 130 லட்சம் ரூபாய் பணத்தை எனக்கு தந்தார். இன்றைக்கு கந்தரோடையிலே பாலச்சந்திரன் என்று கந்தரோடையைச் சேர்ந்தவர் தந்தார். சுழிபுரத்திலே தொல்புரத்திலே ஒரு முதியோர் இல்லம் 13 ஆண்டுகளுக்கு முதல் அமைக்கப்பட்டது. 73 முதியோர்கள் இப்பொழுது வசிக்கிறார்கள். 52 பேர் இதுவரை காலமாகி இருக்கிறார்கள். 52 பேர் இறந்தவர்களே கிட்டத்தட்ட 34 பேருக்கு நானே தான் கொள்ளி வைத்திருக்கிறேன். தேவாரத்தை பாடி பூமாலை கட்டி சுடலையிலே கொண்டு போய் எங்களுடைய சமைப்பதற்கு வைத்த விறகையே நாங்கள் ஏற்றி கொண்டு போய் அங்கே நானே கற்பூரமேத்தி தலையிலே முடியிலே கொள்ளி வைத்து விட்டு மாலையிலே குளித்து விட்டு கோயிலுக்கு போவேன். எனக்கு துடக்கம் இல்லை, ஆவசியம் இல்லை, நான் புதிய ஒரு பாதையாலே பயணம் செய்வேன். சில நேரம் நள்ளிரவிலே கூட சுடலையிலே நிற்க வேண்டிய பரிதாபம் கூட நான் சந்தித்திருக்கிறேன். எனவே பொதுப்பணி என்பது சாதாரண பணி அல்ல. ஒரு நாள் மாலையிலே சுடலைக்கு பிரேதத்தை கொண்டு போன போது எரிக்க ஒருவரும் வரவில்லை. நானும் என்னுடைய சாரதியுமே நின்று அந்த உடம்பு எரியும் மட்டும் சுடலையிலே நின்று போனோம். அப்பொழுது நான் சின்ன வயதிலே அரிச்சந்திர மயானகாண்டத்தை பார்த்தது, நானே அரிச்சந்திர மயானகாண்டமானேன். என்னுடைய வாழ்க்கை ஒரு நிதர்சனமானது. இந்த விதமான வேடிக்கையாகவோ அல்லது விவரித்தோ அல்லது கற்பனையிலேயோ சொல்லுகிற வாழ்க்கையை கடவுள் எனக்கு தரவில்லை. அதனாலே கடவுள் எனக்கு தந்த வாய்ப்பு நல்ல மனிதர்களுடைய தொடர்பு எனக்கு ஏற்பட்டது. கனடாவுக்கு இது நான் 7வது தடவை வந்திருக்கிறேன். முதல் தடவை தமிழர் தகவல் ஆசிரியர் திருச்செல்வம் அவர்கள் என்னை இந்த மண்ணுக்கு அழைத்து அறிமுகம் செய்தார்கள். இதுபோல பல நாடுகளுக்கு போனேன். நீங்கள் கொடுத்த பணம் அங்கே பல பேரை வாழ வைத்தது. அதற்கு பின்பு கீரிமலையிலே தமிழருடைய சொத்தாக இருந்த கீரிமலையிலே 11 மடம் போரிலே முற்றாக அழிந்தது. கீரிமலையிலே தாகந்தீர்க்க தண்ணீர் குடிக்க ஒரு இடம் இல்லாமல் மக்கள் அலைந்தார்கள். அப்பொழுது ஒரு வயதிலே போனவர் கையை பிடித்து ஆடி அமாவாசை என்று அழுதார், ஒரு கொட்டிலாவது இந்த இடத்திலே போடு என்று.
அங்கே இருந்த அழிந்து போன ஒரு மடத்து சொந்தக்காரரிடத்தில் அந்த நிலத்தை வாங்கி கடன்பட்டு ஒரு மடம் கட்டி முடித்தேன். அந்த கடனை பொதுமக்கள் தீர்த்தார்கள். இப்பொழுது 24 மடத்தியாளமும் கீரிமலையிலே ஆக்கள் தங்கலாம். சிவபூமி மடம், யாத்திரிகர் விடுதி, அரும்பொருள் காட்சி என்று அந்த இடத்தை புனிதப்படுத்தி இருக்கிறோம். இதற்கு பின்னாலே குப்புளானிலே மனக்குழப்பங்களுடையவர்கள் ஆறுதல் பெறுவதற்காக ஒரு வீடு வளவு எங்களுக்கு அன்பளிப்பாக தந்தார்கள். அங்கே ஒரு ஆச்சிரமம் அமைத்தோம். அதை தொடர்ந்து எங்களுடைய பணி விரிவடைந்து கொண்டு போனது. கிளிநொச்சியிலே மனவளர்ச்சி குறைந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாடசாலை கட்ட சொன்னார்கள். கனகபுரத்திலே ஒரு பாடசாலை கட்ட முற்பட்டோம். அப்பொழுது டுபாய் நாட்டிலே ஒரு தொழிலதிபர் தானே அந்த முழு பணத்தை தந்தார். 140 லட்சம் ரூபாய் வரை செலவழித்து ஒரு பாடசாலை, இப்பொழுது அங்கே நல்ல பாடசாலை நடைபெறுகிறது. இரவு பகல் பணிகளினுடைய விளைவாக சில அன்பர்கள் தந்த நிலத்தை நாங்கள் தோட்டம் செய்தோம். இப்பொழுது நெல்லியானிலே 300 பரப்பிலே தென்னந்தோட்டம் வைத்திருக்கிறோம். யக்கச்சியிலே பஞ்சாமிரதம், சிவபூமி பஞ்சாமிரத தோட்டம் என்று 25 ஏக்கர் நிலப்பரப்பிலே தோட்டம் செய்கிறோம். கொட்டாண்டார் குளம் என்று யக்கச்சியிலே 15 ஏக்கர் தோட்டம் செய்கிறோம். நெடுகலும் கையேந்தி யாசகம் பெறாமல் அடுத்த தடவைகளாவது எங்களுடைய உள்ளூர் முயற்சியினாலே எங்கள் இல்லங்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த முயற்சியிலே இப்பொழுது இறங்கி இருக்கிறோம். திருகோணாமலை கோணேஸ்வரத்துக்கு போகின்றவர்கள் தங்குவதற்கு இடமில்லை. அங்கே மனவளர்ச்சி குறைந்த பிள்ளைகளுக்கு இன்னும் பாடசாலை இல்லை. கோணேஸ்வர கும்பாபிஷேகத்துக்கு போன யான் அங்கே நின்று அந்த சிந்தனையின் விளைவாக சுவிஸ் நாட்டுக்கு பேச போன போது அன்பர்கள் தந்த பணத்தை பயன்படுத்தி இப்பொழுது திருகோணாமலை கடற்கரையிலே 2 மாடியிலே கீழே பாடசாலை, மேலே யாத்திரிகர் விடுதி அமைத்து இன்னும் சில மாதங்களிலே திறக்கப்பட இருக்கின்றது. இத்தகைய பணிகளினுடைய விளைவாக புற்றுநோயினாலே வருந்தி புற்றுநோயினாலே துன்பப்படுகின்றவர்களுக்கு ஒரு காப்பகம் அமைக்க வேண்டும் என்று எடுத்த முயற்சி லண்டனில் இருக்கின்ற கேன் நிறுவனத்தினுடைய உதவியிலே உடுவில்லே என்னுடைய ஆசிரியர் குழந்தைகள் இல்லாதவர், தனக்கு பிறகு தன்னுடைய வீட்டு எனக்கு எழுதினார் ஸ்ரீராகவன் ஐயர். அந்த வீடு இப்பொழுது கேன் புற்றுநோய் காப்பகமாக இருக்கின்றது. பணிப்பாளர் சபையிலே நானும் சிறியேன் ஒரு பணிப்பாளராக இருக்கிறேன். இப்பொழுது நான் வருகிற போதும் 21 புற்றுநோயாளர்கள் இறுதிக்காலத்துக்காக அங்கே காத்திருக்கிறார்கள். இதுபோல இந்த மனிதநேய பணிகளிலே சென்ற 9ஆம் தேதி ஆனக்கோட்டை கூழாவடியிலே அபயம் மருத்துவ நிலையத்தை திறந்து வைத்திருக்கிறோம். சுதுமலையைச் சேர்ந்த வைத்திய கலாநிதி பொன்னம்பலம், அம்பலவாணர் பொன்னம்பலம் தன்னுடைய வீட்டை 12 வருடங்களுக்கு முதல் எங்களுக்கு எழுதி தந்தார். கூழாவடியிலே மிகப்பெரிய இராணுவ முகாம் அங்கே இருந்தது. 12 ஆண்டுகள் உயர் அதிகாரிகள், கொழும்பில் இருக்கின்ற இலங்கையினுடைய அரச தலைவர்கள் எல்லாருக்கும் கடிதம் எழுதி கஷ்டப்பட்டு சத்தியாகிரகம் இருந்து அந்த வீட்டை மீட்டு இப்பொழுது வெளிநாடுகளில் இருக்கின்ற புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் இருக்கின்ற மருத்துவர்கள் இலவசமாக எங்கள் மண்ணிலே வைத்தியம் செய்வதற்காக அந்த அபயம் வைத்தியசாலை திறக்கப்பட்டு இங்கிலாந்தில் இருக்கின்ற 3 வைத்திய நிபுணர்கள் சென்ற மாதம் வந்து இலவச சிகிச்சை அளித்தார்கள். அதைவிட ஒவ்வொரு நாளும் மாலையிலே இலவச சிகிச்சை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை வைத்தியர்கள் மாறி மாறி வந்து இலவச கடமை செய்கிறார்கள். இலவச வைத்திய சிகிச்சையை செய்வதற்கு லண்டனில் இருக்கின்ற அபயம் என்கின்ற மருத்துவ நிபுணர்களுடைய சங்கம் உதவி கொண்டிருக்கிறது. பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலே சென்ற 12ஆம் தேதி யக்கச்சியிலே நாய்கள் சரணாலயம் ஒன்றை அமைத்திருக்கின்றோம். அதேன் உங்களுக்கு அந்த வேலை என்று சில பேர் என்னை ஒரு மாதிரி பார்க்கிறீர்கள். எவ்வளோ போர் அனர்த்தங்களுக்கு மத்தியிலே இப்பொழுது ஏன் நாய்கள் சரணாலயம் என்றால், யாழ்ப்பாணத்திலே நாய்க்குட்டிகளை கொண்டு வந்து தெருவிலே அதுவும் குறிப்பாக பெண் நாய்க்குட்டிகளை விட்டு எத்தனையோ பேர் நாய்கடியினாலே இறந்திருக்கிறார்கள், எத்தனையோ பேர் விபத்திலே கால்கை முறிந்திருக்கிறார்கள்.
அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நாய்களுக்கு மேலே வாகனம் ஓடிக்கொண்டு போகிற ஒரு சமுதாயமாக நாங்கள் இருக்கிறோம். எந்த உயிருக்கும் தீமை இழக்கக்கூடாது என்று தான் ஆத்மீகம் போதிக்கிறது. அதனாலே இந்த நாய்களை இப்படி துன்பப்படுத்துகிறார்கள் தமிழர்கள் என்று அங்கே வந்த சுற்றுலா பிரயாணிகள், வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் பத்திரிகைகளில் எழுதியிருக்கிறார்கள். அவர்களை அரசாங்கமோ அரசியல்வாதிகளோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ கேட்டு பயனில்லாமல் போன காரணத்தினாலே நாய்களுக்கான ஒரு சரணாலயத்தை துணிந்து எக்கச்சியிலே அன்பளிப்பாக பேராயிரவர் மானிப்பாய்ந்து கல்லூரி அதிபருடைய புதல்வி ரோஹிணி பேராயிரவர் தந்த நிலத்திலே அந்த பணியை தொடங்கியிருக்கிறோம். மிகச்சிரமமான பணி, 5-6 பேரை வேலைக்கு அமர்த்தி இப்பொழுது 12 தேதியிலிருந்து இன்றைக்கு இடையிலே 84 நாய்களை கொண்டு வந்து அங்கே விட்டிருக்கிறார்கள். மிக கஷ்டம், ஆனால் மனிதாபிமானம் ஒன்று வேண்டும், இரக்க சிந்தனை எங்களுடைய சமுதாயத்துக்கு வேண்டும், கருணை உள்ள ஒரு சமுதாயத்தை கட்டி வளர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த பணி நடைபெறுகிறது. இதை போல எண்ணிறந்த பணிகளுக்கு நாங்கள் எங்களாலான உதவிகளை செய்கிறோம். பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற ஏழை மாணவர்கள், போரிலே பாதிக்கப்பட்டு வந்த மாணவர்களுக்கு சில புலம்பெயர்ந்த மக்களுடைய உதவியோடு சுமார் 139,00,000 2009 போரிலே பாதிக்கப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்களுக்கு எங்களுடைய கரங்களினாலே கொடுக்கிற வாய்ப்பை நீங்கள் தந்தீர்கள். அகில இலங்கை இந்து மாமன்றம், மனிதநேய அமைப்புகள் ஊடாக இந்த பணிகள் மட்டுமல்ல, இன்றைக்கும் சிவபூமியாலே மாதா மாதம் புற்றுநோயாளருக்கு உதவுகிறோம். துர்க்கியம்மன் கோயிலாலே கணவனை இழந்த கைம்பெண்களுக்கு மாதம் மாதம் பணம் கொடுக்கின்றோம். என்னை நோக்கி ஒவ்வொரு நாளும் வருவார்கள், இன்ன பிரச்சனை என்னை காப்பாற்றுங்கள் என்று வருவார்கள். எத்தனையோ துன்பங்களை வந்து சொல்லுவார்கள். அதிகாலை 4 இரவு 12 வரை ஒவ்வொரு நாளும் மனிதர்களுடைய துன்பங்களுக்கு என்ன வழி என்பதை சிந்திப்பதே வாழ்க்கையாகிவிட்டது. இந்த புலம்பெயர் நாடுகளுக்கு என்னை அழைத்து சமய சொற்பொழிவு, இலக்கிய சொற்பொழிவு ஆற்ற அழைத்த போது, அப்படி அழைப்பவர்களிடம் நாங்கள் நிபந்தனைகள் எதுவும் இல்லை, அவர்கள் தருகின்ற அன்பளிப்பிலே தான் இத்தனை பெரிய காரியங்களும் நடைபெற்றிருக்கிறது. திருவாசக அரண்மனை என்று நாவர்குழியிலே ஏனையின் வீதியிலே சென்ற ஜூன் மாதம் திறந்து வைத்தோம். திருவண்ணாமலைக்கு சொற்பொழிவாற்ற போன போது ஒரு சித்தர், திருவாசகத்தை சுவாசிப்பவர்கள் ஈழ தமிழர்கள் என்ற பேச்சு நல்லா இருந்தது. திருவாசகத்தை அழியாமல், போரிலே மழையிலே காற்றிலே அழியாமல் நீ செய்ய வேண்டும் என்றார். யாழ்ப்பாணத்திலே கல்லிலே பதிப்பதற்கு கருங்கல் இல்லை என்று சொன்னேன். அந்த பெரியவர் சொன்னார், தஞ்சை பெருங்கோயிலை 216 உயரத்திலே கட்டிய ராஜராஜ சோழனுக்கு தஞ்சாவூரிலே கருங்கல் இல்லை, அவன் எங்கியோதான் கல்லெடுத்தான், முயற்சி செய்யாமல் நீ கதைக்காதே என்றார். சரியென்று போனேன். அன்று தொடக்க முயற்சி செய்தேன். ஆஸ்திரேலியாவிலே வாழுகின்ற மருத்துவ நிபுணர் மனமோகன் தன்னுடைய காணியை மனதோடு இலவசமாக தந்தார், நிதி தந்தார், அந்த கோயிலை கட்டத் தொடங்கினேன். ஆனால் திருவாசகத்தை 652 பாடலையும் கருங்கல்லிலே செதுக்க வேண்டும். அப்பொழுது முதல் 2 கல் 2 பேரிடம் கொடுத்தேன். 4 பிள்ளைகளோடு கற்களை தந்தார்கள். ஒரு கல் 20,000 முடியும். அப்பொழுதுதான் கவலைப்பட்டு விட்டிருக்கிற போது மட்டக்களப்பிலே உரையாற்றி வருகிற பாதையிலே மயிலம்பாவளியிலே ஒரு அன்பர் சொன்னார், போராளியாக இருந்த ஒரு இளைஞன் பாரதிபுரத்திலே மிகவும் கஷ்டப்படுகிறான், கருங்கலிலே போராளிகளுடைய பெயரை வெட்டியவன் அழகான எழுத்து அவனுடைய முகவரி இன்னதென்று தந்த அந்த இளைஞன் வினோத் என்கின்ற இளைஞனை கண்டுபிடித்தேன். அவனுடைய மனைவியும் போராளியாக இருந்தவர். இருவரும் என்னை உபசரித்தார்கள். ஒரு கல்லை வெட்டித்தான் என்று அந்த பையனிடம் கேட்டேன். நான் 7 மட்டும்தான் படித்தேன், எனக்கு திருவாசகம் சரியாக தெரியாது, நீங்கள் சரியான புத்தகம் தாருங்கள், நான் முயற்சி செய்கிறேன் என்று ஒரு கல் வெட்டினான். ஊற்று பிழையும் இல்லை. அவனே தன்னுடைய நண்பர்களோடு
652 கற்களையும் 2 ஆண்டுகளாக உளியினாலே செதுக்கி தந்தான். உலகமே இன்றைக்கு வியக்கின்ற திருவாசகம் முழுவதும் யாழ்ப்பாணத்திலே கருங்கல்லிலே பதிக்கப்பட்டு 108 சிவலிங்கம் வைக்கப்பட்டு இன்றைக்கு எந்த நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து வருகின்றவர்களும் முக்கியமாக பார்க்கின்ற இடமாக மாறியிருக்கிறது. இப்போ ஒரு பெரிய திருப்பணி தொடக்கி இருக்கிறேன். அந்த செய்தியை சொல்லி என்னுடைய ஈக்குருவியினுடைய நேரத்தை நான் எடுக்கிறேன் என்றால் என்னை மன்னித்து கொள்ளுங்கள். அது என்னவென்றால், யாழ்ப்பாணம் தமிழர்கள் வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழர்களிடம் சொந்தமாக இன்றைக்கு ஒரு அரும்பொருள் காட்சியகம் மியூசியம் கிடையாது. எங்களிடம் இருந்த புராதன பொருட்கள் எல்லாம் போர்க்காலத்திலே அப்படியே கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு படைத்துறை சார்ந்தவர்களிடமும் புதிய புதிய அரும்பொருள் காட்சியகம் இருக்கிறது. அங்கே இருக்கின்ற பொருட்கள் யாழ்ப்பாணத்திலே கதவு தொடக்கம், யாழ்ப்பாணத்து கோயில்களிலே பழைய வாகனம் தொடக்கம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். அந்த கவலையிலே நான் இந்த அரும்பொருட்களிலே மிகவும் விருப்பமுடையவன். சுமார் 30 ஆண்டுகளாக இதை சேர்த்து வைத்தேன். அப்பொழுது அரைவாசிக்கு மேலே 95 பின் இல்லை, மீண்டும் சேர்க்க தொடங்கி பல இடங்களிலே திருக்கல் வண்டில் இருந்து இடியப்பவுரில் இருந்து மூக்கு பேணியில் இருந்து சேர்த்து வைத்தேன். இப்போ அதை பாதுகாப்பதற்காக நாவற்குழியிலே ஏனையின் வீதியிலே 12 பரப்பு காணி வாங்கி எங்கள் தமிழர்களுடைய மரபு சின்னங்களை பாதுகாப்பதற்காக ஒரு 3 மாடியிலே ஒரு அரும்பொருள் காட்சியகம் யாழ்ப்பாணத்து மியூசியம் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ கடவுளிடமும் உங்களை போன்றவர்களிடமும் அதை கொடுத்துவிட்டு நான் இப்போ அது நிறைவேறும் என்று காத்திருக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் நூல்களிலே தான் எங்களுடைய வரலாற்றை எழுதியிருக்கின்றோம். புகைப்படமாக எங்களுடைய வரலாற்றை ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆவணமாக ஒருவர் போய் நேரே காண்பதற்கு ஒரு அரும்பொருள் காட்சியகம் இல்லாத ஒரு குறை, ஒரு பெரிய குறை. கனடா, லண்டன், ஆஸ்திரேலியாவிலிருந்து சின்ன பிள்ளைகளை கூட்டி கொண்டு வருவார்கள். அவர்கள் உடனே கேட்பார்கள், எங்களிடம் கோயிலில் கேட்பார்கள், இந்த யாழ்ப்பாணத்தில் மியூசியம் எங்கே பார்க்கலாமல். நாங்கள் அப்படி காட்டுவதற்கு ஒரு இடம் இல்லை. இங்கே கோயிலில் இருக்கிற பழைய பொருட்களை காட்டுவோம், முதியோர் இல்லத்தில் இருக்கிற பழைய பொருட்களை காட்டுவோம். எனவே சிந்தனைக்குரியவர்களாகிய நீங்கள் இந்த மியூசியம் மிகப்பெரிய ஒரு யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளமாக, யாழ்ப்பாணத்துக்கு மட்டுமல்ல வடக்கு கிழக்கு முழுவதற்கும் தமிழர்களுடைய ஒரு அடையாளமாக இருப்பதற்காக திட்டமிடுகிறோம். உங்களுடைய மூதாதையர்கள் கலைஞர்களாக இருந்தவர்கள், பெருங்கல்விமானாக இருந்தவர்கள், தொண்டர்களாக இருந்தவர்களுடைய புகைப்படங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அவர்கள் எல்லாரையும் நாங்கள் அங்கே ஒரு குடையின் கீழ் மக்கள் காண்பதற்கு காட்சிப்படுத்த இருக்கின்றோம். பழைய அறிஞர்கள், பழைய பாடசாலையின் ஸ்தாபகர்கள், பழம்பெரும் மக்கள் எங்களுக்காக என்னென்ன பணி செய்தவர்களோ அவர்களெல்லாம் இந்த அரும்பொருள் காட்சியகத்தினுடைய ஒரு மாடியிலே தொண்டு செய்தவர்களை காட்சிப்படுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த முயற்சி இது தனி மனித முயற்சி என்று நீங்கள் கருதி விடாதீர்கள். இது சமுதாயத்தினுடைய முயற்சி. எல்லாரும் இணையுங்கள். இங்கே நீங்கள் பல பேரை கௌரவித்தீர்கள். அவர்களுக்கு எல்லாம் நானும் என்னுடைய வாழ்த்தை சொல்லுகிறேன். நீங்கள் பல மணி நேரமாக இங்கே இருக்கிறீர்கள். தம்பி நவஜீவனுடைய தந்தையார் அனந்தராஜ் அவர்கள் அதிபராக இருக்கிற போது நானும் சமகாலத்திலே அதிபராக இருந்தவன். இவரை ஒரு சிறுவனாக நான் சந்தித்ததுண்டு. ஆனால் இப்பொழுதும் அவர் இளம் வயதிலே இப்படி ஒரு வியத்தகு காரியத்தை செய்வதையிட்டு நான் மிகவும் ஆச்சரியப்படுகிறேன். நாங்கள் அங்கே காரியம் செய்தோம் என்பதை விட ஒரு வயது குறைந்த ஒரு இளைஞன் இவ்வளவு பேரை ஒருங்கிணைத்து எங்களை தேடி கண்டுபிடித்து இப்படி ஒரு காரியத்தை இணைப்பது என்பது சாதாரணமான ஒரு விடயமல்ல. எனவே மனிதர்களுக்குள்ளே இப்படி சில பேரை கடவுள் அனுப்பி வைக்கிறார். அப்படி சில பேர் தன்னுடைய நேரத்தை செலவு செய்து சமூகத்தை வளர்க்கிறார்கள். இங்கே நிலாந்தன் அவர்கள் ஒரு அருமையான உரையை ஆற்றினார். 1% கையில் இல்லாத நான்
இப்பொழுது கிட்டத்தட்ட 16 நிறுவனத்தை எங்கள் மண்ணிலே உருவாக்கி இருக்கிறேன் என்றால் உங்களால் இது முடியாது. இந்த உலகத்திலே முடியாத காரியம் என்று ஒன்று இல்லை. முயலும் வெல்லலாம், ஆமையும் வெல்லலாம், முயலாமை ஒரு நாளும் வெல்லாது. முயற்சி செய்யாதவர்கள் ஒரு நாளும் வெல்ல மாட்டார்கள். அப்போ முயற்சி செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் ஒரு பணியை செய்யலாம். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி நான் படித்த பாடசாலை பிடியரசி திட்டத்திலே தான் அன்று கட்டப்பட்டது. வீடு வீடாக வெள்ளிக்கிழமைகளிலே பிடியரசி சேர்த்து பசுவதி செட்டியார் வீட்டிலே அதை வெள்ளிக்கிழமை ஒரு மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை எண்ணி அரிசி மூட்டையை விற்றுவிட்டுத்தான் இங்காலை கொட்டில் போட்டார்கள், மேய்ந்தார்கள் என்று அந்த சரித்திரத்தை படிக்கிற போது கண்ணீர் வருகிறது. இன்றைக்கு எத்தனை பொறியியலாளர்கள், எத்தனை மருத்துவர்கள், எத்தனை வக்கீல்கள், எத்தனை தியாகிகளை அந்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி உருவாக்கியதென்றால் பிடியரசி திட்டத்திலே 1890 அந்த பாடசாலை கட்டப்பட்டது. இங்கே நிலாந்தன் சொன்னது போல வடக்கு கிழக்கிலே சுவாமி விவேகானந்தர் காவி வஸ்திரத்தோடு வந்து கையிலே 1% இல்லாமல் வந்து மட்டக்கிழப்பிலே ஒரு கொட்டிலை போட்டு தொடங்கிய சிவானந்த வித்தியாலயம்தான் இன்றைக்கு 3600 பிள்ளைகள் படிக்கின்ற, தமிழர் மாணவர்கள் ஆக கூடுதலாக படிக்கின்ற கிழக்கினுடைய தேசிய பாடசாலை சிவானந்த வித்தியாலயம். ஒரு காவி வஸ்திரத்தோடு வெறுங்கையோடு வந்தவர் உருவாக்கிய பாடசாலை மட்டக்கிழப்பிலே இன்றைக்கு பெருகியது. கோணேஸ்வரா வித்தியாலயம் திருகோணமலை, அதுவும் ஒரு சிறு வளவிலே சுவாமி விவேகானந்தர் உருவாக்கினார். தமிழர்கள் எப்படி படித்தார்கள், எப்படி மூளவளம் உள்ளவர்களாக தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அந்த காலத்திலே கிடு கொடுத்து தங்கள் வளவை கொடுத்து மண் சுமந்து கட்டப்பட்ட மூதாதையர்கள் கட்டிய பள்ளி தலங்கள் தான் எங்களை பாதுகாத்தது. எனவே அன்றைக்கு செல்வத்தை வைத்து கொண்டு தமிழர்கள் முன்னேறவில்லை. ஆற்றலையும் ஆளுமையையும் ஒன்றுபட்ட உணர்வினாலும் கட்டி வளர்க்கப்பட்ட ஒரு சமூகம். யாழ்ப்பாணத்திலே ஆங்கில மொழி போன்ற பாடசாலைகள் ஆரம்பித்த போதுதான் மலேசியா, சிங்கப்பூர், பர்மாவுக்கு போனவர்கள் முதலாம் உலகம் யுத்தம் முடிந்த உடனே கேள்விப்படுறார்கள், இப்போ யாழ்ப்பாணத்துக்கு போகலாம், இங்கிலீஷ் மீடியத்திலே பள்ளிக்கூடம் இருக்குது, அங்கே போனால் எங்களோட பிள்ளைகளுக்கு எதிர்காலம் நல்லது என்று சொல்லி எல்லாரும் குடும்பம் குடும்பமாக கொண்டு வந்து யாழ்ப்பாணத்திலே பிள்ளைகளை சேர்த்தார்கள். மலையின் பென்ஷனர்கள் சில பாடசாலைகளை கட்டிவிட்டார்கள். இதுதான் வரலாறு. என்னை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு கனடியின் பென்ஷனியர்கள் யாழ்ப்பாணத்திலே பல்கலைக்கழகம் கட்டவன், கனடிய தொழிலதிபர்கள் தொழிற்சாலைகளை நிறுவ வேண்டும். நெடுகலுமே நாங்கள் அவல காட்சிகளையே பார்த்து பார்த்து இன்னும் எத்தனை நாள் அவலத்தை சுமக்கப் போகிறோம். நீங்கள் பட்ட அவலத்தை நான் நேரடியாக பட்டவன். பல தடவை என்னுடைய நெஞ்சிலேயே துவக்கை வைத்து கொண்டு அழைத்து சென்றார்கள். கடைசியாக 2009 பின்னால் கூட தெல்லிப்பளை துர்க்கியம்மன் கோயிலே புங்குடுதீவிலே ஒரு கோயிலே கோபுரத்துக்குள்ளே ஆயுதம் இருந்தெடுத்தபடியால் கோபுரம் உள்ள கோயில்களில் ஆயுதம் இருக்கும் என்று கடமை நேரத்திலேயே ஸ்கந்த விரோதியா கல்லூரியில் வந்து அழைத்து செல்லப்பட்டு கோபுரப்படிகளாலே தனியே முதல் முன்னாலே நீர் ஏற வேண்டும் என்று என்னை ஏற்றினார்கள். அந்த சிலந்தி வலைகளுக்குள்ளேயும் ஒருதரும் எப்போது ஒரு நாளை கேறுகின்ற அந்த படிகளாலே நான் முன்னாலே போக எனக்கு பின்னாலே வருகிறார். நான் அன்றைக்கு அம்பாளே தற்செயலாக ஏதாவது ஒரு சின்ன கத்தி கூட கிடக்கக்கூடாது என்று கடவுளை மன்றாடினேன். திரும்பி கொண்டு வந்து கீழே இறக்கி போகலாம் என்றார்கள். எனவே என்னை பொறுத்தவரை ஆயுதங்களை காணுகின்ற போதெல்லாம் எனக்கு அச்சம் வருகிறது. இறந்த காட்சிகளை திருப்பி திருப்பி பார்க்கிற போதெல்லாம் எனக்கு ஏதோ செய்கிறது. எனவே நடந்து முடிந்தது துன்பந்தான், அதை ஆவணப்படுத்தியது நன்மைதான். ஆனால் அழுது கொண்டே இருக்காதீர்கள், விடுவதற்கான வழிகளை தேடுங்கள். அதுதான் மிக முக்கியம்.
எங்களுடைய இல்லத்திலே பிள்ளையை சேர்க்கிற வந்த தந்தை தாய் செல்விழந்து இறந்தபோது தன்னுடைய தோடுகளை கழட்டி தன் சேலையை கிழித்து ரெண்டு தோட்டையும் கொடுத்து ஒரு சங்கிரியையும் கொடுத்து என்ற பிள்ளைகளை கொண்டு போய் காப்பாற்றுங்கள் என்றார். அந்த இடத்திலேயே தாயினுடைய உடம்பை விட்டுட்டு ரெண்டு குழந்தைகளோடு தந்தை வந்தார். என்னை தேடி கொண்டு வந்து சேர்த்தார். பிள்ளை திருப்பி திருப்பி அப்பாவிடம் ஓடியது, இந்த ஐயாவோடு இரு, இவர் உன்னை நல்லா பார்ப்பார். அந்த பிள்ளைக்கு அந்த அப்பா என்ன சொன்னார்னா, இங்கே இருந்து ஏண்டா இந்த ஐயா இடியப்பம் தருவார், வேற ஒன்றும் உதாரணம் இல்லை, இங்கே இருந்தால் இடியப்பம் சாப்பிடலாம். பெற்ற தாயை இழந்து வந்த அந்த பிஞ்சு குழந்தை இப்பொழுது எங்கள் இல்லத்திலே பருவமடைந்து மேலே வளர்ந்து அழகாக கோலம் போட்டு கோயிலே தேவாரம் பாடுகிற காட்சியை நான் தினமும் திரும்பி பார்க்கிற போதெல்லாம் இதுதான் விடிவு. எனவே அவலங்களையே நாங்கள் நெடுக நெடுக பார்ப்பதை விடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்வோம். துன்பந்தான், அதையே சொல்லி கொண்டிருப்பதனாலே ஒன்றுமில்லை, முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். எனவே அறிவால் வெல்லுவோம், ஆளுமையால் வெல்லுவோம், பொருளால் வெல்லுவோம், ஒற்றுமையால் வெல்லுவோம். அதுதான் மண்ணுக்கு அவசிய தேவை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விடியாத இரவென்று எதுவுமில்லை, அதை நோக்கித்தான் இந்த இரவை கூட நாங்கள் வெளிச்சமாக்கியிருக்கிறோம். ஈக்குருவி இரவு அல்ல, ஈக்குருவி வெளிச்சம் என்பதே அதுதான், அதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கியமான நோக்கமும் கூட. அழுது தீர்த்த காலம் போய் எழுந்து நிமிர்வதற்கான காலம் இது என்பதை சொல்வதுதான் இந்த இரவின் மிக முக்கியமான நோக்கமாகவும் இருக்கிறது. அந்த வகையில் ஈக்குருவி வெளிச்சத்தில் அடுத்து ஒரு அதிதியை அழைக்கின்ற நேரம். தமிழர்களின் இனப்படுகொலை செய்யப்பட்ட போது, முள்ளிவாய்க்கால் பேரவலம் நிகழ்ந்து கொண்டிருந்த போது, உலகமே எங்களை திரும்பி பார்க்கவில்லை, உலகமே எங்களை கைவிட்டது என்று நாங்கள் கதறிக்கொண்டிருந்த போது, உலகத்தில் இருந்து நாங்கள் வாழுகின்ற கனேடிய தேசத்தில் இருந்து ஒரு மனிதர் தனியாக அந்த மண்ணிற்கு வந்தார். அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இனப்படுகொலை என்பதை சர்வதேச சமூகத்திற்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக தனக்கு வழங்கப்பட்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற மிகப்பெரிய ராஜதந்திர அந்தஸ்தை பயன்படுத்தி அந்த மண்ணிலே கால் பதித்து தமிழர்களை காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு அந்த மண்ணிற்கு வந்தார். ஆனால் அவர் அங்கிருந்து திருப்பி அனுப்பப்பட்டார். இனப்படுகொலையின் சாட்சியம் என்பது எங்களிடம் இருந்து மட்டுமல்ல, இங்கு வாழக்கூடிய மனிதர்களிடமும் இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றவர். தமிழர்களுக்காக தன்னுடைய எதிர்காலத்தையும் துறந்தவர் என்று தமிழர்கள் எப்போதும் அவரை நன்றியோடு நினைத்துக் கொள்ள முடியும். மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் தமிழர்களுக்கு அவர் நண்பராக இருந்ததால் பறிக்கப்பட்டதாக கூட எங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கிறது. அத்தனை பெரிய தியாகத்தை செய்த, இந்த மண்ணில் வாழ்ந்து இன்று வரை தமிழர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளுமை, தான் வகிக்கின்ற பதவிகளில் எப்போதெல்லாம் தமிழர்களின் இனப்படுகொலியை பதிவு செய்ய முடியுமோ, அதை எப்படி உலகத்திற்கு சொல்ல முடியுமோ அப்படி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். இப்போது பிரம்ப்டன் நகர சபையில் தமிழினத்தின் மீது இன அழிப்பு நடைபெற்றிருக்கிறது என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி, அதன் மூலமாக ஏனைய நகரசபைகளும் ஏனைய அரச மட்டங்களும் தமிழ் இனப்படுகொலை தொடர்பில் பேசுவதற்கும் சிந்திப்பதற்குமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய தமிழர்களுடைய நண்பர் பேட்ரிக் பிரவுன் அவர்களை அன்போடு சில நொடிகள் பேசுவதற்கு அழைக்கிறோம். விட் லைக் டு வெல்கம் ஹிஸ் வர்ஷிப் பேட்ரிக் பிரவுன் ஃப்ரம் பிரம்ப்டன் டவுன். Thank you, Mr. Patrick, for joining with us, and pleasure to have you here. Well, thank you, Raman, and to Navajeevan, congratulations on this wonderful gala. Ikurvi continues to tell the stories of the Tamil community. It's always difficult to follow a keynote speaker, but I wanted to come here tonight out of my deepest respect for Navajeevan and everything that Ikurvi stands for. And I know this year there's a particular importance, being the 10-year anniversary of the Battle of Muli-Valkal. It's particularly important to remember the horror of the genocide. And
with media like Ikuvuri, we can continue to raise attention towards the fact that one of the most horrendous atrocities of this century happened, and we still haven't seen the justice that is so deserved. A few weeks ago, I was at a gala for the TG and also for the NCTC, and they challenged city councils around Canada to pass a motion to remember the Battle of Mulu-Valcal and the Tamil genocide. And I was proud that the City of Brampton Council, by a vote of 11-0, became the first city council to pass a motion condemning that horror, and we issued a city proclamation. But the reason I mention this is when we have a dinner like this, sometimes it is difficult to remember the horror. But one of the reasons it's so important to continue to speak up is what I'm amazed of is the continued denial that we continue to see. And we passed that motion in Brampton, and I got a letter from the Sri Lankan High Commission saying no genocide happened. And then I had people call my office who were clearly told to try to pressure city councillors and mayors. Because when Brampton passed the resolution, the week later Toronto did the same and other municipalities follow. And what amazed me is there you have now a concerted effort to deny the murder that happened, to deny the atrocity that happened, to deny the genocide that happened. And that means, as much as we say there's reconciliation, when there is a representative of a government that pretends a killing didn't happen, how is that true reconciliation? It isn't. I had one representative of the government call me, and they said, you know, there's no genocide that happened. And like, what's your response to that? And I said it would be the same response I'd have if someone called me and said a Holocaust didn't happen in Germany. I said, I understand that most people would never support a genocide or the terror that we saw. But when people have called my office, is what I do expect you now to say is that never again. And to deny what happened, well, then you're making it even worse. And that you're becoming party to one of history's, modern history's greatest examples of a failure of the international community to act. And so I wanted to come here tonight and say thank you for having an event like this to remember. And in the city of Brampton, we will do whatever we can to continue to be a strong voice, to speak up about those human rights abuses, to speak up about that genocide. And I see my friend Vijay Thani is here tonight, and I just want to acknowledge that the motion he's put forward in the Ontario legislature to have a Genocide Education Week is something that I think is commendable. And let me tell you, as someone who's been there, that does not come without pressure. That does not come without opposition. And I think it's shown a lot of courage for Vijay for putting that forward. So Vijay, congratulations. And on May 18th, when our city commemorates the Battle of Mulu-Valcal, as much as we're a little bit out of Brampton right now, I hope everyone here knows that you're welcome in Brampton at all times. And it is a city that is a true friend to the Tamil community. My chief of staff is a Tamil Canadian. My senior advisor is a Tamil Canadian. And you have a mayor of Brampton who considers himself Tamil inside. So it is an honor to be with you. And I know you haven't had dinner yet, so I don't want to delay you any further. But to everyone here, thank you for the invitation. Congratulations to the Raptors for winning tonight. And more importantly, to all the mothers, happy Mother Day. Yeah. தமிழர்களாக நாங்கள் பேட்ரிக் பிரவுன் போன்றவர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்வதுதான் இந்த காலப்பகுதியிலே நாங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பணியாகவும் இருக்கும். அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறோம் என்று நம்புகிறோம். Thank you very much, His Worship Patrick Brown, for being a good friend. எல்லோரும் பசியோடு இருக்கிறீர்கள். ஆனால் இதே மே மாதம் பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் நிலாந்தன் அவர்கள் சொன்னது போல எத்தனையோ பேர்
உண்ண உணவில்லாமல் அவர்களுக்கு கிடைத்ததோ கஞ்சி, ஆனால் அதை விட கொஞ்சம் சுவையான உணவு உங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடும் உங்களை அடுத்த நிகழ்வுக்காய் அழைத்து செல்ல போகிறேன். இந்த நிகழ்வுக்கான சிறப்பு, ஈக்குருவி தன்னுடைய நிகழ்ச்சியை ஒழுங்கமைத்த பொழுது இந்த 10 ஆண்டுகளை நினைவு கொள்வதற்காய் நாங்கள் ஏன் ஒரு பாடல் ஒன்றை உருவாக்கம் செய்யக்கூடாது, அந்த பாடலில் எங்களுடைய வழிகளையும் எங்களுடைய 10 ஆண்டுகளுக்கு முன்னே வரலாறுகளையும் ஏன் பதிவிடச் செய்யக்கூடாது என்கின்ற கேள்வியின் விடையாய் இந்த பாடல் அமைக்கப்பட்டது. வெறும் 24 மணி நேரத்தில் இந்த பாடலின் ஒலியமைப்பு, அதற்கான இசையமைப்பு, அதற்கான இசைக்கோர்வை எல்லாம் செய்யப்பட்டு இப்பொழுது அந்த பாடலுக்கான அபிநயத்தோடு அடுத்த நிகழ்வு இங்கே இடம்பெற இருக்கிறது. இந்த பாடலை வரிகள் தாய் மண்ணே தாய் தாயக மண்ணே தாயக மண்ணே, இது பிள்ளைகள் பாடல், ஒரு பேராற்றல் தேடல், அல்லாடிய நிலமெங்கே மன்றாடிய நிலையெங்கே ஒன்றாகிடும் பலமெங்கே வென்றாகிடும் களமெங்கே, இந்த பாடல் வரிகளை எழுதியவர் இந்திரன். இந்த பாடலுக்கான இசையை வழங்கியவர் ஸ்டீவ் கிளிஃப் அவர்கள். இந்த பாடலை பாடுவதற்காக தெரிவு செய்யப்பட்ட பாடகர்கள் எங்களுடைய மண்ணின் பாடகர்களான பிரபா பாலகிருஷ்ணன், சரிகா நவநாதன் மற்றும் ஸ்டீவ் கிளிஃப். இந்த பாடலுக்கான அபிநயத்தை தர வருகின்றார்கள் செல்வி அனோஜினி குமாரதாசன் அவர்கள், ஆசிரியர் வாசு சின்னராசு அவர்களிடம் தன்னுடைய 3வது அகவையிலிருந்து பரதநாட்டியத்தை முறையாக பயின்றவர், யோக் பல்கலைக்கழகத்தில் கலைத்துறையில் முதுநிலை பட்டம் பெற்ற ஒருவர், தான் பெற்ற கலையை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காய் ஆடலகம் என்கின்ற ஒரு நாட்டிய பள்ளியை அமைத்து பல மாணவர்களுக்கு தான் பெற்ற கலையை கற்றுக் கொடுத்து வருகிறார். அந்த வகையில் நாட்டிய கலைமணி, நாட்டிய சிரோன்மணி செல்வி அனோஜினி குமாரதாசன் அவர்களுடைய நெறியாழ்கையில் செல்விகள் அபிஷா சிவகுமார், ஆண்ட்ரியா நந்தீஸ்வரன், காவ்யா வசந்தகுமார், தர்ஷிகா ஸ்ரீதரன், அபினியா விக்னேஸ்வரன், அக்ஷய் விக்னேஸ்வரன், ஹர்னி ராஜசேகர் ஆகியோர் இணைந்து ஈக்குருவி ஒழுங்கமைப்பு செய்த இந்த பாடலுக்கான அபிநயத்தை இப்பொழுது உங்களுக்காக தர இருக்கிறார்கள். கொஞ்சம் பொறுத்திருங்கள், உங்களுக்கான உணவோடு நாங்கள் சந்திக்க இருக்கிறோம்.
தமிழர் காணும் துயரம் களையும்
தங்களுடைய ஒரு நேர கஞ்சிக்காக முள்ளிவாய்க்கால் மண்ணில் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன வேதனையை பட்டார்களோ அந்த வேதனையை வரிகளுக்குள் சுமந்து இந்த பாடல் அந்த பாடலுக்கான அபிநயத்தை தந்தவர்கள் ஆடலகம் மாணவர்கள், நன்றி உங்கள் அனைவருக்கும். ஆகவே எல்லோருக்கும் ஒரு வினா. ஈக்குருவி நைட் என்றாலே அதற்கு பின்னால் ஒரு நறுமணம் மிக்க உணவு, ஆனால் இன்று நறுமணத்தையே காணவில்லை என்கின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஈக்குருவி நைட் என்றால் கொஞ்சம் வெயிட்டான மீல் இருக்கும், இது ஈக்குருவி லைட். ஆகவே கொஞ்சம் லைட்டான மீல் இருந்தால் தான் எல்லோருக்கும் நன்றாக இருக்கும். ஆகவே இன்றைய உணவு முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று நினைவுபடுத்தினார். ஆகவே இந்த மே மாதத்தில் நாங்கள் ஏன் அடுத்த தலைமுறைக்கு இந்த செய்தியை நகர்த்தக்கூடாது? ஆகவே இன்றைய உணவும் முள்ளிவாய்க்கால் கஞ்சிக்கான முதல் புள்ளி, ஈக்குருவி இந்த மண்டபத்திலே தொடக்க புள்ளியாக வைக்கிறது. ஆகவே இன்றைய உணவு முள்ளிவாய்க்கால் கஞ்சி, ஆனால் கொஞ்சம் சுவையாக இருக்கும். உங்களுக்கு அவர் சொன்னது போல கனடாவினுடைய கஞ்சி கொஞ்சம் சுவையாக இருக்கும். ஆகவே இது நாங்கள் சிரிப்பதற்காக அல்ல, கொஞ்சம் வலியை நாங்களும் உணர்வோம். ஏனென்றால் அவர்கள் வயிற்று பசியை கடந்து எங்கள் தேச பசிக்காக நடந்தார்கள், அந்த கனவோடு வாழ்ந்தார்கள். ஆனால் காலம் எங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. இந்த நிலையில் இருந்தும் நாங்கள் மீளுவோம் என்ற நம்பிக்கையோடு. உலகமே உன் நாட்குறிப்பில் குறித்து வை. முள்ளிவாய்க்கால் என்பது குருதியில் தீக்குளித்த தேசத்தின் அடையாளம். அது முடிவல்ல, தமிழனின் தன்மான போரின் 4ஆம் அத்தியாயத்தின் தொடக்கம் என்ற முள்ளிவாய்க்காலில் கண்ணீரோடு விதைத்த நாங்கள் எங்கள் தாய் மண்ணில் மதிப்பளிப்போடு அறுவடை செய்வோம் என்ற அந்த உறுதியோடும், பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்தாலும், எந்த கட்டுடல் வளைந்து கைகால் தளர்ந்து கவலை மிகுந்தாலும், வாழ்வு கெட்டு நடுத்தருவோடு கிடந்து கீழ்நிலையுற்றாலும், மன்னர் தொட்டு வளர்த்த தமிழ் மொழியின் அந்த திறத்தை மாத்திரமல்ல தமிழர்களினுடைய திறத்தையும் தமிழ் மண்ணினுடைய வளத்தையும் போற்றி பாதுகாப்போம் என்ற உறுதியோடு ஈக்குருவி லைட் இப்பொழுது விடைபெறுகிறது. ஈக்குருவி நைட்டில் அடுத்த ஆண்டு நவஜீவன் உங்களை சந்திப்பார். நன்றி, வணக்கம். பின்னுக்கு விசுவல் வந்து லைன்ல நின்றதற்கு
அடிக்கிறாங்க.
அடிக்கிறாங்க.